அனைவருக்கும் வணக்கம். நுழைப்புலம் இணைய கலந்துரையாடல் 27வது நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு இனிமையான ஒரு குளுமையான ஒரு மாலை பொழுதில் நாம் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். வழக்கமான நிகழ்விலிருந்து சற்றே மாறுபட்டதாக இந்த நிகழ்விலே வழக்கமா 4 புத்தகங்களை பத்தி நாம பேசுவோம். இந்த நிகழ்வில் 3 புத்தகங்கள். காரணம் என்னன்னா, நிறைய பேர் வந்து நிகழ்ச்சியினுடைய நீளம் ரொம்ப அதிகமா இருக்கு, பங்கெடுப்பதிலும் சரி அது தொடர்பான காணொலிகளை வீடியோக்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நிகழ்வை வந்து இயன்றவரை 2 மணி நேரத்துக்குள்ளாக நிச்சயமா நிகழ்ச்சியை முடிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல 3 பேரா நம்ம அதை சுருக்கி இருக்கிறோம். இதனால என்னன்னா, எல்லோருக்கும் வந்து நிறைய ஒவ்வொரு வாரமும் வந்து யார் பேச போறாங்க அப்படிங்கிற ஆவல் இன்னும் அதிகமா நம்ம கிட்ட அதிகரிக்கும். அடுத்தடுத்து நிறைய புத்தகங்கள் வந்து நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்க போறோம். புத்தகங்களை நம்ம தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்க போறோம், அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க போறோம். அதனாலதான் வந்து இந்த நிகழ்வை கொஞ்சம் கூட தொய்வு வரக்கூடாது, பார்வையாளர்களுக்கும் சரி கலந்து கொள்வதற்கும் சரி தொய்வு இருக்க கூடாதுங்கிறதுனால இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். 3 பேர் அப்படின்னாலுமே வந்து 3 முத்தாய்ப்பான நூல்களை இந்த வாரம் எடுத்து வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான செய்தி. இதுல என்னன்னா, முதல்லயே வந்து கவிக்கோவர்களை பற்றிய கவிக்கோவினுடைய கவிதைகள் நூல். ஏன்னா கவிதைகளை நம்ம நிகழ்ச்சியில் அதிகமா வந்து வாசிக்கிறவங்கல தமிழ் செல்வி ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களே ஒரு கவிதாயினியா இருந்து நிறைய கவிதைகள் படைக்கக்கூடியவர், ரொம்ப கவிதையை வந்து வாசிச்சிருக்காங்க. அடுத்ததா வந்து இடம்பெறக்கூடிய கழிவறை இருக்கை நூல் வந்து கண்டிப்பா வந்து ஒரு அந்த நூல் பற்றி பேசுறதை இங்க இருந்து இந்த நிகழ்ச்சியின் முடிவுல ஒரு கண்டிப்பா அது ஒரு விவாத பொருளா மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. மூன்றாவதாக பேசப்படக்கூடிய சாயாவனம் வந்து அது ஒரு வரலாற்று காப்பியம்னே நம்ம சொல்லலாம். ஒரு கிளாசிக் பரிசை நாவல் அது. அது ரொம்ப அதுவும் வந்து ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணத்துல அது நிகழ்ச்சியை பற்றி தொடர்ச்சி வரும். ஏன்னா இப்ப அண்மை காலத்துல வந்து கவிக்கோவர்களுடைய பிறந்த நாளும் வந்து இந்த மாதத்தில் 1ஆம் தேதி வந்தது. அதை போலவே அண்மை காலத்துலதான் அவருடைய இவர் சாயவனம் கந்தசாமி அவரும் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக ஜூலை மாதத்தில் மறைந்தார். அதே ஜூன் இறுதியில தான் வந்துட்டு அவர் கவிக்கோ நினைவு நாள். இந்த மாதிரி வந்து இது எல்லாமே இதனுடைய ஒரு தொடர்ச்சி நாம எடுத்துக்கலாம். தொடர்ந்து வந்து நாம எழுத்தாளர்களை கொண்டாடுவதையும் வாசிப்பை மட்டுமே இல்லாமல் நல்ல படைப்பாளிகளை நம்ம கொண்டாடுறதையும் நம்ம கண்டிப்பா தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற இந்த ஒரு செய்திகளோடு இந்த வார நிகழ்வுக்குள்ள போகலாம். முதல்ல வந்து வழக்கம் போலவே வந்து திருக்குறள் கதைகள் சொல்வதற்காக சௌபர்ணிகா வந்திருக்காங்க. ஒரு அற்புதமா ஒரு மாலை பொழுதுல ஒரு இனிமையான இடத்துல ஒரு காவிரி கரையின் பின்புலத்துல ரொம்ப அருமையா அவங்க திருக்குறள் கதைகள் காத்துட்டு இருக்காங்க. வாங்க சௌபர்ணிகா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் திருக்குறள் கதைகள் சொல்ல போகிறேன். அதிகாரம் 13 அடக்கமுடைமேல் என்று இன்று நான் ஒரு குறள் சொல்ல போகிறேன். குறள், தீனால் சுட்டப்பொன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. இந்த குறள் வழியா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, தீயனால சுட்டப்பொன் ஆறிட்டும் ஆனா நம்ம இன்னொருத்தங்கிட்ட கஞ்சோல் யூஸ் பண்ணும் போது அவங்க மனசுல இருக்க வலி ஆறாது. இதுக்கு ரிலேட்டடா இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல யா அம்மா புகழ்னியும் அழகியும்ட்டு இருந்தாங்களாம். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சைல்டுஹுட்ல இருந்து இப்போ ஆஃபீஸ் வரையுமே ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்களா. அழகி கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாளாம், ஆனால் கோவப்படுவாளாம். அதனால புகழ்னிக்கு ஆஃபீஸில் வந்துட்டு அழகிக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காதனால புகழ்னிக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாக இருந்துச்சான். அதனால வந்துட்டு புகழ் நீ அழகிட்ட சொல்கிறாளாம், நீ வந்துட்டு கோபத்தை குற, நீ ஏன்னா நல்ல பேரே எடுக்க மாட்டேங்கிற யார்கிட்டயும் கோவப்படுறனால. அதனால நீ கோவத்தை குறைக்க என்ன பண்றனா, ஒரு கட்டை எடுத்து அதில் ஆணி எடுகி உனக்கு கோவர டைம்லாம் அப்படின்னோடனே அழகு என்னன்னு கேட்காமே போய் அந்த கட்டையில் ஆணி எடுக்கிறாளாம். ஒரு கட்டையை எடுத்து அந்த கட்டையில் ஆணி அடிக்க ஆரம்பித்தோடனே ஒரு நாள் அழகி நோட்டீஸ் பண்ணுறாளாம். ஒரு நாள் அவ்வளோ கோவப்படுறாளாம். அதனால் வந்துட்டு புகழ்னி கிட்ட கொஞ்சம் வரனால தான் அழகி வந்துட்டு அவளோட கோவத்தை நம்ம குறைச்சிட்டு புகழ்னிகிட்ட போய் சொல்கிறாங்களா, எனக்கு கோவமே வரதில்லை, நான் கன்ஃபார்ம் கோவத்தை விட்டுட்டேன் அப்படின்னோடனே புகழ்னி சொல்கிறாளா, நீ இப்போ அடித்த கட்டையில் ஆணியெல்லாம் எடுத்துட்டு என்கிட்ட கொண்டு வந்துட்டா அப்படின்னோடனே அழகி அழகியோ என்னன்னே கேட்காம அதையும் செஞ்சுட்டு கொண்டு வந்து தராளா. புகழ்னி வந்துட்டு என்னன்றாலாம், இதுல இருக்க ஓட்டம் மாதிரி நீ இன்னொருத்த பேசும் போது அவங்க மனசுல இருக்க வழி அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறாளாம். அப்ப அழகி இருந்துட்டு ரிலைஸ் பண்ணிட்டு அவ அந்த கோபத்தையும் விடுறாளாம்.
அதுக்கப்புறம் அவள் கோவப்படுறதையும் நிறுத்திட்டு அவள் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறாளாம். இந்த கதவுலையே நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா, நம்ம கோவப்படக்கூடாது, யார்கிட்டையும் கடிஞ்சொல் பேசக்கூடாது, பேசியிருந்தாலும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்க மனசு வழிபடுற மாதிரி எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. இங்க பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப அருமை சௌவர்ணிகா, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நல்ல அருமையான ஒரு குரல், அந்த குரலை பற்றி நீங்கள் வந்து ஒரு விளக்கமான கதையோடு விளக்கியதும் அருமை. தற்போது வரவேற்புக்கான நேரம். நம்ம நிகழ்ச்சியில் எப்பவுமே திருக்குறள் கதைகள்ங்கிறது ஒரு தமிழ்தாய் வாழ்த்து எப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து நடைபெறுமோ அதே போல திருக்குறள் கதைகள் முதல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வரவேற்பு. அதனால் வந்து தற்போது வரவேற்புக்கான நேரம். பேராசிரியர் பெர்னார்ட் சந்திரா அவர்கள், கோமலா, கோமதி சங்கர், ஜெயமோகன், லதா, லாவண்யா, நண்பன் என்ற ஒரு ஐடி இருக்கு, அடுத்தது பாரி ஜம்பு, பிரேமா தங்கவேல், பிரியா மனோகரன், ராஜேஸ்வரி, சங்கரி பெருமாள், செல்வகுமார், சேலம் செல்வகுமார், செல்வி பிரகாஷ், மணிமேகலை, தோழர் தங்கராஜ், யாழினி ஸ்ரீ, அதன் சொர்ணபாரதி அவர்கள், தோழர் தமிழரசன், முனைவர் தமிழச்சி அனுசுயா அவர்கள், அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இப்ப அடுத்ததா வந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நூல்களை பற்றி பேசுவதற்கான நேரம் இது. கவிக்கோ கவிதைகளை பற்றி பேசுவதற்காக தமிழ்ச்செல்வி அவர்கள் நம்மோட இணைப்பில் மிகுந்த மன நிறைவோடும் மன மகிழ்வோடும் புன்முறுவல்களோடும் காத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, கவிக்கோ அவர்களை பற்றி கண்டிப்பா வந்து அவருடைய கவிதைகளை வாசிப்பவர்களுக்கு இயல்பாகவே அந்த உணர்வை நமக்கு கொடுத்துரும், அந்த ஈடுபாட்டை கொடுத்துரும். ரொம்ப ஒரு அற்புதமான கவிஞர், ஒரு தீர்க்கமான சிந்தனை உள்ளவர். நிறைய அதாவது இப்ப அடுத்ததா பின்னால் வரக்கூடிய சாயாவனம், அதை பற்றி குறிப்பிடும் போது சாயாவனம் கந்தசாமி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒன்று இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 500 காலத்திற்கு முன்பாக அவர் சொன்ன ஒரு செய்தியும் நம்ம இந்த அதாவது கவிக்கோ அவர்களோடு இணைத்து பார்க்கலாம். அப்ப சாயாவனம் கந்தசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு எழுத்தாளன் அவர்கள் வந்து என்ன அதனுடைய கடமையா என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னை சுற்றியுள்ள தன்னுடைய வாழ்வியல் ஒட்டியதா தன்னுடைய படைப்புகளை வந்து அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது ஒரு விவாத பொருளாவே மாறுச்சு. இது வந்து சாயாவனம் வெளியாவதற்கு சற்று முன்னதாகவே இப்படி ஒரு நிகழ்வும் அவருடைய வாழ்வில் நடந்திருக்கிறது. அதே போலவே வந்து வாழ்வியலை ஒட்டி இங்கே இருக்கக்கூடிய அரசியலை ஒட்டியும் பல்வேறு தளங்களில் வந்து கவிக்கோ அவர்கள் எழுதியிருக்கிறார். அதுல வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு சில ஆண்டுகள் சில 10 முன்பாகவே அவர் வந்து ரம்ஜான் நோன்பை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். ரொம்ப அது என்னன்னா, அந்த நோன்பை வந்து தேவதையா அவர் வந்து சித்தரித்து அந்த கவிதையை எழுதியிருப்பார். அதுல ஒரு வரி இருக்கும், எதையுமே வேண்டாத இறைவன் நம்மிடம் கேட்பதெல்லாம் வந்து நோன்பை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது தவறிய சொல்லியிருப்பாரு. இறைவனே நம்ம கிட்ட கேட்கிறான், நாம் எல்லாரும் கொடையாளர்கள், இறைவன் நம்ம கிட்ட யாசகம் கேட்கிறாங்கிற மாதிரி ஒரு வரியை எழுதியிருப்பார். ரொம்ப அருமையான ஒரு வரி அது. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு ஈடுபாட்டை உண்டாக்கிய வரியும் அது, என்னை ரொம்ப கவர்ந்த வரியும் அதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கவிக்கோவர்கள் அதே போல அரசியல் தளத்திலும் வந்து நிறைய இயங்கி இருக்கிறார். பல்வேறு பணிகள், பேராசிரியர் பணியேற்று இருக்கிறார், பக்குவாரிய தலைவராக இருந்திருக்கிறார், நிறைய அரசியல் தளத்தில் இயங்கி தொடர்ந்து பெரிய பெரிய ஆளுமைகளோடு நல்ல தொடர்பில் இருந்ததும் இங்கு தமிழக அரசியல் களத்திலே ஒரு பெரிய சக்தியாகவும் இருந்தவர் கவிக்கோ அவர்கள். நிறைய பேர் வந்து அவரையெல்லாம் வந்து கொண்டாட தவறிவிட்டார்கள். பிற்காலங்களில் இறுதி காலத்துல வந்துட்டு கவிக்கோ அவர்களை எல்லாம் போற்றுவதற்கு நிறைய பேர் வந்து அந்த அவர் சார்ந்திருந்த இயக்கங்கள் பெரிய அளவில் அவருக்கான அங்கீகாரங்கள் வழங்கப்படவில்லை. இருந்தாலும் நாம் வந்து அவரை கொண்டாட எந்த நேரத்திலும் தயாராகவே இருக்கிறோம். தற்போது கவிக்கோ கவிதைகளை குறித்து உரையாற்ற தமிழ்ச்செல்வி. நுழைவு நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்களுடன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதை தொகுப்பு ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுதான் அந்த புத்தகம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதை எனக்கு முதல் முதலாக பரிச்சயமானது என்னுடைய கல்லூரி காலத்தில். என்னை ஈர்த்த ஒரு பாடலை இந்த நுழைப்புலன் குழுவில் ஏற்கனவே பதிவிட்டிருந்தாலும் ஒரு சில வரிகளை நான் இப்பொழுதும் பகிர ஆசைப்படுகிறேன். உற்று பாருங்கள் இந்த இரவை, இதன் நிறம் கருப்பு மட்டுமா? கூர்ந்து கேளுங்கள் இதன் மொழியை, இதன் மொழி மௌனம் மட்டுமா? காயப்பட்ட வாழ்க்கையின் கெட்ட ரத்தமாய் உறைந்து கிடக்கிறது இந்த இரவு. விம்மி விம்மி விக்கித்தபடி வானில் நட்சத்திரங்கள், பூமியில் இதயங்கள். இதில்
காயப்பட்ட வாழ்க்கையில் கெட்டரத்தமாய் உறைந்து எடுக்கிறது இந்த இரவு என்று இரவுக்கு அந்த காயப்பட்ட வாழ்க்கையை அழகாக எழுதிய விதம் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. அது மட்டுமல்ல அன்பு தோழமைகளே, அந்த பாடலின் கடைசியில் எரிந்த கரியான காலத்தின் தூதாகாமல் வரட்டும் இந்த இரவு நிழலின் சுகத்தோடு என்று எழுதியிருப்பார். நிழல், எரிந்து கரியான காலம், இவையெல்லாம் இரவுக்கு ஓமானங்களாம். எவ்வளவு அழகான ஒரு சிந்தனை என்று பாருங்களேன். இதில் நான் கவரப்பட்டவள் தான். அவருடைய கவிதை புத்தகத்தை படிக்க ஆரம்பித்திருந்தேன். பல கவிதை தொகுப்புகள் எடுத்திருந்தாலும் இந்த கவிதை தொகுப்பு ஒரு வித்தியாசமான கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பு நேஷனல் பப்ளிகேஷன்ஸ் அவர்களால் தொகுத்து வழங்கப்பட்டது. இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்துமே அவர் கவியரங்கத்தில் அவர் பேசிய பேச்சு, அதை அப்படியே கவிதை கவியரங்க பேச்சையே தான் இந்த தொகுப்பு முழுவதுமாக. தலைப்புகள் பார்த்தால் விதை போல் விழுந்தவன், பிராபிச்சைக்காரன், முத்தமிழின் முகவரி, இறந்ததால் பிறந்தவன், கவிதை ஓர் ஆராதனை என்ற ஐந்து தொகுப்புகளையும் ஒன்றாக சேர்த்து இணைத்து வழங்கப்பட்டது. அந்த காலத்தில் எல்லாம் எதுகை மோனை சந்தம் சிந்து அற சீர் என்று அடி சீர் என்று யாப்பு இலக்கணத்துடன் மரபு கவிதைகள் உலா வந்து கொண்டிருந்த நேரத்தில் உலகம் தன்னை புதுப்பித்துக் கொள்வதைப் போலவே கவி உலகமும் தன்னை புதுப்பித்துக் கொண்டதாகவே நினைக்கிறேன். இந்த மாமனிதரின் புதுக்கவிதைகள் மூலம் இந்த புதுக்கவிதையை மகா உரை என்ற பாப்லோ நெருடா, வால்ட், ஷேக்ஸ்பியர், எலியட் போன்றவர்களே இவர் அகத்தில் நிறுத்தி வைத்தே கவிதை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை புத்தகம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அன்பு தோழமைகளே, இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்தும் அவருடைய சொந்த கணீர் என்ற குரலில் உணர்ச்சி பூர்வமாக கவியரங்கத்தில் பேசப்பட்டதுதான். இதை ஒரு அரசியல் காவியம் என்று சொல்லலாம், அந்த காலகட்டத்தின் பண்பாட்டு வரலாறு என்று கூறலாம், ஒரு இனத்தின் எழுச்சி வரலாறு என்றும் சொல்லலாம். இப்படி அரசியலை தான் நான் பேசப் போகிறேனா, இல்லை ஒரு இனத்தை பற்றி பேசப் போகிறேனா, இயக்கத்தை பற்றி பேச போகிறேனா என்பதை விட ஒரு இயக்கத்தை வளர்க்க, ஒரு அரசியலை வளர்க்க ஒரு தமிழ் எவ்வளவு அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த தமிழின் முக்கியத்துவத்தை எவ்வளவு இனிமையாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியே நான் இங்கு கூற வந்திருக்கிறேன். அன்பு தோழமைகளே, இதில் இந்த கவிஞன் அவர் வாழ்ந்த காலத்து வரலாற்று நாயகர்களுக்கு தனது சலவை சொற்களால் ஒரு தாஜ்மஹாலை எழுதியிருப்பார். அது உண்மையான விஷயம். பாரதியார் எப்படி அவர் பாடல்களின் மூலம் ஒவ்வொரு குடிமகனின் மனதிலும் சுதந்திர வேள்வியை எழுப்பினாரோ, அப்படித்தான் இந்த புதுக்கவிதைகளின் மூலம் கவிக்கோ அவர்கள் இந்த புத்தகத்தில் உள்ள கவிதைகள் கவியரங்கத்தின் வார்த்தைகள் மூலம் ஒவ்வொரு இயக்கத்தை எழுச்சி பெற வைத்திருப்பார் என்றால் அது மிகையாது. நான் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் கவிதைகள் ஒன்று சில கூட படிக்க முடியாமல் போய்விடலாம். இந்த கவிதைகள் பலவும் நான் இந்த புத்தகத்தில் முதலாக படிக்க விரும்பியது ஒரு பாடல். இருந்தாலும் இந்த குழுவில் இருப்பதால் ஒரு பாடலை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இவர் ஒரு கவியரங்கத்தில் பேசும் பொழுது அணிந்துரையாக மு. கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், நான் வெற்றிகள் பல பெற்று விருதுகள் பல பெறும் நேரம் வெகுமானம் ஏதாவது வேண்டும் என்று கேட்டால் அப்துல் ரஹமான் அவர்களை கேட்பேன், எனக்கு தாருங்கள் என்று கேட்பேன் என்று கூறியிருக்கிறார் அணிந்துரையில். அதை இவர் முன் என்னுடைய எண்ணுரையில் மிக அழகாக சிலாகித்து கூறியிருக்கிறார் கவிக்கோ அவர்கள். என்னை வெகுமானமாக கேட்டிருந்தார் மு. கருணாநிதி அவர்கள் என்று. இப்ப வெகுமானத்தின் வெகுமானம் என்று அவர் அந்த ஒரு தொகுப்பின் முதல் பாடலாகவே ஒரு மிகப்பெரிய சரித்திர தலைவனை பற்றி, அதுவும் இந்த குழுவிற்கு மிக நெருக்கமான தலைவரை பற்றி எழுதியிருப்பார். வேறொன்றுமில்லை, நமது தாத்தா பெரியாரை பற்றி தான். ஈரோடு ஒட்டடைக்கோள், அதன் சில வரிகளை மட்டும் படிக்கிறேன். தந்தை என்றால் செல்வத்தை உயிரெழுதி வைப்பார். எங்கள் தந்தை எழுதி வைத்ததோ அழிகின்ற செல்வம் அல்ல, அழியாத சிந்தனைகள். மதம் பிடித்தால் யானைக்கு வலிமை அதிகரிக்கும், ஆனால் மதம் பிடிக்க வைத்தே என் வலிமையெல்லாம் அழித்து விட்ட பாதகரை பெரியார் படையென்றோ ஒழித்தது. காலம் ஈரோட்டிலிருந்து ஒரு ஒற்றடைக்கோலை கையில் ஏந்தி வந்தது. எங்கள் மூளைகளின் இருட்டு மூளைகளில் இருந்த நூலாம்படையை அந்த கோல்தான் அழித்தது. வானம் கருஞ்சட்டை அணியும் போது வர்ணங்கள் மறைவது போல், பெரியார் கருஞ்சட்டை அணிந்தார், நாள் வர்ண சாதிகள் நாசமாய் போயின. அவர் தன்மானம் என்ற முதுகெலும்பை தந்திராவிட்டால் நிமிர்ந்து தமிழனம் நின்றிருக்கவே முடியாது. அவரால் தான் காலில் பிறந்தவன் தலைமைக்கு வந்தான். இப்படி நெருப்பு வார்த்தைகள், வேறு ஒன்றுமே வேண்டாம், பெரியாரை தெரிவதற்காக பெரிய இயக்கத்தில் சேர வேண்டாம்,
பெரிய இயக்கத்தை சார்ந்த புத்தகங்களை எல்லாம் படிக்க வேண்டாம். இது ஒரு ஐந்தாறு பக்கம் இந்த கவிதை போய்கொண்டே இருக்கிறது, அவ்வளவு அழகாக இருக்கிறது. அதில் ஒரு சில வரிகளை மட்டும்தான் உங்களிடம் சொன்னேன் அன்பு தோழமைகளே. அடுத்து அவர் ஒரு அறிஞர் அண்ணா இறந்த பின் ஒரு கவியரங்கத்தில் பேசும் பொழுது இந்த இதை போல் விழுந்தவன் என்ற கவிதையை வாசித்திருக்கிறார். அதற்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஒரு அறிஞர் அண்ணாவின் இறந்த துக்கத்தை கூட ஒரு மின்னல் அடிக்கும் நேரத்தில் மறந்து போய் விதை போல் விழுந்தவன் என்ற இந்த கவிக்கோவின் வார்த்தைகளில் மயங்கி போய்விட்டேன் என்று கூறியிருக்கிறார். இவையெல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வார்த்தைகளாக அவருடைய அணிந்துரையில் வருகிறது. அவ்வளவு பெருமைக்குரிய வார்த்தைகள். ஏன்னா தமிழுக்கு தமிழ் மிக சிறந்த ஒரு பேச்சாளர், தமிழில் மிக புலமை வாய்ந்தவர் நமது கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அப்படியே அறிஞர் அண்ணாவின் பேச்சையோ அவருடைய தமிழ் வளமையோ நமக்கு சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் இது அறிஞர் அண்ணாவிற்காக ஒரு கவிதை, விதை போல் விழுந்தவன் என்று. அதில் என்று ஒரு சில வரிகளை நான் இப்பொழுது உங்களுக்காக பேசுகிறேன். அரசியலில் ஓர் அதிசயம் அண்ணா, அரசியலில் நீ ஓர் அதிசயம். ஒரு இரத்த நதிக்கரைக்கு பூ விதைகளோடு வந்தவன் நீ, ஒரு இரத்த நதிக்கரைக்கு பூ விதைகளோடு வந்தவன் நீ. இறந்த காலத்தை எழுத்தினால் எழுப்பினாய், நிகழ்காலத்தின் நிஜங்களை படம் பிடித்தாய், வருங்கால பூக்களுக்கு வார்த்தை விதை தூவினாய், மூன்று காலத்தை முடிச்சிட்டு வைத்திருந்த வினைத்தொகை நீ. அழுகின்ற போது மேகம் போல் விழுந்தாய், விழுகின்ற போது விதை போல் விழுந்தாய். இந்த பாடலை கலைஞர் கவியரங்கில் கலைஞர் அவர்கள் மிகவும் பாராட்டியதாக கேள்விப்படும் போது இந்த பாடலில் உள்ள அர்த்தங்கள், அறிஞர் அண்ணாவை பற்றி பல பல நல்ல விஷயங்கள், பல கவிதைகள் இதில் வந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட சிறந்த கவிதைகள் எல்லாம் இந்த புத்தகத்தில் படைத்திருக்கிறார். அடுத்த பாடல் எரிமலையில் ஒரு ஈர நீர் அருவி என்ற ஒரு சிறந்த ஒரு கவிதை இந்த புத்தகத்தில் தான் இருக்கிறது. எரிமலை என்று பெரியாரையும் ஈரநீர் அருவி என்று அறிஞர் அண்ணாவையும் சொல்லியிருக்கிறார். இதில் எரிமலை என்று இவருடைய நெருப்பு மாதிரி வேலை செய்யற அந்த தலைவனை பெரியாரை வந்து எரிமலை என்றது நியாயம் தானே. பெரியாரோ காட்டுத்தீ, அந்த வரிகளை பாருங்களேன். பெரியாரோ காட்டுத்தீ, நீயோ அந்த தீயிலே ஏற்றி திருவிளக்கு. அதிசயம்தான் ஒரு எரிமலையில் ஈரநீர் அருவி எப்படி பிறந்தது. அதிசயம்தான் ஒரு எரிமலையில் ஈரநீர் அருவி எப்படி பிறந்தது. முகத்தையும் முகவரியையும் தொலைத்த தமிழன் மூட நம்பிக்கைகளில் உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை தட்டி எழுப்பினார் தந்தை. தனையனோ கொள்கை போர் தொடங்கி வைத்தான். அவர் ஒரு கரை, நீ ஒரு கரை, நடுவிலே வற்றாத நதியாய் நாம் நடந்தோம் என்று கூறியிருக்கிறார். இது ஒரு குடும்பங்க. திராவிட கழகத்தை உருவாக்கிய பெரியார் தான் அந்த கழகத்தின் தலைவர் தந்தை. அதற்கு அடுத்த அறிஞர் அண்ணா அந்த குடும்பத்தின் மூத்த மகனாக தமையனாகவும், அதற்கு அடுத்தது கருணாநிதி அவர்களை தம்பியாகவும் இதில் வர்ணித்திருப்பார். பல வரிகள் இதில் வரும். இதில் இருந்து நான்கு ஐந்து வரிகளை உங்களிடம் சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த பாடல் தமிழின் இமைகள். தமிழை இவங்க காத்தவங்க உண்மையாவே நம்மளுக்கு தெரியும். இவர்கள் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், மு கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், கவிக்கோவின் தமிழை நாம் பேச வேண்டிய அவசியத்தில் தான் இருந்தாலும் அவருடைய கவிதையில் தான் படிக்கிறோம். இதில் குறிப்பிட்டது அறிஞர் அண்ணா அவர்கள் எல்லாம் தமிழை எப்படி காப்பாற்றினார்கள், அவர்கள் தமிழுக்காக எப்படி போராடினார்கள் என்ற ஒரு விஷயத்தை மிக அழகாக சொல்லியிருந்தார். சும்மா கவிஞன்னா ஒரு தென்றல், பூ, மலர், மலை, நீர், காற்று, ஆகாயம், காதல், தோல்வி, துரோகம் இப்படின்னு எழுதிட்டு இருக்கிறது இல்லைங்க. ஒரு சமூகத்தின் அக்கறையோட சமுதாயத்தின் அவலங்களை வெளியில் எடுத்து வரணும், சமுதாயத்தில் எது நடந்தாலும் அதற்கு நன்றிகள் சொல்ல வேண்டிய ஒரு தருணத்தில் தான் இந்த கவிதையை எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மொழி திணிப்பு வரும்பொழுது மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று. தமிழன் ஒருவன் தான் உலகத்திலேயே மொழிக்காக உயிரை விட்டவன் என்றால் அது குறைய மிகையாகாது. பண்பாட்டு மாற்றம் நடந்தால் அதற்கு கூட நாம் கண்டிப்பாக குரல் கொடுப்போம் என்பதில் இப்பொழுது வந்த ஜல்லிக்கட்டே அதை எடுத்துக்காட்டு, மிக சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த பெருமையை தான் இந்த கவிதையில் எழுதியிருக்கிறார் நமது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். இதன் சில வரிகள். மொழிக்காக போர் தொடுத்த முதல் வீரன் நீ. மொழி என்பது வெறும் காகிதத்தின் முகத்தில் எழும் வரி அல்ல, அது ஒரு சமூகத்தின் முகவரி. மொழி என்பது சப்த காற்று அல்ல, அது ஒரு பண்பாட்டின் மூச்சு. செம்மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்ற பாரதியின் பாட்டை செப்பு மொழி ஒன்றுடையால் என்று நீ திருத்தினால் சிந்தனை பலவுடையால் என்று நாம் திருத்திக் கொள்வோம். அன்று தேகங்களை திரியாக்கி தீபங்களாக எரித்தீர், அப்போதுதான் தமிழெண்ணெய் ஆலயத்தில் தீபாராதனை நடந்தது என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே மொழிக்காக எவ்வளவு போராடி இருக்கிறார்கள் நமது அரசியல் தலைவர்கள், அவர்களெல்லாம் நாம் இந்த நிமிடத்தில் மறக்க கூடாது.
அப்படியே அதை கவிதை வார்த்த கவிக்கு அப்துல் ரஹ்மானின் ஒரு தேச பக்தியை பற்றியும் மொழி பற்றை பற்றியும் நாம் இப்பொழுது சிந்திக்கும் நிலையில் தான் இருக்க வேண்டும். இப்படி பல பாடல்கள் அறிஞர் அண்ணாவின் அரசியலையும் திறமையையும் பாடியுள்ளார். இதில் ஒரு முக்கியமான கவிதை ஏழையின் சிரிப்பிலே இறைவன் என்று. ஏழை எப்பொழுது சிரிக்கப் போகிறார்? ஏழைக்கு சிரிப்பு இல்லையே, சிரிப்பு இருந்தால் தானே இறைவனை பார்க்க முடியும். அப்படி என்றால் இறைவனை பார்க்க முடியாது, போய்விடு, போய் ஏழையாவது முன்னேற்று அப்படிங்கிற ஒரு பாடல் ரொம்ப ஒரு சமூக அக்கறையோடு மிக அழகாக பாடியிருப்பார். இதில் ஒரு சில வரிகளை பார்ப்போம். அன்பு தோழமிகளே, ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்றாய் நீ, உன் சொல்லால் வீண் மதம் படித்தோரை வென்றாய் நீ. ஆனந்த மயமானவன் ஆண்டவன் கண்ணீரிலோ அவன் காட்சி தருவான். சிரிப்போ ஆனந்த விளக்கின் வெளிச்சம், எண்ணெய் இல்லாமல் விளக்கு எப்படி எரியும்? இறைவனை யாரும் காண முடியாது போனாலும் போகட்டும், ஏழைகள் இல்லாதவர் உலகத்தை படைப்போம் என்று எழுதியுள்ளார். இப்படி பல அவலங்களை போக்கும் சிறந்த தலைவர்களை நமது நாடு கொண்டிருந்தது என்று நினைத்தால் மிக மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. இன்னொரு மிக சிறப்பான ஒரு கவிதை, ஒரு ஐந்தாறு கவிதை தான் வாசிக்க எடுத்து வந்திருக்கிறேன் அன்பு தோழமிகளை. 15 நிமிடம் என்பது வெறு சிறிய துளிதான் இந்த கவிதை தொகுப்பு படிப்பதற்கு. ஆடை எடு, ஆடை எடு என்ற ஒரு கவிதைங்க, வெண்ணும் இல்ல ஒரு முரசொலிங்கிற பத்திரிகை, ஒரு பத்திரிகையே ஒரு கவிஞன் இவ்வளவு அழகா பேசிட முடியுமா? உண்மையிலே முரசொலி பத்திரிகை ஒரு சிறந்த பத்திரிகையாக இருந்திருந்தது, திராவிட கழகத்திற்கு முன்னேற்ற கழகத்திற்காக இருக்கட்டும், அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட பத்திரிகை என்று நான் அறிவேன். நான் சிறு வயதில் இருந்தேன், என் தந்தை மூலம் சில விஷயங்களை அறிந்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த கவிஞன் இந்த பாடத்தில் எழுதியிருக்கான் பாருங்களேன். காகிதப்பூ மணக்குமா? மணக்கும். முரசொலியை முகர்ந்து பாருங்கள், ஈரோடு மனம் வரும். அழகா அந்த வார்த்தையே ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். நான் கூட ஏதோ கிறுக்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதினேன், சுதந்திர நாளுக்கென்று ஒரு மனம், அங்கு ஏற்றப்படும் கொடிக்கென்று ஒரு குற்றப்படும் கொடிக்கென்று ஒரு மனம், வழங்கப்படும் ஆரஞ்சு மிட்டாய்க்கு ஒரு மனம், தேசிய கீதத்திற்கு ஒரு திகட்டாத மனம் என்றுலாம் எழுதியிருக்கிறேன். ஆனா இந்த மனிதர் எழுதியிருக்கிறார் பாருங்களேன், முரசொலியை முகர்ந்து பாருங்கள் ஈரோடு மனம் வருமா? ஈரோடு மனம்னா என்னங்க? அது பெரியாரோட மனம் பேப்பர்ல வருதாங்க. எவ்வளவு ஒரு சிறப்பான வரிகள் பாருங்களேன். அந்த காகித பூவில் மதுர தமிழ் மதுவும் உண்டு, மலடு கூட கருவடையும் மகரந்தமும் உண்டு. உடன்பிறப்பே என்று உணர்ச்சி பொங்க அழைத்து நெருப்பு வரிகளால் நீ எழுதும் கடிதமும் காதலியின் கடிதமும் ஒரே நேரத்தில் கையில் கிடைத்தால் உன் கடிதத்தை தான் முதலில் படிப்போம். இது மு கருணாநிதி அவர்களை குறித்து பாடிய பாடல் இது. அதில் உடன்பிறப்பே என்று கடிதங்கள் எழுதினர். அந்த கடிதத்தை முதலில் கொடுத்து காதலியின் கடிதம் கொடுத்தா கூட அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காதா? அது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இது இந்த ஒரு இதுல 4 வரி எழுதியிருக்கேன்னா அதுல 400 வரி இருக்குன்னு அர்த்தங்க. அப்படிப்பட்ட கவிதைகளை கொடுத்திருக்கிறார் இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். அடுத்து கவிக்கோ அவர்களின் முற்போக்குவாதம் ஆணாதிக்கத்தை வந்து ரொம்ப அழகா, ஆண்களை வந்து நாங்கெல்லாம் இப்படிதான் இருப்போம், நாங்கெல்லாம் இப்படிதான் இருப்போங்கிற மாதிரியே ஆண்களை இறக்கி ஒரு கவிதைங்க. பெண்கள் எப்படி அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்ற கவிதை, அது கூட ஒரு 5 பக்கம் இருக்குங்க. அது ஒரு 5 வரிகள் தான் உங்களுக்கு சொல்ல எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப அழகா இருந்தது எனக்கு வந்து. அடடா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய குழுவிலேயே சாவகாசமாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பகிர்வதற்கு விடக்கூடாதா என்ற ஆதங்கம் கூட. பெண்களே, இதோ கவிதை. பெண்களே, வரதட்சணை நாம் வாங்குகிறோம், நீங்கள் இலவச இணைப்பு. இது ஆண்கள் பேசுற மாதிரி. நீங்கள் இல்லற தீபம், அதனால் தான் உங்களை கொளுத்துகிறோம். நீங்கள் நீர்ப்பூக்கள், அதனால்தான் உங்களை கண்ணீரில் வளர்க்கிறோம். நீங்கள் எங்களுக்காகவே கண்ணகிகள் ஆனீர்கள், எங்களாலேயே மாதவிகள் ஆனீர்கள். நாங்கள் கல்லாகவும் புல்லாகவும் இருப்பது உங்களை பத்தினியாக்குவதற்கு. இந்த பாடலில் பெண்ணுக்கு சரிவாதி சொத்துரிமை கொடுத்த அந்த அறிஞர் அண்ணா அவர் ஆட்சியில் கொடுத்தாராம், அவரை திட்டுவது போலவே பெருமைப்படுத்தியிருப்பார். நீ இதை சும்மா விட்டியா, அப்படியே விடுறதுக்கு நாங்க எவ்வளவு ஆணாதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீயே இதை கெடுத்தங்கிற மாதிரியே அந்த கவிதை மிக சுகமாக இருக்கும். பல பல அற்புதமான வார்த்தைகள் அதில் இருக்கும். அன்பு தோழிகள் தோழமிகளே, அதில் சில முக்கியமான கவிதைகளை தலைப்பை மட்டும் சொல்லிவிடுகிறேன். தாலை கட்டும் தாலி, பதவியை பார்த்து, எதிர்ப்பதங்கள். அடடா, எவ்வளவு அழகான கவிதை தெரியுமாங்க அது. எதிர்ப்பதங்கள், ஒரு இரவு பகல், நீ நான், பெண் ஆண்ங்கிற மாதிரி யதார்த்தமான வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எதிர்ப்பதங்கள் இருக்கின்றன அப்படின்னு அவர் கூறியிருப்பார் பாருங்க. அதுல உமான உவமியங்கள் அப்படி விளையாடுங்க. இப்படிதான் ஒரு மனிதனால் சிந்திக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த கவிதை எதிர்ப்பதங்கள். அப்புறம் பொருளா தாரமா என்ற ஒரு பட்டிமன்றத்தில் அவர் பொருள்தான் சிறந்தது என்ற ஒரு பட்டிமன்ற வார்த்தைகளுக்கு வைரத்தால பூட்டி அலங்கரிச்சு அவர் ஜெயிச்சிருப்பார். அதோட வார்த்தைகளும் அப்படியே ஒரு 5-6 பக்கம் வருகிறதுங்க. அவ்வளவு அழகான அந்த இந்த கவிதை தொகுப்பு நான் இதுவரை படிக்கல. நான் எப்பவுமே இந்த காதல், தென்றல், மேகம் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தவன் திடீர்னு இந்த புத்தகத்தை எடுத்ததும் மிரண்டு போயிட்டு, ஆனா ஒரு அரசியலை இவ்வளவு அழகாக சொல்ல முடியுமா,
ஒரு இயக்கத்தின் ஒரு அழகியல் இவ்வளவு அழகா பேச முடியுமா? ஆனா நம்ம இதெல்லாம் கூட படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதையை உங்கள் முன் எடுத்து வந்தேன். இதுல முக்கியமா புரட்சி பிரளயம்னு ஒரு கவிதை, அதுல சுதந்திர தேவிய தாய் நாட்டை திட்டுற மாதிரி, தாய் நாட்டை நீ என்ன சுதந்திரம் அடைஞ்சிட்டு சும்மா உட்கார்ந்துருக்க, நீ அடுத்த வேலையில பார்க்க மாட்டியாங்கிற மாதிரி அதுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க. சுதந்திரம் தாலி கட்டும் சடங்குதான், தாங்கி சாந்தி முகூர்த்தம் அல்ல என்று கூறியிருப்ப. வெறும் தாலி கட்டிட்டு சும்மா உட்கார்ந்துருக்கு, அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையே வாழல அப்படிங்கிற மாதிரி தாய் நாட்டை திட்டிற விதம், அது நிறைய வார்த்தைகள் ஆஹா ஆஹா ஆஹான் ரசிச்சுக்கிட்டே போல அப்படி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கவிதைக்கு ஒரு ஆராதனை, அது அப்படி மிரண்டு போயிடலாங்க. கவிதைக்கு ஒரு ஆராதனை, ஒரு 100 பலகாரத்தை வச்சு எப்படி ஒரு கவிதை தெய்வத்துக்கு ஒரு நீ ஆராதனை செய்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு துணுக்குமே ஒரு தனித்தனித்துவம், தனித்துவமா அமைந்த கவிதையாக இருக்கும். தொகுத்து அப்படியே படித்தாலும் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும். அதுல வந்து ஒரு கவிஞன் இப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமா, ஓ எழுத வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் எழுத வேண்டுமா, ஓ இதை ஓமானம் எடுத்துக்கொள்ளலாமா, அதை ஓமானம் எடுத்துக்கொள்ளலாமா, இப்படிதான் நம்மளுடைய சிந்தனை ஓட வைக்கிறது. எனக்கு உண்மையே அப்படிதான் சென்றது என்பதுதான் உண்மை. அன்பு தோழ்மையே, திராவிட இயக்க தலைவர்களாகட்டும் அறிய வேண்டுமா, அவர்களை பற்றி அறிய வேண்டுமா, பெரியாரை பற்றி அறிய வேண்டுமா, அறிஞர் அண்ணாவை பற்றி அறிய வேண்டுமா, கருணாநிதி அவர்களை பற்றி அறிய வேண்டுமா, சில சமூக அவலங்களை அறிய வேண்டுமா? இல்லை, எனக்கு இதெல்லாம் வேணாங்க, நான் ஒரு பேனா எடுத்து ஒரு பேப்பர்ல ஒரு 10 வரை எழுதணுங்க, அழகா எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு தடவை ஏனும், ஒரு தடவை ஏனும் இந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பா படிச்சிருங்க. அட, இன்னொன்னு, இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இருந்த நாடா இது, இப்படி இருக்கிறது என்று ஆதங்கப்படுவதற்கு கூட இந்த புத்தகத்தை ஒரு முறை எடுத்து படித்து பாருங்கள். அன்பு தோழமைகளே, இந்த அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தமைக்கு எனக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப 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 அருமைங்க தமிழ்ச்செல்வி, ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் பேசுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நிகழ்ச்சியாகவும் இருந்தது. நீங்க பேசின, நீங்க தேர்ந்தெடுத்து கொண்ட நூலில் இருந்து, நீங்க அதிலிருந்து தேர்ந்தெடுத்த கவிதைகளையும் சரி, ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பை பற்றி ரொம்ப சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஈடுபாட்டோடும் உள்ளுணர்வோடும் அருமையா பேசியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதுல வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே வந்துட்டு ஒட்டடைக்கோள், பெரியார் வந்து எப்பவுமே வந்து ஒரு தலைவர்களை, ஒரு பெரிதா போற்றக்கூடியவர்களை உயர்வான பொருளாகவே வந்து ஒப்பீடு செய்து, பெரும்பாலும் வந்து கவிதைக்கு பொய் அழகு அப்படிங்கிற மாதிரி. குறிப்பா இன்னொன்று விஷயம் சொல்ல போனா, தற்போது நம்மிடையே இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர் அமிர்தம் சூர்யா அவர்கள் நிறைய கூட்டங்கள்ல பேசும்போது கவிதைக்கான வரையறைகளை யாரெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்னு சொல்லிட்டே வருவார். அப்படி சொல்லும் போது நிறைவா நம்மோடு இணைப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் தமிழ் மணவாளனுடைய அந்த கவிதைக்கான வரையறை, கவிதை எனப்படுவது யாதினின் கவிதை அப்படின்னு தமிழ் மணவாளன் சொல்லுவார். அந்த வரையறையை சொல்லி அவர் நிறைவு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த கவிதைக்குக்கான வரையறையை பற்றி சொல்லுவார். அமிர்தம் சூர்யா அவர்கள் எப்பவுமே வந்து கவிதையில வந்து மோனை, எதுகை, சந்தனையம் இதையெல்லாம் வந்து இருப்பதெல்லாம் கவிதை இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கான ஒரு கோட்பாடு வச்சிருப்பார். அந்த மாதிரி இந்த கவிதைகளும் அந்த வரையறைக்குள்ள வந்து கண்டிப்பா அடங்கும், அற்புதமான கருத்து செறிவு மிக்க கவிதைகள். இந்த ஒட்டடைக்கோள் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே வந்து அதுல வேலை முடிச்சோடனே ஒரு வீட்டுல வந்து ஒதுக்குப்புறமா நம்ம மூளையில சாத்தி வச்சிருவோம். அதுக்கு திரும்ப வந்து எப்ப வேலை வரும்னா, அதுக்கு எப்பெல்லாம் மறுபடியும் ஒட்டடை சுத்தம் பண்ணணுமோ அப்ப மட்டும்தான். என்ன பிரச்சனை நம்ம கிட்ட அப்படின்னா, அதை வந்து நம்ம தொடர்ச்சியா பயன்படுத்துறது இல்லை. இது வந்து அதே நீங்க வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து நம்ம அதிகம் பயன்படுத்தாத இடங்களாக இருக்குமோ அங்கதான் வந்து இந்த நூலாம்பாடை அதிகமா சேரும். அப்ப வந்து நம்ம அப்பதான் வந்து கையில எடுப்போம். ஆனால் தொடர்ச்சியா நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய இடங்கள், தொடர்ந்து நம்ம எங்கெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய இடங்களோ, அந்த இடங்கள்ல வந்து நூலாம்பாடை இருக்காது. நமக்கு அப்ப அந்த இடத்துல ஒட்டடைக்கோள் தேவைப்படாது. ஆனா நம்ம என்னென்ன இந்த ஒட்டடைக்கோள்ங்கிற ஒப்புமை எப்ப தேவைப்படும், கரெக்டா நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பதான் நம்ம பெரியார கையில எடுக்கிறோம், மற்ற நேரங்கள்ல அவரை வந்துட்டு மறந்துடுறோம், ஒதுக்கி வச்சிடறோம். அதுதான் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உளவியல் சிக்கலாகவும் இருக்கிறது, அரசியல் சிக்கலாகவும் இருக்கிறது. அடுத்ததா வந்து காட்டுத்தீயிலிருந்து பெரியார் ஒரு காட்டுத்தீ, அண்ணா வந்து அதில் ஏற்றிய அகல் விளக்கு, என்ன ஒரு அற்புதமான ஒப்புமை. ஏன்னா பெரியார் வந்து அவரை கட்டுப்படுத்தவே முடியாது, அவரை கட்டுக்குள் நீங்க அடக்க முடியாது. ஆனால் அண்ணா அப்படி இல்லை, அதிலிருந்து எடுத்து ஒரு சின்ன ஒளி விளக்கு, எல்லோருக்கும் ஒளியை வந்து அப்படி கொடுத்துட்டு போற மாதிரி அற்புதமான ஒப்புமைகள் இதையெல்லாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து இந்த முரசொலியை முகர்ந்து பாருங்கள், இந்த ஈரோட்டு வாசம், இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளி முரசொலிங்கிறத நீங்க வந்து பத்திரிகையா பாத்தீங்கன்னா அதை முகர்ந்து பாருங்கிற கோணத்திலையும் பார்க்கலாம். ஒளியை வந்து நம்ம எங்கேயாவது முகர்ந்து பார்க்க முடியுமா, கேட்க முடியும், அதை வந்து முகர்ந்து பார்க்க முடியுமா? ஆனால் இங்க வந்து கவிதைகள் அதையும் வந்து நம்மளால கவிதைகளை ஐம்புலனாலும் உணர முடியுங்கிற அந்த ஒரு செய்தியோட ரொம்ப அருமையா பேசுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமான ஒரு நூலை எல்லாருக்கும் வந்து நீங்க இன்னைக்கு பேசியிருக்கீங்க, நிகழ்ச்சியின் துவக்கத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ வந்து இணைப்பில் சற்று தாமதமாக இணைந்த பிற நண்பர்களையும் வந்து நம்ம வரவேற்றுவோம். நோக்கியா 61 அப்படிங்கிற ஒரு பெயர்ல ஒரு நண்பர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய பெயர் தெரியல.
அடுத்தா வந்து தோழர் தங்கவேல் இணைஞ்சிருக்காரு, சுதாகர் இணைஞ்சிருக்காரு, தமிழன் காசி இணைஞ்சிருக்காரு, பொப்புடை இணைஞ்சிருக்காங்க. இவர்களோடு கல்கி இதழின் தலைமை துணையாசிரியர் அருமை நண்பர் அமிர்தம் சூர்யா அவர்களும், கவிஞர் எழுத்தாளர் முனைவர் அண்ணன் அன்புக்குரிய தமிழ் மனவாளன் அவர்களும் இப்ப நம்ம கூட இணைப்பில் வந்திருக்காங்க. அவர்களையும் வருக வருகை நான் வரவேற்கிறோம். இப்போ அடுத்ததா வந்து நிகழ்ச்சியில் இரண்டாவதாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நூல், அதை பற்றி நாம் இப்ப பேசக்கூடிய நேரம். இந்த நூல் வந்து அந்த நூலின் ஆசிரியர் லதா அவர்களும் நம்முடைய இணைப்பில் இருக்காங்க. இந்த நூலின் பெயர் கழிவறை இருக்கை. கொஞ்சம் நம்ம இதுல ஏற்கனவே இந்த ஒட்டடை குச்சி எப்படியே ஒதுக்கு போறோமோ அதே மாதிரிதான் இந்த கழிவறையும் வந்து நம்ம வீட்டுல வந்து ஒதுக்கு போறோம். இதுக்கு முன்னாடி இப்பயாச்சும் வந்து வீட்டுக்குள்ளேயே கழிவறைகள் இருக்கு. முன்பு வந்து கழிவறைகளே இல்லாத காலத்தில் நம்ம எங்கேயும் ஒதுக்கி வச்சுட்டு இருந்தோம், அந்த மாதிரியான இடம். அப்ப புறக்கணிக்க வேண்டிய செய்திகளா இது அப்படிங்கிற ஒரு கோணம். இந்த நூல் எதை பற்றி பேசுகிறது அப்படிங்கறத ஒரு ரெண்டு லைன்ல மட்டும் நான் சொல்லித்தா மீதி வந்து அவங்க தொடர்ந்து வந்து பிரியாமணி அவங்க பேசுவாங்க. அதாவது பெண்களின் காமத்தை பற்றி முழுக்க இந்த நூல் பேசுது. பெண்களுக்கு அதாவது வந்து உலகியல்ல பாத்தீங்கன்னா இரவு பகல் இன்பம் துன்பம் இந்த மாதிரி எதெல்லாம் இரண்டாக வருகிறதோ இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா தான் இருக்கு. அதுல வந்து எங்கேயும் வேறுபாடு யாரும் காட்டுறது இல்லை. ஆனா காமம்னு வந்துடுறப்ப மட்டும் அது ஆணுக்கு ஒரு விதமாகவும் பெண்ணுக்கு ஒரு விதமாகவும், கற்பு வந்து ஆணுக்கு ஒரு விதமாகவும் பெண்ணுக்கு ஒரு விதமாகவும் இந்த மாதிரி எல்லாம் போதிக்கப்படுகிறது. அப்ப பெண்ணுக்கு காமம் அவசியமா இல்லையா? பசி வந்தா வந்து கண்டிப்பா வந்து ஆணும் பெண்ணு யாரா இருந்தாலும் சாப்பிடுறோம். ஆனா காமம் வந்து ஒரு பெண்ணால் வந்து காமத்தை எனக்கு காம உணர்வு இருக்குங்கிறது ரொம்ப எளிமையா வெளிப்படுத்த முடியுமா? அது கட்டிய கணவனாக இருந்தாலும் சரி எளிமையா வெளிப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அது வெளிப்படுத்தினால் அந்த பெண்ணை பற்றிய கண்ணோட்டம் பார்வை, அந்த பெண்ணுக்கு என்ன விதமான பெயர்கள் சூட்டப்படுகிறது, எப்படி அந்த பார்வை எப்படி இருக்குதுங்கிறதா ஒரு இந்த இன்றைய காலகட்டத்துல நம்ம கண்டிப்பா அவசியம் பேசினா பெண் உரிமை பேசுறோம், சம உரிமை பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசணும்னா இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பேச வேண்டியதா இருக்கு. நம்ம இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையவே இல்லையா? இப்பதான் வந்து புதுசா வருதா? கிடையவே கிடையாது. நம்ம ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நம்ம எல்லாம் கோவில்களிலும் இன்றைய ஆன்மீகவாதிகள் போற்றி போழ்ந்து பாடக்கூடிய ஆண்டாள் பாசுரங்களிலும் ஆண்டாள் என்ன சொல்றாங்க வந்து, எனக்கு வந்து எனக்கு ஏற்படுகிற காம உணர்வால் என்னுடைய இரண்டு மார்பகளையும் பிச்சு உன் மேல எரிஞ்சணும் போல இருக்கு அரங்கான்னு வந்து பாட்டு எழுதுறாங்க ஆண்டாள். ஆனா அதை வந்து சிலாகித்தும் ஏற்றுக்கொண்டும் நம்ம பேசுற நம்ம சமூகத்துல, ஆனால் இங்க வெளிப்படையா ஒரு பெண்ணால் வந்து காமத்தை வந்து வெளிப்படுத்தி விட முடியுது. அந்த வயசு ஆண்டாளுக்கு அந்த பாசுரம் எழுத போது 13 வயசு. நம்ம இப்ப குழந்தை பருவமாதான் எடுத்துக்கிறோம், 13 வயசு. அதுதான் டீனேஜின் தொடக்கம். அந்த வயசுலயே அந்த கவிதைகள் எழுதுகிற அதை வந்து சமூகத்தில் பேசக்கூடிய ஒரு துணிவு இருந்த காலத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வழுவி எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அதை பெண்களால் காமத்தை பற்றியே பேச முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். அதை வந்து அடிச்சு ஒட்டச்சு நொறுக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரா வந்து லதா பரிணமிக்கிறாங்க. அதை அந்த நூலை பற்றி தற்போது நம்மிடையே பேசுவதற்காக கடந்த வாரத்துல ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக தான் இந்த நூல் வெளியிடப்பட்டது. புத்தம் புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த நூல் வந்து ஏற்கனவே வந்து இதனுடைய ஆங்கில மொழி வடிவம் வந்து டாய்லெட் சீட்னு வந்து லதாவே எழுதியிருந்தாங்க, அதனுடைய தமிழ் மொழி வடிவத்தை தான் இப்ப வெளியிட்டிருக்காங்க. அந்த நூல் குறித்து தற்போது நம்மிடையே பேச பிரியா மனோகரன். கொஞ்சம் சத்தமா கேக்குதா? ஒரு இணைப்பு அதுக்குள்ள வந்துருச்சு, அதனால கட் ஆயிடுச்சு. 27வது உழைப்புலம் இணைய கலந்துரையாடல்ல வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி. இதுல நண்பர் லதா நூலை எழுதினவங்க, அப்புறம் சூர்யா என்னுடைய நண்பர் கல்கி இதழின் ஆசிரியர், தமிழ் மணவாளன் சார், இன்னும் நிறைய நூலைப்புலம் நட்புகள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற நூல், எப்பவுமே நான் பேசக்கூடிய நூல் வந்து ஒன்றும் பெரியாரிய சிந்தனைகள் இல்லது அம்பேத்கர் பத்திய சிந்தனைகள் இப்படிப்பட்ட நூல்களையே பெரும்பாலும் தேர்ந்தெடுப்பேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நூல், கழிவறை இருக்கை. கழிவறை இருக்கை அப்படிங்கிற ஒரு நூல். இந்த நூலோட தலைப்பே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பு. இதை எழுதுறவங்களை பத்தி எல்லாமே சொல்லிட்டாரு நல்ல சார் சொன்னனால, ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் ஆசிரியர் பத்தி குறிப்பிட விரும்புறேன். லதா அவர்கள் முதுகலை ஆங்கிலம் நிதி மேலாண்மை முதுகலை படித்தவங்க. அவங்களுடைய மற்ற நூல்கள் பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட் சீட் அப்படிங்கறத வந்து ஆங்கில மொழியிலையும் எழுதியிருக்காங்க, திரளிடை வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பும் எழுதியிருக்காங்க, பார்வை வழி பயணம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையும் எழுதியிருக்காங்க.
அது முதல்ல அது போக த வே ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில மாத இதழையும் நடத்தி வந்திருக்காங்க லதா. லதாவை வந்து நாங்க எப்படி பாக்குறோம்னா ஒரு பெண்பாலும் நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப ஆழமான கருத்துக்களை புயல் மாதிரியான கருத்துக்களை வந்து தென்றல் போல சொல்றதுல வந்து லதா எப்படி லதா அப்படி சொல்றாங்கிற ஆச்சரியமே எனக்கு இன்னுமே அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்ட் பர்சன் ஆனா அழுத்தமான விஷயங்களை சொல்லக்கூடியவங்க. இந்த கழிவறை இருக்கை அப்படிங்கிற நூல் வந்து பெண்களின் காமத்தை பற்றிய உணர்வுகளை இங்க பெரும்பாலும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பெண் வந்து காமத்தை பத்தி இங்க பேசவே இல்லை. இதுக்கும் மனுநீதிக்கும் கனெக்ட் பண்றேங்கிறது வேண்டாம், பட் இதுவும் அங்கிருந்து தொடங்கிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா தாய்வழி சமூகத்துல பாத்தீங்கன்னா தான் அந்த பெண் வந்து அந்த இரவை யாரோட கழிக்கணும் அப்படிங்கிறத கூட தான் டிசைட் பண்ணக்கூடியவளா இருந்தான். அப்படிப்பட்ட காலகட்டத்தை கடந்துதான் நாம வந்திருக்கோம். அந்த காலத்துல நாம அப்படி வாழ்ந்திருக்கோம். ஏன்னா எல்லாமே வந்து தாய்வழி சமூகமா இருந்தது. காலம் செல்ல செல்ல தந்தை வழி சமூகமா மாறும்போது இந்த மாதிரி பல கட்டமைப்புகள் வந்து நம்ம மேல திணிக்கப்பட்டிருந்தா இப்பவும் ஒரு கவிதையை வந்து ஒரு முகநூல்லையோ இல்ல வேற எங்கேயாவது பதிவிடணும்னா ஒரு 1000 க்வெஸ்சன் முன்னாடி வரும். இது யாருக்காக, ஏன் எழுதணும், எதை பத்தின கவிதை, ஒரு காதல் கவிதை எழுதினா கூட அதையும் அவர்களுடைய வாழ்வையும் அவர்களை சுத்தி இருக்கிறவங்களையும் பத்தி இது பண்ணாம யாராலையும் அந்த கவிதைகளை கடந்து போக முடியாது, எஸ்பெஷலி பெண்கள் எழுதும். ஆண்கள் எழுதும் போது இந்த மாதிரியான எந்த கேள்விகளும் வருவதில்லை. இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் எப்படி நம்ம வந்து இந்த சமுதாயத்துல நம்மளோட எழுத்துக்கள் நம்மளுடைய உணர்வுகள் எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம இப்போ நூல்குள்ள போலாம். கழிவறை இருக்கை இது வந்து சிறு சிறு பகுதிகளா 32 பொருளடக்கங்களை கொண்ட சிறு சிறு பகுதிகள். இந்த நூல் யார் படிக்கலாம் அப்படின்னா நிச்சயமா பெண்கள் படிக்கணும், ஆண்களும் படிக்கணும் அதற்கு மேல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. முதல் தேவை, அடிப்படை தேவை. அடிப்படை தேவை பத்தி பேசுறாங்க. அடிப்படை தேவையில என்னெல்லாம் வேணும், அடிப்படை தேவைன்னா நம்ம என்ன பேசணும், உணவு, உடை, இருப்பிடம், இது மட்டும் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த அடிப்படை தேவையில காமம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து லதா எழுதியிருக்காங்க. அதாவது உணவு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. உடல் தேவைக்கு முன், அதாவது சாரி உடை தேவைக்கு முன்னாடி நிச்சயமா காமம் ஒரு தேவையா இருந்திருக்கணும் பழங்காலத்துல அப்படிங்கறதே அவங்க தெளிவா சொல்றாங்க. அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா எப்படின்னா இந்த காமம் எப்படி பார்க்கப்பட்டது, ஒரு இருட்டு அறையில் எதை பத்தியுமே வெளியே தெரிஞ்சுக்காம காமம் பேசுறதே ஒரு தவறான விஷயம், தவறான ஒரு செய்கை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா பழங்காலமா நமக்குள்ள கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அந்த காமம் நம் உளவியல் ரீதியா என்னென்ன விஷயங்களை ஒரு பெண்ணுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் அந்த முதல் பகுதியில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த இதுல இருக்க 32 விஷயங்களையும் நான் சொன்னேன்னா அந்த நூலை படிக்கக்கூடிய சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். அதனால மேலோட்டமா அதுல என்ன இருக்குங்கிறத மட்டும் நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். அடுத்து தகாத வார்த்தை. காமம் எப்படி தகாத வார்த்தையா அப்படின்னு, காமத்தை பத்தி பேசிட்டாலே அது வந்து ரொம்ப கெட்ட ஒரு விஷயம், யாருமே தெரிஞ்சுக்க கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிற என்ன பல மாயைகள் நம்மளை சுத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஆண்கள் இதை பத்தி பேசும்போது கூட அந்த சூழலை தாண்டி அவங்களால இதை வந்து இயல்புல ரொம்ப உன்னிப்பா பேச முடியாத அளவுக்கு நம்மளோட சமூக கட்டமைப்பு இருக்கு. காமம் அப்படிங்கிறதும் கூட ஒரு உணவு மாதிரியான ஒரு விஷயம்தான். அதற்கான வடிகால் நிச்சயமா தேவைப்படும். அதுவும் பெண்களுக்கான காமம் அப்படிங்கிறது வந்து வெளிய தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்துதான் இந்த காதலும் காமத்தையும் எப்படி குழப்பிக்கிறாங்க, நம்ம எது காதல் நினைக்கிறோம், எது காமம் நினைக்கிறோம் அப்படிங்கிறத பத்தியுமே ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க. பெண்ணும் சமூகமும், பெண்ணும் சமூகம், இந்த பெண் இந்த பெண்ணை இந்த சமூகம் எப்படி பார்க்கு, ஒரு பொருளாதான் பார்க்குது. அப்படி ரொம்ப இயல்புல சொல்லணும்னா ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி ஒரு பதிவு, அந்த பதிவுல வந்து இப்ப நம்ம சூரரை போற்று படத்தோட பூமி கேரக்டர் பத்தி நிறைய பேசியிருக்காங்க. அப்ப ஒரு பெண் என்னுடைய நண்பர் வக்கீல் தொழிலை செய்பவர் அவர் வந்து அதுல அந்த பெண் வந்து அதுல எழுதியிருக்கா எனக்கு பொம்மிய போட பெண் வேணும்னு கேக்குறீங்க. ஏன்னா அவ வந்து அதுல வந்து ரொம்ப இண்டிபெண்டா இருப்பா, சுயமா இருப்பா. அப்போ அதே மாதிரி பெண் வந்து காமத்தையும் வெளிப்படுத்தினா, தனக்கு காமம் வேணும் அப்படிங்கறத வெளிப்படுத்தினா நீ வந்து அந்த பெண்ண கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் வந்து அதுல சொல்றான், ஐயோ
அந்த மாதிரி பெண்ணியெல்லாம் நிச்சயமா வந்து எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற. ஆக இங்க ஒரு சுயமரியாதையா இருக்கவள் கூட காமத்தை பத்தி பேசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கு இந்த சமூகம். நிறைய சொல்லணும், நிறைய விஷயங்களை சொல்லணும். பெண்ணை எப்படி பாக்குறாங்க, பெண்ணை எப்படி பாக்குறாங்க, ஒரு பொருளா பாக்குறாங்க, தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளும் ஒரு கழிவறை என்பதை தான் லதா வந்து கழிவறை இருக்கை அப்படிங்கிற ஒரு டைட்டில வச்சிருக்காங்க. அந்த அந்த நிமிடங்கள் அந்த அந்த செகண்ட்ல அவங்களுக்கு என்ன விஷயங்களை அவங்க வெளிப்படுத்துறாங்களோ அவங்க வெளிப்படுத்திட்டு பெண்ணுக்கான உணர்வுகள் என்னன்னு புரிஞ்சுக்காத முக்காவாசி ஆண்கள் தான் நாம கடந்து வரோங்கிறது முக்கியம். இதுல ஆண்களோட பார்வைகளை மட்டும் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. பெண்களும் என்ன நினைக்கிறாங்களா, தனக்கு வந்து முழுதா நாம வந்து இத இந்த காமத்தை உணர்றோமா இல்லையா, நமக்கு காமம் வேணுமா அப்படிங்கிறத கூட வெளிப்படுத்தி பேச முடியாத அளவுக்கு இந்த சமூகம் நம்மள கட்டமைப்பு வச்சிருக்கு. அது எப்படிங்க அப்படி சொல்றீங்க, காதல்ல இருக்காங்க, குழந்தை பிறக்குது, அப்ப அவங்கள சந்தோஷமா இருக்காங்க தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வருது. ஆனா இப்ப நம்ம சமீபமா பார்க்கணும், டைவர்ஸ்களும் அதாவது திருமண உறவு முறிதலும் நிறைய இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணிகள் நம்ம சென்சஸ் படி பார்த்தோம்னாலே இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட இந்த காமம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ஒரு பெண்ணுக்கு இத ரொம்ப தெளிவா ஒன்னும் சொல்லணும்னா கல்யாணம் நடந்து முதலிரவு கழிந்து அந்த பெண் சந்தோஷமா இருந்தாளா அப்படிங்கிறத தன்னுடைய தாயோ இல்ல அவங்களை காட்டி அவங்க சொந்தக்காரங்களையோ கேட்கக்கூடிய வழக்கம் இன்றளவில் உண்டு. அப்படி அன்னைக்கு கேட்கிற அந்த தாய் அதுக்கப்புறம் வாழ்நாள்ல என்னைக்குமே கேட்கறது இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா நான் இங்க சொல்ல விரும்புறேன். என்ன காரணம்னா நிச்சயம் நம்மளுடைய உணர்வுகள் தான் வந்து நம்மளை சந்தோஷமா வைக்கும். தன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியாத பின்னால எந்த விஷயங்களும் சந்தோஷமா முன்னெடுத்து போக முடியாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து ஒரு பெண்ணை வந்து வர்ணிக்கணும்னால எப்படி வர்ணிக்கிறாங்க, பூ, மலர், நிலா அந்த மாதிரிதான் வர்ணிக்கிறாங்க. என்ன காரணம், பெண்ணுக்கான உணர்ச்சிகள் வந்து இவங்களாலே நான் விளையாட்டு போல ஒரு வரி சொல்லியிருந்தேன், பெண்களுக்கான குணநலன்களை அங்கீகரிப்பதும் கூட ஆண்கள் தான் அப்படின்னு ஒரு ஒரு பதிவு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன். நிச்சயமா அந்த அந்த ஆணோட பார்வையில இருந்தா அவளுடைய உணர்வுகள் கூட இங்க புரிஞ்சுக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து உடல் உள்ளம், இந்த உடலும் உள்ளமும் வேற வேறன்னு நினைக்கிறாங்க. காமத்துல உடலும் உள்ளமும் ஒருங்கிணைந்தாதான் அது சரியான காமமா இருக்க முடியும். முக்காவாசி நம்ம குடும்பங்கள்ல எப்படி நடக்குதுன்னா காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தன் ஆண் வந்து தன் உணர்ச்சிகளை கொட்டி விட்டா அதோட முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன நினைக்கிறா, அந்த பெண்ணை எப்படி எடுத்துக்கிறா, அவ சந்தோஷமா இருந்தாளா இல்லையா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து ஆண்கள்ல கேக்குறதே இல்லை. ஒரு குழந்தைகள் குழந்தைகள் வந்துட்டா குழந்தைகள் பெத்ததோட அவளுடைய கடன் முடிஞ்சதாகவும் தான் இந்த சமுதாயத்துல நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது. ஏன்னா நான் இன்னொரு விஷயத்தையும் அதை உள்ளடக்கி பாக்குறேன். இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா பெண்களை வந்து யோசிக்கவே விடாத கட்டமைப்பா இருக்கு கடைசி காலத்துல. அப்ப ஆண்கள் அப்படி இல்லையாங்கிற கேள்விகளோட வராதிங்க. நிச்சயமா ஒரு பெண்ணோட இது பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு குழந்தை முடிஞ்சு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் அதோட விஷயங்கள் இப்படி எல்லா விஷயத்திலுமே அந்த பெண் தன்னை 24 மணி நேரம் அதுக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம்னால தன்னை பத்தியோ தன் உணர்வுகளை பத்தியோ சிந்திக்க முடியாத ஒரு ஒரு சமூக கட்டமைப்புல நாம் வாழ்ந்துட்டு போகணும். தெளிவா அதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து ரகசியம், ஒழுக்கம் மற்றும் கல்வி. அதாவது ஒழுக்கம் மற்றும் கல்வி இது எப்படி ஒழுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பெண் வந்து எந்த சூழ்நிலையிலும் எனக்கு இது தேவை, நான் இப்படி இருந்தா சந்தோஷமா இருப்பேன், அப்படி இருந்தா சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு ஆண் கேட்க நேர்கிறதா அப்படிங்கறதா இங்க கேள்வியா இருக்கு. அப்படி கேட்கப்படும் ஆண் கூட என்ன ஒரு ஒரு ஏதாவது ஒரு விதத்துல நாம வெளிப்படுத்திட்டோம்னா ஓ இவளுக்கான வேட்கை இவ்வளவு அதிகமா இருக்கே, அப்ப இவ வந்து தன்னை விட்டு வேற யாரோடாவது இருக்கிறாளா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆண்களுக்கு அந்த சந்தேக சிந்தனை வந்துருக்கு. அப்ப பெண் என்ன பண்றா, தான் உணரவில்லை என்றாலும் உணரவே இல்லை உச்சத்தை உணரவில்லை என்றாலும் என்ன நினைக்கிறா, நடித்து விட்டு கடந்து விடலாம் என்கிறதுதான் 90% இங்க நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இந்த புக்கை நான் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த காமம் பற்றிய இருந்த ஒரு பார்வையும் அதுக்கப்புறமா நான் பார்க்கிற பார்வையும் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்நாள் முறையில நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாம பல விஷயங்களை அப்படி செஞ்சு கடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அங்கேயும் ஒரு புனிதம் காக்கப்படுகிறது, அங்கேயும் ஒரு கற்பு நிலை தேவைப்படுது,
அவளுக்கு வேணுங்கிறத கூட சொல்ல முடியாத ஒரு அடக்குமுறையான ஒரு சமூகத்துலதான் வாழ்றோம். அடுத்ததா இவங்க சொல்லி ஒரு கழிவறை இருக்கை. இந்த புத்தகத்தோட தலைப்பையே ஒரு பொருளடக்கமா வச்சிருக்காங்க. ஆண் தன் விந்தை வெளியேற்றினாலே அவனுடைய வேட்கை, அவனுடைய தாகம், அவனுடைய இது எல்லாமே முடிஞ்சு போயிருக்கு. ஆனால் அதன் பின் பெண் என்ன நினைக்கிறா, அந்த உறவுக்கு அவ தயாராயிட்டாளா, அவ உண்மையிலுமே சந்தோஷமா இருந்தாளா, இல்ல மனது ரீதியா அவன் நம்மளோட இருந்தாளா அப்படிங்கிற எந்த விஷயமே பாக்குறது இல்ல. அப்போ அந்த இடத்துல ஒரு பெண் என்பவள் ஒரு பொருளாகவும் தன்னுடைய விந்தை வெளியேற்றும் ஒரு கழிவறையா தான் வந்து பெண்களுடைய உறுப்புகள் பார்க்கப்படுது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அடுத்ததா வந்து காமத்தை தவறாக கருதுவது. காமத்தை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கும்போது, காமம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல புனிதமாகவும் அதுவே ஒரு காலகட்டத்துல கேவலமான ஒரு விஷயமாகவும் எப்படி பார்க்கப்படும், கல்யாணமாயி அதுக்கப்புறம் வர காமம் புனிதமாகவும், அதற்கு முன் ஒரு பெண்ணுக்கு காமம் இருந்தால் அது ரொம்ப தவறான செய்தியாகவும், அவள் பெண் இல்லை என்பதுமான பல விஷயங்களை சொல்றாங்க இந்த இதுல. இந்த அணுகுமுறை எப்படி இருக்கணும், ஒரு அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. ஆண்களுக்கு வந்து பெரும்பாலும் காமம் அப்படிங்கறத வந்து எந்த சூழ்நிலையிலும் அவங்க வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கிற பல வன்புணர்வுகளுக்கு அது ஒரு காரணியா இருக்கிறது கூட அவங்க அதுல வெளிப்படுத்துறாங்க. அது காதலின் வெளிப்பாடு காமம். காதல் இல்லாத ஒரு காமம் வந்து சரியான காமம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெரும்பாலும் இங்க பெண்கள் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரா, ஒரு பொம்மையாதான் இந்த விஷயத்துல இயங்குறதா அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. திருமணம் தாண்டிய உறவுகளை பத்தி அவங்க பேசுறாங்க. திருமணம் வந்து புனிதமான ஒரு உறவு அப்படின்னா, நான் இன்னொரு வாக்கியம் படிச்சேன். அதாவது வந்து எப்படின்னா, திருமணம் என்பது ஒரு, அதாவது ஒரு உடலுறவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லைசன்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய வாசகங்களை கடந்து வந்துருக்கோம் நாம. ஏன்னா அதுக்கு முன்னாடி காமத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதோ பேசுறதோ வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம். ஆனா இப்படி கொடுக்குற அந்த லைசன்ஸ்ல கூட அந்த பெண் வந்து இயற்கையாவே சந்தோஷமா இருக்காளா அப்படிங்கிறத வந்து இந்த சமூகம் பாக்குறதே இல்லைங்கிறாங்க. இந்த திருமணம் தாண்டிய உறவுகள் என்னென்ன விஷயத்துல இப்படி இருக்குன்னா, காதலற்ற மன வாழ்க்கை, தாம்பத்திய உறவு, புதிய ஆர்வம், சலிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இயற்கைக்கு மாறா இருக்கிறதா பலர் நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு உளவியல் தான், இதுவும் வந்து ஒரு மனநிலை தான் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையும் கடந்து, இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா பெரும்பாலும் என்னன்னா, இல்ல இல்ல அவர் எனக்கு நம்பிக்கையா இருக்காரு, அவன்ல எனக்கு நம்பிக்கையா இருக்கா அப்படின்னு அந்த நம்பிக்கை அப்படிங்கிற அந்த அடித்தளமே வந்து ஒரு பட்டற்ற தன்மை, அதாவது அதுலயே வந்து ஒரு சந்தேகம் இருக்கிறதா கூட இவங்க அந்த நூல எழுதியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நட்பே அடித்தளமாக்கி ஒரு ஆண் பெண்ணுடைய உறவு எப்படி இருக்கும், ஒரு புருஷன் கொண்டாட்டியோட உறவு வந்து எந்த மாதிரி ஒரு அன்போடையும் காதலோடையும் நட்போடையும் இருக்கணும், அப்படி இருந்தாதான் அந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் என்னங்கிறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பரிதவிப்பு, டிஸ்பிரேஷன். அதாவது வந்து எப்படி சொல்லணும்னா, காமத்தை வெளிப்படுத்துக்கிறது ஒரு அணுகுமுறை. இப்போ உள்ள காலகட்டத்துல நிறைய சொல்லலாம், நம்ம ஒரு பொதுவெளிக்கு ஒரு பெண் வரா அப்படிங்கும் அவளை ஈஸியா அணுகலாம். அவ காமத்தை பத்தி பேசுறா, அவ காதல பத்தி எழுதுறா, இல்ல அவ ஏதோ ஒரு முத்தத்தை பத்தி எழுதுறான்னு கூட அதுல கூட கேள்வி கேட்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல அதை ஒரு அப்ரோச் பண்றக்கு ஒரு வழியா எடுத்துட்டு அதை வந்து ஃபார்வர்ட் பண்றதுக்கு நிறைய ஆண்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்து வந்து சுய இன்பம், சுய இன்பத்தை பத்தி அவங்க தெளிவா பேசியிருக்காங்க. சுய இன்பம் இருக்கிறனால எந்த மாதிரியான சமூக சீர்கேட்டுல சில சமயங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து திருமணம் எனப்படும் அமைப்பு, இந்த அமைப்பு எப்படி இருக்கு. இப்பவாவது நமக்கு கொஞ்சம் பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது, முதல்ல அந்த சந்தர்ப்பம் கூட கிடைக்காமல் இவனைதான் கல்யாணம் பண்ண போறேன், இவளைதான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு ஒரு காமத்துக்கான ஒரு விஷயமா உள்ள தள்ளி விடுறத விட ஒரு கேவலமான மனநிலை என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. முக்காவாசி வந்து விவாகரத்துக்கு போகாமலே மனதளவில் விவாகரத்தை வைத்து மனதளவில் அந்த ஒற்றுமை இல்லாம வாழக்கூடிய சமூக கட்டமைப்புலதான் நம்ம முக்காவாசி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இரண்டு பேருமே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். அதுல ஆண்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வெளியே, அதாவது பெண்ணை காட்டிலும் இருக்காங்க, அதுக்காக ஆண்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லல, பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு சிறிது ஒரு அளவுக்கு சுதந்திரம் இந்த விஷயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு என்றே சொல்லலாம். அடுத்து
எப்படி இருக்கு, இந்த குடும்ப பாதுகாப்பு குடும்ப முறை எப்படி இருக்கு, நம்மள ஒரு பாதுகாப்புமே தவிர ஒரு அன்போடையும் இவன் என்ன பெருசாக்கினா நான் அவனை பார்ப்பேன், என்ன நான் என்னோட தாய் தந்தைய பார்ப்பேன், இந்த மாதிரி ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல தான் இருக்கு. இதை வந்து உணர்ந்து நம்ம குழந்தைகளை வந்து நம்ம இன்னைக்கும் வந்து அசட்டா தான் பார்க்கணும், ஆனா அது ஒரு உயிரா அதுக்கான உணர்வுகளோட பார்க்கணுங்கிறதையும் ரொம்ப தெளிவா இத சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து பொசசிவ்னஸ். இப்ப இருக்க இந்த நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சொந்தம் கொண்டாடும் மனப்பான்மை, எல்லாமே எல்லாமே நமக்கு தான், எல்லா அந்த பொசிட்டிவ்னஸ்ல எல்லா விஷயங்களுமே நமக்கு தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். அது கணவன் மனைவி உறவு தொட்டு மூன்றாறு பக்கத்து வீட்டார் உறவு வரையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லா விஷயங்களையும் இந்த பொசிட்டிவ்னஸ் எப்படி நமக்கு வந்து பிரச்சனைகளை உண்டாக்குதுங்கிறத பத்தியுமே பேசுறாங்க. அதாவது இந்த பொசிட்டிவ்னஸ் எப்படி ஒரு விஷயத்த கொண்டு வருதுன்னா, ரெண்டு பேத்துக்கு உள்ள அந்த சுதந்திரத்தை அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரீடம் கூட அவங்க வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த ஆண் பெண்ணுங்கிற பேதம் இல்லாம பெரும்பாலும் ஆணும் அப்படித்தானே இருக்கிறான், பெண்ணும் அப்படித்தானே இருக்கிறான், இவன் என் கணவன் இவன் என் இது அப்படின்னு அவங்கள ஹோல்ட் பண்ணி வைக்க தான் நிறைய ட்ரை பண்றாங்க. அப்படி இல்லாம கொஞ்சம் சுதந்திர காற்றை அவங்க நமக்குள்ள உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கும். ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும், ஒரு பெண் வந்து என்னங்க நீங்க வெளியே போறீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறீங்களா, சரி ஜாலியா ஒரு நாள் போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மனோபாவம் முக்காவாசி பெண்களுக்கு இருப்பதில்லை என்பதுதான் உண்மை. அதே மாதிரி கூட அதை கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லையா இருந்தா கூட ஆண்கள் எடுத்துப்பாங்க. ஆனா பெண்களை நீ டிப்ரெஸ்டா இருக்கியாமா, குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போயிட்டு வா, இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸோட எங்காவது போறியா அப்படின்னு எந்த ஆண்களும் கேட்கறதில்ல. இதுல ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே இருக்காங்க. ஆனா நம்ம என்னதான் நமக்கு வந்து அவர் கணவர் என்ற உரிமை இருந்தாலும் ஒரு சிறு சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதை கொடுத்து பாத்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நாமளும் சந்தோஷமா இருப்போம். ஏன்னா நிச்சயமா வந்து இந்த மாதிரியான அடக்குமுறையோ இல்ல இந்த மாதிரியான பொசிட்டிவ் விஷயங்கள் வந்து நிச்சயமா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலையை தம்பதிகளுக்கு தராது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல சொல்லியிருக்காங்க. மனத்தடைகளை எப்படி நீக்க முடியும் அப்படிங்கிறது மேல் ஈகோ, மேல் ஈகோ அப்படின்னு வரும்போது நிறைய விஷயங்களை பேசலாம். டைம் போயிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த உரையை முடிச்சிடறேன். மேல் ஈகோ அப்படிங்கும் போது சுய கௌரவம், அதாவது இந்த சமுதாய கட்டமைப்புல எப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா ஒரு குழந்தை உண்டாகல அப்படின்னா கூட என்ன நினைப்பாங்க, முதல்ல இவனுக்கு அடுத்த திருமணம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஆண் மேல அப்படி ஒரு விஷயமே இருக்காதுங்கிறத இன்னும் இந்த சமுதாயங்கள் நம்பிக்கொண்டுதான் நிறைய விஷயங்கள்ல. அப்போ அந்த ஆண் என்ன பண்றான், நம்ம ஒரு பெண்ணோட இருக்கும்போது அந்த பெண் வந்து இல்ல எனக்கு முடியாது, இல்ல எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பை காட்டினா கூட அவன் வந்து ஆயிரம் மடங்கு அந்த வெறுப்பையும் இதையும் காட்ட ஆரம்பிச்சிடறாங்க பெண்கள் மேல. அப்ப இந்த மேல் ஈகோ அப்படிங்கிறது கூட நம்மளோட சமுதாய பிரச்சனைகள், இந்த ஆணாதிக்க பிரச்சனைகள் தான் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. பாலியல் கல்வி, குழந்தைங்களுக்கு வந்து பாலியல் கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரணும், ரொம்ப விளையாட்டு போலதான் வந்து அவங்களுடைய சாரி முடிவுரை பால்துறையில சாரி முடிவுரையில அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸ் வந்து என்ன அணினாங்க, அணுகி எப்படி நாம வந்து குழந்தைங்க கிட்ட இதை பத்தி பேச முடியும், எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும்போது லதா சிரிச்சுட்டே, நீங்க சொல்லலைன்னா உங்க பக்கத்து வீட்டு மாமாக்களும் தூரத்து சொந்தங்களும் தூரத்து தாத்தாக்களும் நிச்சயம் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த வார்த்தை ஒரு வார்த்தைக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நாம நிறைய சொல்றோம், இப்ப பாலியல் வன்புணர்வு அது நடந்துருச்சு இது நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்கள திட்டுறோம் இவங்கள திட்டுறோம் அப்புறம் கடந்து போறோம் திரும்ப அந்த மாதிரி. ஆனா இதெல்லாம் வந்து உளவியல் சம்பந்தமான ஒரு விஷயம். சின்ன சின்ன விஷயங்களை நாம கரெக்ட் பண்ணாம எதையுமே வந்து நிச்சயமா தடுக்க முடியாது, சமூக குற்றங்களை தடுக்க முடியாதுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. காமம் வந்து உணவும் ரெண்டு ஒண்ணுதான், ரெண்டுமே வந்து ஒரு எப்படி நம்ம வயிற்றுக்கு உணவு தேவைப்படுதோ அப்படி நம்மளுடைய உடம்புக்கும் காமங்கிற உணர்வு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. பெண்கள் இந்த மாதிரியான காமத்துல ஆர்வம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுல நம்மளுடைய சமூக கட்டமைப்பு இந்த விஷயத்துல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பார்க்க வேண்டிய விஷயம். அந்த சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த சமூக கட்டமைப்புல ஒரு ரெண்டு கதை சொல்லியிருப்பாங்க. அதுல முக்கியமா ஒரு கதை என்ன சொல்லணும்னா, ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் கல்யாணம் நடக்குது, அவங்க இங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த பெண்ணை வந்து அந்த ஆண் விட்டுட்டு போயிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் நகரத்துல வந்து வாழ்க்கை நடத்துறாங்க. திரும்ப அந்த பெண் கிராமத்துக்கு போக வேண்டியதா இருக்கு.
அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க பெற்றோர்கள் கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவன் பெண்ணை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா அந்த பெண்ணை அடிச்சு திரும்ப ஃபேமிலிக்குள்ள சேர்த்துட்டு ஒரு மாசம் கழிச்சு அந்த பெண் வந்து கன்சீவா இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சரி அவன் போயிட்டாங்க என்ன பண்ணலாம் இந்த கருவையும் கலைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டனால அங்க ஊர்ல இல்ல மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு இவளை யார் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதுக்கும் ஒரு இளைஞன் முன்னோடி. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கிராமத்தை விட நகர மக்கள் வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மையில இருக்காங்க. உண்மைக்குமே இதை வந்து நானும் உணர்ந்திருக்கேன். ஏன்னா என்னோட கிராமங்கள்லயும் இந்த அறுத்து கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த வழக்குகள் சொல்லாடல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிடிக்கலன்னா ரொம்ப எல்லாம் மெனக்கிடவே மாட்டாங்க. அவனுக்கு யாரு பிடிக்குதோ பஞ்சாயத்துல வச்சு பேசி அவங்கள வந்து அவங்களோட வேண்டாம் அடுத்த மன வாழ்க்கைக்கு அவன் சரி அப்படி அடுத்த மன வாழ்க்கைக்கு அவளை விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நகரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குது. இது கிராமத்துல வந்து ரொம்ப இயல்பா நடக்குது. ரொம்ப இயல்பா நிறைய விஷயங்களை நாம பார்க்க முடியும். இப்ப வந்து ஒரு தந்தை இறந்துட்டாரு அவருடைய அந்த இறந்த பர்சனோட ஒரு அண்ணனோ தம்பியோ கல்யாணம் ஆகாம இருந்தா நிச்சயமா அவங்க உடல் தேவைக்காகவும் மன தேவைக்கும் பொருளாதார தேவைக்கும் கூட அந்த குழந்தைங்களை அவங்களை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிட்டு நடக்கிற விஷயங்களும் இருக்கு. அதனால என்ன சொல்ல வராங்கன்னா இந்த இந்த மாதிரியான இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட இந்த உணர்வுகளை வந்து நகரப்புறத்தை விட கிராமப்புறத்துல நல்லாவே பாக்குறாங்க. அதை ரொம்ப உணர்வுபூர்வமா அணுகிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்குள்ள இருந்தாலும் கடைசியா சொல்றாங்க காமத்திற்கான வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. காமத்துக்கு ஒரு வயது இருக்கா? இப்ப வந்து வயசாயிடுச்சு அவங்களுக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு உணர்வுகள் இருக்கா அப்படின்லாம் நம்ம நிறைய கேட்கிறோம். அது எல்லாமே அதை பத்தின எல்லா விஷயங்களையும் இந்த ரொம்ப தெல்ல தெளிவா ஒரு ஒரு பெண்ணும் இதை படிக்க வேண்டிய விஷயமா கூட நான் பாக்குறேன். அடுத்ததா காலம் நிறைய கடந்துருச்சு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் இதை சொல்லி முடிக்கிறேன். லதாவை பொறுத்த வரைக்கும் நான் இதெல்லாம் பேசுறதுனால நீங்க எப்படி வேணா வாழுங்க அப்படிங்கிற ஒரு தாக்கத்தையோ இல்ல ஒரு உணர்வுகளையோ நிச்சயமா அவங்க கொண்டு வரல. இதை வந்து ஒரு ஓப்பன் புக்கா ஒரு ஒரு விஷயமா நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களோட உணர்வுகளை பொறுத்தி பாருங்க இது சரியா தவறா அப்படிங்கறத பாருங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. மத்தபடி அவங்க இதுல வந்து என்னைக்குமே அவங்களோட எழுத்துக்கள் நடையே எப்பவுமே ஒரு ஒரு ஓப்பன் எண்டடா இருக்கும். அது ஓப்பன் எண்டா மத்தவங்க அதை எப்படி உள்வாங்கிக்கிறாங்கன்னு ஈஸியா உள்வாங்கிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படின்னா அவங்க வந்து எதையுமே எழுத மாட்டாங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப அருமையா ரொம்ப சிறப்பா ரொம்ப விரிவாவே பேசியிருக்கீங்க. நூலை வந்து ரொம்ப விரிவா அலசிருக்கீங்க. இது எனக்கு தெரிஞ்சு கழிவறை இருக்கை நூலுக்கான முதல் அறிமுக நிகழ்வா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்பாக ஏதோ நிகழ்வு நடந்திருக்கான்னு தெரியல. எனக்கு என்னுடைய அறிவு கேட்டிய வரை எனக்கு என்னோட நாலேஜ் பார்த்த வரைக்கும் வந்து இதுதான் வந்து இந்த கழிவறை இருக்கை நூலுக்கான முதல் அறிமுகமான. இப்ப பிரியா பேசினது குறித்து வந்து நிகழ்வின் முடிவுல எல்லோரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து லதா வந்து கருத்து பகிர்ந்துப்பாங்க. ஒரு எழுத்தாளரா நூலினுடைய ஆசிரியரா அவங்களுடைய ஏற்புறைய சாரி பிரியாவினுடைய கருத்துக்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க பேசுவாங்க. ஆனா பிரியா வந்து ஆரம்பத்துல அந்த முகநூலில் ஒரு பெண் வந்து ஒரு கவிதையை எழுதினால் கூட அது வந்து யாருக்கான கவிதைங்கிற ஒரு கேள்வி உடனடியா எழுந்துருது அப்படிங்கிற ஒரு செய்தி அங்க ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ச்சியா வந்து பயணிக்கும் போது இப்ப லதா சொன்ன அடிப்படை தேவைகளில் உணவுக்கு அடுத்தபடியா வந்து உடைக்கு முன்பாகவே காமம் நிச்சயமா அதுல மாற்றுக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா உயிர் வாழ ஆரம்பிக்கிறதுக்கு உயிர் வாழ்வதற்கான தேவை உணவு, அடுத்தது வந்து உயிர் பெருக்கத்திற்கான அடிப்படை ஆதாரமே காமம். அப்ப வந்து கண்டிப்பா நம்ம பரிணாம வளர்ச்சியிலாகட்டும் மனித குலத்திலாகட்டும் மற்ற எந்த உயிரினங்களுக்காகட்டும் உணவுக்கு அடுத்தபடியான தேவையாக காமம் தான் இருக்கும் இருந்திருக்கும்ங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே யாரும் சொல்லவே முடியாது. ஆனா இப்படி இருந்து நாம என்ன பண்றோம்னா திருக்குறளில் காமத்து பால் இருந்ததை வந்து திருப்தி இன்பத்து பால் எழுத ஆரம்பிக்கிறோம். காமம்ங்கிற சொல்லை கூட நம்ம பயன்படுத்திட கூடாது எந்த இடத்திலும். ஆனா வந்து பல தமிழ் இலக்கியங்களில் எல்லா இடங்களிலும் இன்பம்னு எங்கேயுமே சொல்லப்படல, எல்லா இடத்துலயும் காமம் காமம்னு சொல்றாங்க. நாம நாள்பட நாள்பட என்ன ஆகுது, நம்மளுடைய மனசு சுருங்குது. அது சுருங்கிட்டே வந்து நாம என்ன பண்றோம், அந்த காமத்தை இன்பம்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கிறோம். பெண்ணை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு அசட் அப்படிதான் வந்துட்டு அதுதான் வந்து பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகுக்குது அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு வந்து இதற்கான விளக்கமா நம்ம இன்னொரு விஷயமும் சொல்லலாம். அதாவது மனுவுல வந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கணவன் மனைவியை வந்து திருப்திப்படுத்தலாம் அவ இன்னொரு ஆடவனோடு போயிடுவான்னு வந்து ஒரு செய்தி இருக்கு மனுவுல. இந்த பயம் வந்து எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு. இந்த ஆண்களுக்கு வந்து வெளிப்படையா வந்து அவருடைய வேட்கையை வெளிப்படுத்தினா இவளுக்கு இவ்வளவு காம வேட்கை இருக்கு, அப்ப கூட இன்னொருத்த கூட போயிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் பெரும்பாலான ஆண்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் காமத்தை வந்து ஒரு வடிகால், அதாவது காமத்தின் வடிகாலான ஒரு இடமா பெண்ணை வந்து பார்ப்பதனால் வந்து இந்த கழிவறை இருக்கை தலைப்பு வச்சிருக்கிறது அந்த வந்து ரொம்ப அருமையா பகிர்ந்துட்டாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா காமம்
காமத்துக்கான வயது என்னன்னு ஒரு கேள்வியும் வந்து, அது காமம் வந்து எப்படின்னா இரண்டு வகையா பிரிக்கிறது, கிமு கிபி மாதிரி திமு டிபி, திருமணத்திற்கு முன்பு காமம் வரக்கூடாது ஆனா திருமணமான அன்னைக்கு இரவே காமம் வந்துடணும். ஒரு பெண்ணுக்கு அதுக்கு முன்னாடி காம உணர்வே வந்திருக்காதே வந்திருக்காது, வரவே கூடாது, வந்து அது பெரும் பாவம். ஆனா திருமணமான அன்றைய முதல் நாள் இரவே அந்த பெண்ணுக்கு பெருங்காமம் வந்துடணும், அந்த பெண் வந்து காமத்தில் ஈடுபடணும், இன்ப என்ன சொல்றது அப்படியே வந்து அது தொடர்ச்சியா வந்து கொண்டு போயிடுறாங்க. இந்த செய்திகள் எல்லாம் ரொம்ப அருமையாவே பேசினாங்க. இந்த காமத்திற்கான வயது என்னங்கிறத பத்தி ஒரு அறிவியல் செய்தியும் ஒண்ணு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா நாம் எல்லாரும் என்ன நினைப்போம், அந்த டீனேஜினுடைய ஆரம்பத்துலதான் வந்து காமத்திற்கான உணர்வுகள் ஆரம்பிக்குது. ஆனால் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா 7வது வயதிலேயே அந்த ஹார்மோன்களுடைய வளர்ச்சி தொடங்கி விடுகிறது. ஒரு குழந்தை பருவத்திலே 7 வயசு இருக்கும் போதே வந்து காமத்திற்கான ஹார்மோன்கள் வளர்ச்சி ஆரம்பிச்சிருது. அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுங்கிற பொறுத்துதான் வந்து ஒரு நபருக்கும் வந்து இந்த காம உணர்வுகள் மாறுபடுதுங்கிற ஒரு அறிவியல் செய்தி இருக்கு. ரொம்ப அருமையா ரொம்ப நிறைவா ரொம்ப நிறையவே பேசினாங்க பிரியா. இதை குறித்த ஏற்புடைய வந்து லதா சொல்லுவாங்க. லதாவை பற்றி இன்னொரு சில வரைக்கும் லதா வந்து எப்படின்னா ஒரு எந்த ஒரு அதாவது இதுல மனுவில் எப்படி வந்து அந்த 3 ஆசிரம தர்மங்கள் சொல்லியிருப்பாங்க, அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், அப்புறம் 4 வனப்பிரஸ்தம், சன்னியாசம், அந்த மாதிரி 4 இதை பிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அதுல வந்து இந்த கிரகஸ்தங்கிறது குடும்ப இல்லற வாழ்க்கைங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கும். இந்த இல்லற வாழ்க்கை இதுல விடக்கூடிய சிக்கல்கள், உளவியல் ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் ரீதியானது, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் வந்து நட்போட இருக்க முடியுமா இருக்க முடியாதா, நட்பா இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருங்களை ஆரம்பிச்சு அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் வந்து வெளிப்படையா வந்து அலசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உளவியல் நிபுணர்னு சொல்லலாம். நம்ம சுவடு இதழ்ல வந்து அவங்க தொடர்ச்சியா உளவியல் கட்டுரைகள் தான் இவங்க இந்த கழிவறை இருக்கை வெளியீட்டு விழாவில் கூட வந்து பவா செல்லத்துறை அவர்கள் பேசும்போது சொன்னாரு, இவங்க வந்து லதா வந்து ஒரு மனநல மருத்துவருக்கான தகுதியோட வந்து எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. அதுதான் உண்மை யதார்த்தமும் கூட. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து விரிவா அலசக்கூடியவங்க, எந்த ஒரு பிரச்சனையும் உளவியல் ரீதியாக அலசிட்டு கடைசியா வந்து என்ன பண்ணுவாங்க, த பால் இஸ் இன் யுவர் கோர்ட், நம்ம கிட்ட இதை எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவாங்க. நீங்க முடிவெடுக்கிறது எல்லாத்தையும் சொல்லியாச்சு, முடிவெடுக்கிறது அவங்க சாய்ஸ் பெற்றுவாங்க. அது வந்து இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட்டும் கூட. கடைசியா வந்து பிரியா சொல்லி முடித்த மாதிரி யாரையும் வந்து கோர்ஸ் பண்ணியோ நீங்க இப்படி எல்லாம் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் அவங்க ஒன்றும் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நீ என்ன வேணா சூஸ் பண்ணிக்க, நீ என்ன மாதிரி சூஸ் பண்றங்கிறது உங்க சாய்ஸ்ங்கிற மாதிரி. ரொம்ப அருமையா ரொம்ப அற்புதமா பேசுனீங்க பிரியா, நன்றி. அடுத்ததா வந்து நம்மளுடைய இப்போ தாயாவணம் நூல் குறித்து பேசுவதற்காக காசி தமிழன் காசி வந்திருக்காங்க. அவர் காசி என்ன வந்து வழக்கமா தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் அவர் பேச எடுக்கக்கூடிய நூல்கள் வந்து ஒரு கருத்தாளம் மிக்க நூல்களாவே இருந்துட்டு இருக்கும். அவர் எடுத்த நீதிதேவன் மயக்கமாகட்டும், அல்லது அண்மையில் அவர் பேசிய 4 சுவராகட்டும், அதற்கு முன்பாக பிரபஞ்சனுடைய பெண் கட்டுரைகளாகட்டும், இந்த வரிசையில வந்து இப்ப சாயாவணம் குறித்து பேச வர்றாரு. சாயாவணம் வந்து கிட்டத்தட்ட 600 காலத்திற்கு முன்பாக, இன்றைக்கு வந்து சுற்றுச்சூழல் குறித்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, நிறைய பேசுறோம் எல்லாமே பண்றோம். ஆனா சாயாவணம் வந்த காலத்தில் நமக்கு எல்லாம் சுற்றுச்சூழல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து அதை பத்தி எல்லாம் எதையுமே யாருமே பெரும்பாலும் சிந்திக்காமல் இருந்த காலத்தில் சுற்றுச்சூழல் சம்பந்தமா வந்து சிந்திச்சு ஒரு நாவலை வந்து அற்புதமா ஒரு 200 பக்கத்துக்குள்ள வந்து அருமையான ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார் கந்தசாமி அவர். அண்மையில வந்து அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தான் நம்முடைய இருந்து விடைபெற்றார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான படைப்பு அந்த சாயாவணம். அதை குறித்து நம்முடைய பேசுவதற்காக தமிழன் காசி அவர்கள் வருகிறார். வணக்கம், கேக்குதா? வணக்கம். இன்றைய நுழைபுலம் நிகழ்வு 27 சிறப்பாக போயிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கேன், இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலைனா இருந்தது. இந்த நுழைபுலம் 27 கற்றலும் கேட்டலும் அப்படின்ற இந்த நிகழ்வு வந்து இதற்கு முன்னாடி பேசிய நம்ம தமிழ் செல்வி அக்கா அவங்க பேசினதும் சரி, நம்ம பிரியா மனோகர் பேசிய கழிவறை இருக்கையும் சரி, மிக சிறப்பாக அவங்க பேசி முடிச்சிருக்காங்க. நான் வந்து எழுத்தாளர் கந்தசாமி அவர் எழுதிய சாயாவனம் அப்படின்ற ஒரு நாவலை பற்றி பேசலான்னு இருக்கேன். இந்த நாவல் வந்து சாகித்ய அகாடமி பெற்ற நாவல். இந்த நாவலை வந்து காலச்சுவடு பதிப்பகம் பதிஞ்சிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம நல்லு அவங்க சொன்ன மாதிரி ஒரு 49-45 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 600 காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நாவல். அப்பயே வந்து சுற்றுச்சூழலை பத்தி அவர் வந்து சொல்லியிருக்காரு. சுற்றுச்சூழல் வந்து அப்போ இன்னும் யாருமே பேசப்படலை. அப்போ அந்த காலகட்டத்தில் இவர் பேசுறாரு. இந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவாகவும் வந்திருக்கு, அதே இது மாதிரியான ஒரு இதுதான் பல இந்திய மொழிகளில் வந்து மொழிகளிலும்
இந்த நாவல் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தஞ்சாவூர் அந்த அது அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமங்கள், காவிரி கரைகள் ஒட்டி ஒரு கிராமங்களில் ஆரம்பிக்குது. நம்ம அதற்கு முன்னாடி வந்து நம்ம எழுத்தாளர் கந்தசாமியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, இவர் வந்து சென்னையில் இப்போ வசித்தாலும் அவர் வந்து தஞ்சை மாவட்டம், அவரும் தஞ்சை மாவட்டக்காரர் தான். தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறையில் பிறந்து வந்திருக்காரு. 25 வயசில் இந்த நாவலை எழுதியிருக்காரு. அவருடைய 25 வயது ஆண்டுகளில் எழுதியிருக்காரு. அவருடைய விசாரணை கமிஷனும் சாந்தி அடம் பெற்றிருக்கு. இந்த இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா, இந்த கதையின் நாயகனும் வந்து சிதம்பரம் என்ற ஒரு இளைஞன். அவர் வந்து சிங்கப்பூர்லேருந்து வர்றார். சிங்கப்பூர்லேருந்து அவருடைய அந்த அந்த சாயாவனம் அப்படின்ற அந்த ஊருக்கு வந்து அவர் அந்த அந்த கரை ஒரு ஒரு அந்த கரையின் அந்த ஆற்றின் கரையில் நின்று அந்த தோப்பின் கரையில், தோப்புன்னு சொல்லப்பட்டது, ஆனால் அது தோப்புன்னு சொல்லப்பட்டாலும் அது மிகப்பெரிய ஒரு வனமாக தான் எழுத்தாளர் வந்து அதில் சொல்கிறாரு. அவ்வளோ ஒரு வனம், பெரிய வனத்தை தான் அங்கே இருக்கிறவங்க தோப்புன்னு சொல்கிறாங்க. அவர் அங்கேருந்து பார்க்க நின்று அந்த தோப்பின் ஒரு ஆரம்பத்தில் நின்று அந்த பார்க்குறாரு. வானமே தெரியல அப்படின்னா, வானமே தெரியல அந்த அளவுக்கான அது அடர்ந்த ஒரு காடு வனமாக இருக்குது அப்படின்றாரு. ஏன் வந்து அங்கே வந்து நின்று பார்க்குறான் அப்படின்னாக்கா, அந்த காட்டை வந்து வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறான். சிங்கப்பூரில் இங்கேருந்து சென்று அவங்க சின்ன வயசில் அவங்க தகப்பனார் வந்து இவங்களை நெருக்கதியில் விட்டுட்டு எங்கேயோ போயிடுறாரு. அப்புறமா அவங்க அம்மா வந்து காவேரி, அந்த அம்மா வந்து இந்த தன் சின்ன குழந்தைய எடுத்துகிட்டு வெளிநாடுக்கு, முதல்ல இலங்கைக்கு போகிறாங்க. அப்புறம் இது மாதிரியான பல நாடுகளுக்கு போய் பொருள் ஈட்டி மீண்டும் இந்த கிராமத்துக்கு வர்றாரு. ஆனால் இது இவருடைய சொந்த கிராமம், இதை ஒட்டி இருக்கிற ஒரு கிராமம் தான் அவருடைய கிராமம். ஆனால் இந்த கிராமத்துக்கு வர்றாரு. இந்த கிராமத்தில் வந்து இந்த இடத்தை வாங்கலாம் அப்படின்றாரு. இந்த சாயாவனம் அப்படின்றத அந்த இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாம்பமூர்த்தி ஐயருது அந்த தோட்டம். அந்த தோட்டம் வந்து சாம்பமூர்த்தி ஐயர். இந்த இந்த தோட்டத்துக்கு வந்த காரணத்தையும் சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு முற்காலத்தில் அந்த சாம்பமூர்த்தி ஐயருடைய மூதாதையர், அதில் பல நாள் ஒரு ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லாமல் அவங்க பல கோவில்கள் குளத்துக்கு போயிட்டு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 வயது வரைக்குமே பேசவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு நல்ல நாளில் ஒரு நாளில் வந்து காணாமல் போயிடுது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 16 வயசு கழித்து வரும்போது மிகப்பெரிய ஒரு கானம் பாடுகிற ஒரு குழந்தையாக வந்து வருது. இந்த இந்த காலகட்டத்தில் அவங்க பெற்றோர்கள் எல்லாம் இறந்துடுறாங்க. அது வந்து என்ன பண்ணுதுனாக்கா பெரிய ஒரு தொடர் கவனமாக அந்த புரியுது. அந்த குழந்தை ஓமையாக பேச தெரியாது போன குழந்தை வந்து இது பண்ணோன்னே அந்த ஊர் மகாராணி இந்த கவனத்தை மகிழ்ந்து இந்த இந்த தோப்பை, இந்த சாயாவனம்ன்ற ஒரு தோப்பை வந்து இந்த இவர் சாம்பசிவ ஐயர், அந்த குழந்தை பேர் சாம்பசிவ ஐயர் தான் எழுதி வச்சதாகவும், அவங்களுடைய வாரிசாக தான் இந்த சாம்பசிவ ஐயர்கிட்ட அந்த நிலம் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த நம்ம சிதம்பரம் கதாநாயகன் வந்து அந்த ஐயருக்காக அவர் காத்திருக்கிறான். அவர் வந்து ஒரு மாட்டு வண்டியில் வந்து இறங்குறாரு. இறங்கினவுடனே அவர்கிட்ட வந்து விலை பேசுகிறோம். விலை பேசி நீ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பேசினோன்னா, அது ஒரு 500 ரூபாய்க்கு அந்த 500 ரூபாய்க்கு அந்த மிகப்பெரிய காடுகள் வந்து விலை பேசப்பட்டு கொடுக்கப்படுது. அந்த இது இதுக்குள்ளே வந்து அந்த எப்படியெல்லாம் அந்த காடுகள் இருக்குது, அவங்க அந்த அந்த ஐயருடைய மனைவி அந்த எப்படி அதை வந்து விற்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வருது. விலை பசப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த காட்டை பற்றி வர்ணிக்கிறாங்க. அந்த காடுகள் பார்த்தீங்கன்னா புளியந்தோப்புலேருந்து ஆரம்பிக்குது. புளியந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருடத்துக்கு ஒரு முறை வந்து அந்த புளியை காய்ச்சி வச்சு அப்படின்னு அங்கே உள்ள மாடு மேய்க்கிற பசங்க வந்து அந்த அந்த அதை நிர்வகிக்கிற, அதாவது சாம்பத்திய ஐயர்கிட்ட உடைய நிலமாக இருந்தாலும் அந்த காடை நிர்வகிக்கிறது வந்து அதை கண்காணிச்சுக்கிறது அது வந்து சிவனாண்டி தேவர் தான். அவர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்கன்னா அவர் வந்து இதை உழுக்குவார். இந்த முதல் மரத்தில் ஆரம்பித்து அவர் உழுக்குனாதான் அந்த ஊருக்கு இந்தந்த மரத்துடைய புலி இந்தந்த வீட்டுக்குன்னு சொல்லி வச்ச மாதிரி போகும் அந்த இது. அப்படியான ஒரு வனம் அது முடித்து அதை பண்ணுறதுக்கே பல மாதங்கள் ஆகும்னுவாங்க. அந்த அவ்வளோ பெரிய தோப்பு அது உள்ளுக்குள்ளே பல மரங்களை பற்றி பேசுகிறார்.
பல மரங்கள் இருக்கு, எல்லா விஷயமும் காட்டுகள், காடு எப்படியோ அந்த காடையே காடு மாதிரியே அதை வந்து அவர் நம்மளுக்கு வந்து வர்ணிக்கிற அந்த வனத்தை, சாயா வனம்ன்றது ஒரு வனமாக தான் நம்மளுக்கு சொல்லப்படுது. இப்படி இருக்கிற இது வாங்கிட்டோன்னே இவன் சிதம்பரம் என்ன பண்ணுறான், இந்த காட்டை வந்து அழிக்கிறதுக்காக அதை வந்து வெட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறான். வெட்டுறதுக்கு முயற்சி எடுக்கும்போது இந்த சிவனாண்டி தேவரையே போய் சந்திக்கிறான். இந்த சிவனாண்டி தேவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இவன் வாங்க போகிறான்னொன்னே இவனை அவாய்ட் பண்ணுறாரு. ஏன்னா இவ்வளோ பெரிய காட்டை அழிக்க போகிறானே அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து இவன் மேலே வந்து ஒரு ஒரு எதிர்நிலையை மனசில் தூண்டி அவனை வந்து புறக்கணிக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு வழியே வழியே மீண்டும் மீண்டும் போய் சந்திக்கிறான். சந்தித்தோடனே விசாரிக்கிறான். விசாரித்தோடனே நான் இந்த மாதிரியான ஊரில் இருந்து வரேன், நான் என்னாருடைய பையன்னும்போது, ஓ காவேரி பையனா, அப்போது காவேரி வந்து ஒரு வகையில் வந்து என்னுடைய தங்கச்சி பையனாக வர அப்படின்னோடனே அவரும் வந்து இவனோட வந்து மீனை கூட்டி சேர்ந்துக்கிறார். கூட்டி சேர்ந்து அவருடைய உதவியால் அந்த காட்டை அழிக்கிறதுக்கு இரண்டு பேரும் முயற்சி எடுக்கிறாங்க. அந்த காடு எப்படி இருக்கும், அந்த காட்டுக்கு அந்த வெட்டுறதுக்கான அந்த வெட்டர்வாள்களெல்லாம் எப்படி சேகரிக்கிறாங்க, அதை அந்த வெட்டர்வாள்களை பாதுகாக்கிறது, ஏன்னா வெட்டிட்டு மீண்டும் ஊருக்குள்ளே வர முடியாது, தங்கிறதுக்கு இடம் இல்லாத போது இப்போ இவன் அவனுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து இப்போ சிவனாண்டி தேவர் வீட்டில் தான். அதனால் வந்து அங்கேயே ஒரு மண் சுவரில் ஒரு ஓலை குடிசை போட்டு கட்டுறாங்க ஒரு இழுப்பை மரத்துக்கு அருகில். அது மாதிரி பண்ணி அங்கே தங்கிட்டு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெட்டுறதுனால இதுக்கு வெட்டுறதுக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க அந்த ஊரில். அப்போது ஏன்னா எல்லா அந்த அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து நிலக்கிழார்களுக்கு வீட்டிலே இருக்கிற வேலையாட்கள் பார்த்திங்கனாக்கா அந்த ஊரை சார்ந்த ஏழ்மையான அந்த ஒதுக்கப்பட்ட மக்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயும் ஒரு வேலையாளாக இருக்கிறவங்க, அவங்க அவங்க வீட்டு வேலையை தாண்டி இன்னொரு வேலைக்கு வர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சிவனாண்டி தேவர் மூலியமாக சொல்லி ஒரு ரெண்டு பேர் முதல்ல வராங்க. பழனியாண்டி கலிய பெருமாள்னு ஒரு ரெண்டு பையன், அவங்க தான் அந்த ஏரியாவில் மாடு வச்சுட்டு அந்த இருக்கிற அந்த இடத்துல இருக்கிறவங்க, அவங்க வந்து அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காட்டில் அவர் சொல்லும்போது பார்க்குறாங்கன்னா மரங்கள் வகைகளை எல்லாத்தையும் சொல்கிறார். இந்த என்னென்ன புளிய மரத்தில் ஆரம்பித்து இழுப்பு மரத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து அங்கே சவுக்கு மூங்கில் அதுக்கப்புறமா வந்து பெரம்பு அப்படின்னு நிறைய மர வகைகளை சொல்கிறாரு. பூச்சி பொட்டு அங்கே வாழ்கிற பூச்சி பொட்டுலேருந்து அவர் ஆரம்பித்து பாம்பு தேளுலேருந்து ஆரம்பித்து பறவைகள் இனம் பறவைகள் இவ்வளோ பறவைகள் அவர் கொஞ்சம் வந்து அதாவது அவர் முதலே சொல்லுவார். அவர் வந்து நின்று பார்க்கும்போதே அங்கேருந்து ஒரு கூட்ட அந்த என்ன சொல்லுவாங்கனாக்கா ஒரு வந்து ஒரு பறவை கூட்டம் வந்து பறந்து சென்றது, அதே மாதிரி ஒரு கொக்கு கூட்டம் வந்து எழுதி பறந்து சென்றதுன்னு அந்த சொல்லுவாங்க. அதே மாதிரி காட்டுக்குள்ளேயே பல மாடுகள் வந்து வசிக்க ஆரம்பிச்சிருச்சு, பல நரிகள் கூட்டம், குரங்குகள் கூட்டம் அப்படின்னு பல உயிரினங்கள் வந்து அதுக்குள்ள வந்து வசிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய காட்டை எப்படி அழிக்கிறதுன்றது ரொம்ப கடினமான செயல் அப்படின்ட்டு இவங்க முயற்சித்து இவங்க யாரும் ஆள் வராதுபோது சிதம்பரமே என்ன பண்ணுறானா, முதல்ல ஒரு வெட்டர்வாள் எடுத்து போட்டி வெட்டி அந்த ஒரு துரட்டியை எடுத்துன்னு வந்து ஒரு குடிகளை குச்சி இழுக்கிறான். அப்போ ஒரு குருவி கூடு வந்து கீழே விழுந்து வந்து அதிலிருந்த ஒரு குஞ்சு வந்து கத்திட்டே இருக்கு. ஆனால் இவன் அதை உதாசனப்படுத்திட்டு அதை மரங்களை வந்து இழுக்கிற அந்த இதுவில் இருக்கும்போது அந்த அதுக்கு சைடில் ஓசையாக அந்த குருவி வந்து துடிக்கிற அந்த ஓசை வந்து வந்துட்டே இருக்குதுன்னு மிக நுணுக்கமாக அந்த காடு அழிக்கிறது வந்து இந்த குருவி வந்து கதறுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிப்பார். அங்கேருந்து தான் தோங்குது இவனுடைய காட்டை அழிக்கிறது. அப்போது மீண்டும் மீண்டும் அந்த காட்டை அழிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணுறது ரெண்டு பேரும், ஆட்களை திரட்டுறது எப்படி திரட்டலாம் அப்படின்றது, இந்த காட்டை அழித்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சில பேர் விசாரிக்கிறது. அப்படி விசாரிக்கும்போது கரும்பு ஆலை கொண்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்றான். ஒரு கரும்பு ஆலை கொண்டு வர்றதுக்காக இந்த காட்டை வந்து அழிக்கிறேன். இந்த இதுக்கான முயற்சி எடுத்து காட்டை வெட்டுறாங்க. அப்புறம் சில ஆட்களுக்கு வர வச்சு கொஞ்சம் காட்டுங்களை அழிச்சு அழிச்சு பார்க்குறான். பல மாதங்களாவது அப்படியே அழிக்க முடியல. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காட்டை வந்து கொளுத்திடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து கொளுத்திடுறாங்க. அது ஒரு பல நாள் வந்து எரியுது. ரொம்ப எரிய ஆரம்பித்தோன்னா என்ன ஆகுதுனாக்கா இவனுக்கே வந்து இது எப்போ எப்படி நிறுத்த போகிறோன்ற ஒரு கவலை வந்துருக்கு. இந்த ஏரியா இந்த தீயை வந்து எப்படி நிறுத்த போகிறோம் அப்படின்னு ஒரு கவலை வந்து கவலை. இப்போ ரெண்டு பேரும் அந்த சிவனாண்டி தேவரும்
சிதம்பரமும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருமோ அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நாள் வந்து நல்ல மழை பெஞ்சு அந்த காடுகள் வந்து வனம் வந்து எரியறது வந்து நின்று இதுவாகுது. அதுக்கப்புறமா அதை அப்புறப்படுத்துறது எவ்வளோ கடினம், அதில் எவ்வளோ பறவைகளும் மாடுகளும் குரங்குகளும் நரிகளும் செத்து கடந்தன, எல்லா பாம்புகளும் இது எப்படி எல்லா உயிரினங்களும் செத்துச்சு, எல்லா மரங்களையும் அழிச்சாச்சு, ஒரு வனத்தையே வந்து தீக்கரையாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம அதில் வந்து சொல்லப்படுது. இது பண்ணிட்டு கடைசியில் வந்து இந்த கதையுடைய முடிவில் வந்து அதுக்குள்ள சிவனாண்டி தேவர் வீட்டு பெண்ணுக்கு வந்து பெண் பார்க்குற படலங்கள் நடக்கும், அது ஒரு வகையில் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இந்த கடைசியாக வந்து அந்த புளிய மரங்கள்லேருந்து எல்லாமே இந்த தீக்கரையாக்கப்பட்டவுடனே இவங்க பிளான் பண்ணி வச்ச சில இடங்களை தவிர்த்து எல்லாமே தீக்கரையானதால் அந்த புளிய மரம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுடும். அப்போது ஒரு முறை அந்த புளி வந்து இவன் புளி அந்த ஊரில் கிடைக்காது. ஒரு அம்மா பேசுவாங்க, கடைசியான ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அம்மா அந்த ஒரு ஐயர் வீட்டம்மா இப்போனா வந்து சாப்பாட்டில் வந்து வெளியூர்லேருந்து புளி வந்து வாங்கிட்டு சமைக்கிறோம் ஆனால் ருசிக்கலை அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் வெளியே தான் இவன் சொல்லுவான் அப்படின்னா புளி கிடைக்கலன்னா நான் வெளியூர்லேருந்து எத்தனை உங்களுடைய வெளியூர் புளி வந்து ருசிக்க மாட்டேது எல்லாத்தையும் இல்லை வேற நான் வேறு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்வான். அதை தான் எல்லாத்தையும் கொளுத்திட்டு அழிச்சிட்டே இதுக்கு மேலே உன்னால் என்ன பண்ண முடியும், அதை இருந்த எதனா அழிச்சிட்டு உங்கள் சர்க்கரையை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும், அதை வச்சு நான் குழம்பு வைக்க முடியுன்ற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. ஐ சரி, இந்த கதையின் மூலயமா இப்போ நம்ம நிகழ்காலத்தில் நம்ம என்ன நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆலை வருது அப்படின்னாக்கா இதில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, ஒரு இயந்திர மனித வாழ்வுக்கு துணையானதா அல்லது ஒரு இயந்திரம் மனித வாழ்வுக்கு துணையானதா அல்லது எதிரானதா என்கின்ற கேள்விக்கு வரையறுக்கப்பட்ட விடையை கூறுவது எளிதல்ல. வெறும் கைகளால் மண்ணை தோண்டி கொண்டிருந்த ஆதி மனிதன் வலிமையும் கூர்மையும் பொருந்திய கல்லாலும் கட்டையாலும் வேகமாகவும் அதிகமாகவும் மண்ணை அகழ்வெடுக்க முடியும் என்பதை கண்டறிந்த கணத்தில் அவன் நிச்சயமாக ஆனந்த கூத்தாடி இருப்பான். முரட்டுத்தனமான அந்த ஆயுதங்களை மெல்ல உருமாற்றி மண்வெட்டியாக வளர்த்தெடுத்து அவனுடைய மாபெரும் சாதனை அதன் தொழில்நுட்பம் மென்மேலும் செழுமைப்படுத்தப்பட்டு மின்சாரத்தால் இயங்கப்படும் மண்ணீக்கியாக இன்று மாபெரும் உருவெடுத்ததுடன் வடிவமைக்கப்பட்டதும் மானுடத்தின் மதிநுட்பமே. தோற்றத்தில் மண்வெட்டி ஒரு சின்ன ஆயுதமாக இருந்தாலும் அது மனித கைகளில் நீச்சியாகவும் விரல்களாகவும் வேலை செய்கிறது. அக்கணத்தில் அவனுக்கு அது அருந்துணை. 100 மனித கைகளின் கைவிரல்கள் ஒரே சமயத்தில் இணைந்து வேலை செய்வது போன்ற வேகத்தை கொண்டது இயந்திர மண்ணிக்கு. ஒரு கையில் 100 மனிதர்களின் உழைப்பை அது தன்னந்தனியாக ஈடு செய்கிறது. தன் உழைப்புக்கு பிரதிய பதிலாக வந்து நிற்கிற ஒரு இயந்திரம் மண்ணிக்கையே உழைப்பையும் உழைப்பை நம்பியிருப்பவனின் பார்வையில் எதிராக காட்சியளிப்பது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு அவர் அந்த இயந்திரங்களை பற்றி சொல்கிறாரு. பொதுவாக இன்னைக்கு வந்து அந்த காடுகள் அன்னைக்கு அழிக்கப்பட்டது மட்டுமல்ல, இன்றைக்கு வரைக்குமே ஒரு நிறுவனங்கள் ஒரு தொழிற்சாலைகளும் இங்கே ஒரு கிராமங்களையும் நோக்கி படையெடுக்க அந்த ஊரின் தொன்மை, அந்த ஊரின் மக்களுடைய வாழ்வியல், அந்த ஊர் மக்களினுடைய இயற்கை வளங்கள், அந்த ஊர் மக்களுடைய விலங்குகள், அந்த ஊர்களினுடைய விலங்கு, மரம், செடி, கொடி, பறவை இனம் அப்படின்னு பல அழிவுகளுக்கு, பல சமாதிகளுக்கு, பல சுடுகாடுக்கு மேலே தான் இந்த வந்து இந்த நகரங்களின் வளர்ச்சியும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆனந்தமாக இன்னைக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு நம்ம இன்னைக்கு சுகபோகமாக வாழ்ந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து நம்ம இருந்துகிட்டே தான் இருக்கு. இது நம்மளுடைய இன்னைக்கு வளர்ச்சியை விட நம் பின்காலத்துடைய வீழ்ச்சியாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன். இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி, அவன் எத்தனையோ நூற்றாண்டு காலமாக வாழ்ந்து இந்த மனிதனுடைய வாழ்வியல் வந்து, அவன் இயற்கையோடு வாழ்ந்த இந்த வாழ்வியல் வந்து இந்த குறைந்த இந்த 40 ஆண்டு காலத்தில், இந்த 50 ஆண்டு காலத்தில் ஒட்டு மொத்தமாக அது வந்து புரட்டி போட்டுருச்சு. இது இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு வர அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லாத ஒரு வெற்ற ஒரு பாலைவனமாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். இருந்து அவர்களுக்கு எந்த ஒரு இயற்கை வளங்களும் இல்லாமல் போகக்கூடிய அந்த நிகழ்வு தான் நடக்க போகுது. இதில் ஒரு சின்ன உதாரணம் நான் நடுப்புற சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இப்போது
எங்க ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா எங்க ஆயா வீட்டு தோப்பே பாத்தீங்கன்னா பனமரம் வந்து ஒரு இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு 500 பனைமரம் இருக்கும். எங்க பெரியம்மா வீட்டு பனைமரம் ஒரு 500 பனைமரம் இருக்கும். எங்க அம்மானா விதைச்ச பனைமரம் அதெல்லாம் எங்க ஆயா வீட்டுக்கு. சமீபத்துல ஒரு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கனாக்கா அந்த பனைமரத்தை எல்லாம் கொஞ்சம் வெட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு பனைமரத்துடைய விலை வந்து வெறும் 50 ரூபாய்க்கு வந்து ஒரு பனைமரத்தையே வெட்டினாங்க. இந்த செய்தி என் காதுக்கு வந்தது. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல போனோம்னா அந்த பனைமரத்துடைய நுங்குகளையும் அந்த பனைமரத்துடைய அந்த இது தான் நாங்கள் ருசிச்சு சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு நாங்கள் சாப்பிட்ட பனம் முங்குகளுடைய அந்த இது வந்து சலிக்க சலிக்க சாப்பிடுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவோம். அப்படி இருந்த நாங்கள் இயற்கையாக நாங்கள் ரொம்ப ரசித்த ஒரு அந்த கிராம பனைமரங்களும் கட்டப்படுது. ஏன்னு நான் கேட்டுக்கும்போது யாருமே பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, வேஸ்டாக இருக்குது, யாரோ வந்து வெட்டின்னு போகிறாங்கன்றதுக்காக அதை வந்து ஒரு 50 ரூபாய் கொடுத்து வெட்ட ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன் 500 ரூபாய் தரேன் ஒரு மரத்துக்கு, மீண்டும் அந்த இடத்துல ஒரு மரத்தை நட்டுருங்க, எத்தனை மரம் வெட்டினீங்க அத்தனை 500 ரூபாய் நான் தரேன், ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் ஏன் வெட்டினீங்க அப்படின்னு கேட்டால் பராமரிக்கிறதுக்கு முடியல, யாரோ வெட்டின்னு போகிறாங்க, எப்படி எவ்வளோ ரொம்ப சாதாரணமாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு மக்கள் என்னன்னாக்கா அந்த ஒரு ஒரு இயற்கையை வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக வெட்டுறதுல வந்து முனைகிறாங்க. ஆனால் ஒருத்தரும் அந்த பள்ளத்தை தோண்டி ஒரு விதையை விதைக்கிறதுக்கு வந்து யாருக்குமே இன்னைக்கு வந்து விருப்பம் இல்லை. எத்தனையோ விழிப்புணர்வு மரங்கள் நடணும் மரங்கள் நடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நடுறாங்க, ஆனால் யாரும் வளர்த்து எடுக்கப்படலை அதுன்றதுதான் உண்மை. இன்னைக்கு நகரவாசிங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறாங்க, நகரவாசிகளால் வளர்க்க முடியாது. இன்னைக்கு நகரங்கள் வேற மாதிரி இருக்கு, எல்லாருமே பாதி பேர் வாடகை வீடுகளையும் ரோடு அடைச்ச ஒரு வீடுகள்லையும் வாழ்கிறாங்க. இருந்தாலும் பல பேர் முயற்சி எடுக்கிறாங்க, அவங்க முயற்சிக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம். வருங்காலத்துக்கு நம்ம என்ன சொத்து சுகங்களை கொடுக்குறோமோ இல்லையோ இந்த இயற்கை வளங்களை கொடுப்போம். அந்த இயற்கையில் கிடைக்கிற அந்த இன்பமான நாங்கள் சின்ன வயசில் அனுபவிச்ச அந்த இன்பங்களை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஒரு மரம் ஏறுறது, மரத்தை அந்த பனங்காய் வெட்டுறது, நுங்குகளை சாப்பிடுது, இளநீர்களை குடிப்பது, மாங்காய்களை இதை நம்ம துவைப்பதுன்னு பல இருக்கு. அதனால் இதெல்லாமே இல்லாமல் போகுது. இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய சோகத்தோடு தான் நான் இந்த சாயாவனம் இந்த கதை சொல்லுது. அதே சோகத்தோடு நான் தான் இந்த நிகழ்வையும் நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை காசியண்ணே, நீங்கள் அந்த நாவல் குறித்து பேசும்போது இப்போ நிறைய இங்கே ஒரு உரையாடல் நடந்துகிட்டு இருந்தது, ரொம்ப களைப்பாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அந்த நாவலினுடைய தாக்கமாகவும் இருக்கலாம், அல்லது இப்போ எல்லோரும் இங்கே பேசிக்கொண்டதை போல உண்ட மயக்கமாகவும் இருக்கலாம். சாயாவனம் வந்து முதல் வரி ஆரம்பிக்கும் போதே அந்த தோப்பின் முகப்பில் இருந்து வானத்தை பார்த்தான்னு இருக்கும். அது நீங்கள் அதை தான் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் சொல்லிட்டு அதாவது அந்த தோப்பில் உள்ளேருந்து பார்க்கவே முடியாது, வானத்தையே பார்க்க முடியாது. நம்ம சாதாரணவர்கள் தொடர்ச்சியா வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மலைக்காடுகளை பற்றி எழுதும் போது அதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த எப்படி மழை நீரானது அந்த மலையினுடைய உச்சியில எப்படி அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த புல்வெளிகளாக உறிஞ்சு வைக்கப்படுதுன்னா அது எப்படி ஆவியாகாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மலைக்காடுகளின் காரணமாக மேல சூரிய ஒளியே உள்ள வராது, அதனுடைய அந்த தேங்கக்கூடிய நீரானது அந்த புல்வெளிகளாக உறிஞ்சப்பட்டு சுட்டு சுட்டா கொஞ்சமா அது பற்றி நதிகளா வந்து ஓடிக்கிட்டு இருக்கின்றது. அப்ப அந்த மாதிரி வந்து இந்த வனத்திலும் வந்து அப்படி ஒரு சூரிய ஒளி உள்ளே புக முடியாத, கீழே இருந்து வானத்தை வந்து மேலே பார்க்க முடியாத அளவுக்கு இருந்த ஒரு அடர்பனம், அதே போல சாயாவனம்னு வெளியிருப்பாரு. வனம் வந்து சாயாடுது, அழிவில்லாத வனம். அந்த வனத்தை வந்து நம்ம எப்படி எல்லாம் அப்படிப்பட்ட வனங்களை அழித்து ராஜ்பவன்கள் கட்டுகிறோம், எட்டு வழிச்சாலைகள் அமைக்கிறோம், இந்த மாதிரி யூனிவர்சிட்டிகள் பல்கலைக்கழகங்கள் கட்டுகிறோம், ஏரிகளை வந்து அழித்து அங்கே உள்ள பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் கட்டுகிறோம். இதெல்லாம் இந்த தற்கால அரசியலால் வந்தது. உண்மையா சொல்லணும்னா கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் நாம வந்து உலகம் முழுக்க, இங்க மட்டுமே கிடையாது, கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் உலகம் முழுக்க நிகழ்ந்த இயற்கை பேரழிவுகள் மாதிரி வந்து இந்த பூமி தோன்றிய காலத்திலிருந்தே நடந்ததே கிடையாது. அந்த அளவுக்கான ஒரு சீரழிவுகளை இயற்கைக்கான சுற்றுச்சூழல் சீர்கேடுகளை நம்ம நிகழ்த்திட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து கண் கெட்ட பின்னால சூரிய நமஸ்காரம் பாங்க, அது மாதிரி வந்து ரொம்ப பாதிப்பு, பெரிய பாதிப்புக்கு ஆளானதுக்கு அப்புறம் இப்ப வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் வளர்ச்சி அடைந்த நாடுகளாக சொல்லப்படக்கூடிய நாடுகள் என்ன பண்றாங்கன்னா அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய அங்க எல்லாம் செயல்படுத்த வேண்டிய அந்த திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவை வந்து நான் காசு வாங்கிக்கிறேன், ஆனா எங்க வந்துட்டு வளர்கின்ற நாடுகள் சொல்லி அங்க கொண்டு மற்ற நாடுகள் தள்ளிவிடுறாங்க. இது ஒரு பக்கமான ஒரு அரசியல் இயற்கை சுற்றுச்சூழல் சீரழிவுல. ரொம்ப அருமையா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நிறைய நம்ம அதை குறித்து பேச வேண்டிய நிகழ்ச்சியில நேரம் வந்து அதிகமாயிட்டு இருக்கிறதுனால மற்ற நண்பர்களை நம்ம வந்து பேச வைக்க வேண்டியதா இருக்குது. தற்போது இந்த நிகழ்வில் கழிவறை இருக்கை நூல் ஆசிரியராக இணைந்திருக்கக்கூடிய லதா அவர்கள் வந்து ஒரு ஏற்புரைக்கம் வந்து அவங்களுடைய கருத்துரையாகவும் வந்து வழங்குவாங்க. அதை தொடர்ந்து வந்து நண்பர் அமிர்தம் சூர்யா அவர்களும், தமிழ் மனவாளன் அவர்களும், பேராசிரியர் பெர்னார்ட் சந்திரா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடையே ஒரு சில கருத்துரைகள் வழங்க இருக்கிறார்கள். தற்போது லதா அவர்கள்.
வணக்கம் நல்லு. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நுழைப்புலமில் என்னோட புக்கை எடுத்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பிரியா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ரொம்ப நல்லா பேசுனீங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், இது பெண்களுக்கான புத்தகம் மட்டும் இல்லை அப்படிங்கறத அவங்களும் சொன்னாங்க, நானும் அதை கிளியரா சொல்றேன். இது என் புத்தகங்கிறதுக்காக சொல்லல, ஆணும் பெண்ணும் இணைஞ்சதுதான் வாழ்க்கை. ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் படுக்கையறையில காமமும் காதலும் அழகா பகிர்ற வரைக்கும் வெளியில யாருக்கும் நம்ம நாட்டுல வந்து போரே தேவை கிடையாது, ஒருத்தரோட ஒருத்தர் சண்டையே வராது. ஏன்னா அன்பு மட்டும்தான் எல்லாமே, எதோட அடித்தளமுமே அன்பாதான் இருக்கணும். அந்த அன்புங்கிறது முக்கியமா பகிர வேண்டிய இடம் வந்துட்டு நம்மளோட படுக்கையறை. அங்க எல்லாமே சரியா இருந்துடுது அப்படின்னா நிச்சயமா வந்து இந்த சமுதாயம் நல்லா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. பிரியா, ரொம்ப சாப்டர் சாப்டரா படிச்சு பேசியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த என்னோட புக்கை எடுத்து நுழைபுலம்ல டிஸ்கஸ் பண்ணது நல்லு சொன்ன மாதிரி இதுதான் என்னோட புக்கோட முதல் விமர்சனம் இதுதான். அதுக்கு ரொம்ப நன்றி. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரிபடி. நன்றி, நன்றி லதா, நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. தற்போது நம்மிடையே நண்பர் அமிர்தம் சூர்யா அவர்கள், கல்கி இதழ் வார இதழின் தலைமை துணையாசிரியர். கேக்குதா? பேசலாம். இந்த மாலை நேரத்துல உங்களோட கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு, பெருமையாகவும் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நண்பன் நல்லு கவிதை கட்டுரை கதை இந்த வரிசைப்படி கட்டமைச்சது ரொம்ப பெருமைக்குரிய அழகான கட்டமைப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கவிதையை முன்னிலைப்படுத்திருந்தால ஒரு கவிஞன்ற வகையில எனக்கு அது பெருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் கவிதை, அப்புறம் கட்டுரை, அப்புறம் கதை அப்படின்னு. இந்த கவிதை குறித்து பேசிய செல்வி, தோழி செல்வி அவர்கள் அரசியலை எடுத்ததுல ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் பெரும்பாலும் பெண்கள் பெரும்பாலும் அதிகமா அரசியல் தொடமாட்டாங்க, வேற மாதிரி சமூகம் குடும்பம் அப்படி போயிடுவாங்க. ஆனா ஒரு பெண் அரசியல் குறித்து, அரசியல் குறித்தான கவிதையை மட்டுமே எடுத்து, அதுவும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பொருந்துகிற கவிதையெல்லாம் எடுத்து பேசியது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, மிக சரியானது. அந்த பேச்சை யாராவது தவற விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம நண்பன் நல்லு அவங்க என்னென்ன பேசினாங்களோ அதை திரும்ப கோட் பண்ணி கரெக்டா இந்த நிகழ்ச்சியை பின்னாடி வர்றவங்களும் கவனிக்க தவறியவங்களும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்ற அளவுக்கு நல்லு அதை வடிவமைச்சுக்கிட்டு போனாரு. ஒட்டட குச்சி, அந்த அம்மா பேசின ஒட்டட குச்சி, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒட்டட குச்சி, ஒட்டட குச்சி சொல்லிக்கிட்டு கழிவறையிலக்கு இருக்க அதனோட கம்பேர் பண்ணது, இப்படி ரொம்ப நுட்பமா நல்லு இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தேர்ந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆயிட்டாரு. இனிமேல் அவரு ரொம்ப பிரமாதமா இருந்தது, அப்படிதான் இருக்கணும். ஒரு நிகழ்ச்சினா நடுவுல கவன சிதறல ஏற்பட்டவங்களுக்கு கூட அதனுடைய கையப்பிடிச்சு அணைச்சுக்கிட்டு அதை மிஸ் பண்ணியா தோபடுறா இதுதான் அப்படின்னு இழுத்துக்கிட்டு வர்ற ஒரு டோன் இருக்குல்ல, அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது. அப்ப அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நல்லு தொடர்ந்து ஒவ்வொரு பேச்சையும் கரெக்டா குறிப்பு எடுத்து கவனிச்சுக்கிட்டு பின்தொடர்ந்துகிட்டே வர்றாரு. ஜெயமோகனின் பின்தொடரும் குரல் மாதிரி அவர் தொடர்ந்து வராருன்றதுதான் அதனுடைய முக்கியத்துவம். இரண்டாவதாக பேசிய கட்டுரை நம்ம பிரியா அழகா பேசினாங்க. இது முதல் கூட்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன், நல்ல நிறைய பேசின ஒரு தேர்ந்த அனுபவம் இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் நான் சொல்றது என்ன, புத்தகத்தை வந்து அப்படியே அந்த புத்தகத்தை பத்தி குறிப்பை மட்டுமே பேசிட்டு போய் அது ஒரு ரகம், புத்தகத்தினுடைய குறிப்பை மட்டுமே ஒப்பிச்சு வந்து எடுத்தா மாதிரி அதுல இருந்து அப்படியே சொல்லி சொல்லிட்டு போறது ஒரு ரகம். ஆனால் புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு அதற்கு
தொடர்புடைய அதனோட நம்முடைய அனுபவத்தை பொருத்தி அதனோட சுற்று வட்டாரத்தை அதுல இணைச்சி ஒரு கதம்ப மாதிரி கட்டுறது தான் ஒரு சவாலான பேச்சு நான் நினைக்கிறேன். இந்த காரியத்தை இந்த முறை பிரியா மனோகரன் மிக அழகாக அதை செய்திருக்க பாருங்க. அவங்க ஆரம்பிக்கும் போதே முகநூல்ல நடந்த ஒரு விவாதத்தை ஒரு பையன்கிட்ட இருந்து ஆரம்பிச்சாங்க, திருப்பி புக்கு கிட்ட வந்தாங்க, திரும்பவும் வெளியே வந்தாங்க, அறுத்து கட்டுற சமாச்சாரத்துக்கு வந்தாங்க, கிராமத்துக்கு திரும்பவும் புக்குக்கு வந்தாங்க, திரும்பவும் கடைசியா முடிக்கும் போது நம்மளுடைய லதாவனுடைய கிராமம் நகரத்துல இருக்கக்கூடிய செயல்பாட்டு முறைக்கு வந்தாங்க. இப்படி அந்த ஜிக்ஜாக் பாதை மிக சரியா இருந்தது. ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க பிரியா மனோகரன். அதனால கரெக்ட் இப்படிதான். இது நல்ல உங்களுடைய பேச்சு நல்லா இருந்தது. இது அப்படியே நீங்க அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணலாம். லதாவனுடைய நம் தோழி லதாவனுடைய ஆகச்சிறந்த கவனிக்க வேண்டிய விவாதிக்க வேண்டிய இந்த புத்தகத்தை ஒரு பெண் பேசுவது என்பது ரொம்ப முக்கியத்துவமானது. நல்லா நீங்க சரியாவே நீங்க அதை செஞ்சீங்க. இந்த குரூப் ஃபுல்லா நான் பார்த்துட்டேன். நல்ல ஒரு ஒரு வெளியூர் நீளத்துக்கு பின்னாடி ஒரு வெள்ளை சட்டை போட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஆனா ஒவ்வொருத்தரும் பாக்குறப்போ பிரியா மட்டும்தான் சிவப்புக்கு பின்னாடி கருப்பு சாரி, ஒரு திமுக மாதிரியே தெரிஞ்சது. பாக்குறப்போ ஒரு திமுக கட்சியை சேர்ந்தவங்க வந்து பேசுற மாதிரியே இருந்தது. மகிழ்ச்சி தோழி பிரியா, நீங்க கரெக்டா உங்களுடைய உரையை வடிவமைத்திருக்கிறீர்கள். இதே பாணியில தொடர்ந்து போங்க. பேசுறதுக்கு பெண்கள் ரொம்ப குறைச்சலா இருக்காங்க இலக்கிய வட்டாரங்களில். ஒரு நூல் குறித்து பேசுவதற்கு குறைச்சலா இருக்காங்க. அதுக்கு காரணம் அதுக்கு நிறைய உழைப்பு தேவைப்படுது. தொடர்ந்து ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு இலக்கிய புத்தக விமர்சக பேச்சாளரை நல்லு கண்டுபிடித்திருக்கிறார். ஒருவேளை நான் உங்களை அதிகமா உங்க பேச்ச நான் கேட்டதில்லை, உங்களோட எனக்கு அதிகமா பரிச்சயம் இல்லை, அதனால நீங்க எப்படி பேசுங்க இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. மிக மிக சரியான பேச்சு. பிரியா மனோகரனுக்கு பாராட்டுகள். மூன்றாவதாக பேசிய காசி அண்ணாச்சிக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், வந்தனங்கள். ரொம்ப சாயாவனத்தை ரொம்ப பெரிய நாவல ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அது அழகா நம் கண் முன்னால வந்து நிறுத்திட்டாரு. கூடவே அவரும் பாருங்க நிறைய வெளி உதாரணங்களை சமூக உதாரணங்களை சேர்த்து காண்பிச்சாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இந்த நம்ம சாயா கந்தசாமி, சாயாவனம் கந்தசாமி அவரை நான் அவரோட சந்திக்கும் போது சில நேரங்களில் எனக்கும் அவருக்கும் சில முட்டல்கள்லாம், கருத்து வேறுபாடு முட்டல்கள்லாம் வந்திருக்கு. அவரு நவீன காலகட்டத்தில் இந்த காலகட்டங்கள் அவர் இறப்புக்கு பிறகான இறப்புக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் அதிகமாக பேசிய விஷயம் என்னன்னா, ஒரு நாவல் என்பது அல்லது ஒரு கதை, நீங்க ஒரு நாவலை எழுதினால் கதை பரப்பிலிருந்து கதையை வெளியேற்றி விட வேண்டும் அப்படின்னு சொன்னார் கடைசி காலகட்டத்தில் அவரு. ஒரு நாவல் என்பது கதை பரப்பிலிருந்து கதையை வெளியேற்றி விட வேண்டும் அப்படின்னாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. கதை பரப்பிலிருந்து கதையை வெளியேற்றி விட்டு எப்படா நாவலை உற்பத்தி செய்யறது அப்படின்னா, அப்பா அது அந்த விவாதத்துக்குரிய தான். அப்பா வெறும் நீ கதை சொல்லாதேன்றது தான் அதனுடைய கான்செப்ட். வெறும் கதை சொல்லிக்கிட்டு இருக்காத நீ, அவ இவ அவ அப்படின்ற கதை மட்டுமே கிடையாது, கூட வந்து டாக்குமெண்ட்ரி உள்ள வரணும், உள்ள வந்து மேற்கோள் வரணும், சில கட்டுரைகள் உள்ள வரணும். இந்த போஸ்ட் மாடர்னிச தன்மையை வலியுறுத்துறதுக்கு தான் அவர் கதை பரப்பிலிருந்து கதையை வெளியேற்றி விட வேண்டும்னார். ஆனா சாயாவனம் முழுக்க முழுக்க கதை, அது கதை பரப்பிலிருந்து வெளியேறியதே இல்லை. அவர் வெற்றி பெற்றது கதையால் தான் வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகுதான் அவர் கதை பரப்பிலிருந்து கதையை வெளியேற்றுதல் என்றார். இந்த சாயாவனம் படிக்கும் போது பாருங்க வயசு பாருங்க, கரெக்டா காசி அண்ணாச்சி சொன்னாரு, மிக சின்ன வயதில், மிக சிறிய வயதில் அந்த நாவலை அவர் எழுதியிருக்கிறார். இது மாதிரியான தகவலை எல்லாம் சேர்த்து சொன்னது மகிழ்ச்சியாக இருந்து. இந்த நிகழ்வில் உங்களோடு இந்த மாலை பொழுதில் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு வந்து போன ஒரு பெருமிதமும் சந்தோஷமும் இருக்கு. அடுத்து எங்களுடைய அன்புக்குரிய நண்பன், நட்பின் சிகரம், தமிழ் மாணவர்களுடைய மேலுரைக்காக, அவருடைய பேச்சுக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும். நண்பர் சூர்யா அவர்களுக்கு மிக்க நன்றி. என்னுடைய வேலையே வந்துட்டு அவரை எளிமையாக்கி அண்ணன் தமிழ் மணவாளன் அவர்களை அவரை வரவேற்று விட்டதால் தற்போது அண்ணன் தமிழ் மணவாளன் அவர்கள் நம்முடைய
அனைவருக்கும் வணக்கம். பேருரையாற்றுகிற ஒரு சூழலில் நான் இல்லை. நான் ஒரு பணி நிமித்தமாக திருச்சிக்கு வந்து, குறிப்பாக பிரியா மனோகரன் அவர்கள் கழிவறை இருக்கை குறித்து பேசுகிற அந்த உரையை கேட்க வேண்டும் என்பதில் இருந்த ஆர்வத்தின் மிகுதியால் நானும் நண்பர் சொர்ணபாரதியும் திருச்சியிலே ஒரு விடுதி அறையிலே தங்கி இருக்கிற சூழலிலே 6 மணிக்கெல்லாம் சரியா அவர் ஆன் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் 3 பேருடைய முழுமையான உரைகளையும் நான் கேட்டேன். உள்ளபடியே இந்த நுழைப்புலம் நடத்துகிற இந்த நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து ஒரு உயரத்தை நோக்கி செல்வதாக ஒவ்வொரு நிகழ்வில், ஏனென்றால் நான் 3-4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன், அடுத்த கட்டத்திற்கு நகர்வதாகவும் புதிய புதிய உரையாளர்களை இந்த இலக்கியத்திற்கு உருவாக்கி தருவதாகவும் இருப்பதை நான் உணர்கிறேன். அப்ப அதே போல இங்கே இன்னைக்கு பேசினது வந்து அமிர்தம் சூர்யா அவர்கள் குறிப்பிட்ட கருத்துக்கள் எல்லாம் ஏறக்குறைய நான் வழிமொழிகிற கருத்துக்களாகத்தான் இருக்கிறேன். நல்லு அவர்கள் வந்து ஒவ்வொரு அந்த இணைப்பு என்பது மிக அழகாக, எனக்கு வந்து அந்த ஒற்றலை குச்சிக்கு அவர் சொன்ன விளக்கம் என்பது மிக அற்புதமாக இருந்தது. அந்த ஒற்றலை குச்சிக்கான விளக்கம் என்பது தேவைப்படுகிற போது மட்டும்தான் பெரியாரை பயன்படுத்துகிற, அந்த அதை சொல்லி சொல்லுகிற போது ஒவ்வொரு ஓமையும் பொருள் குறித்து, அதை வந்து எதை வேண்டுமென்றாலும் இன்றைக்கு வந்து எதை வேண்டுமென்றாலும் ஓமையாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிற ஒரு சூழல் இருந்தாலும் கூட, ஒரு ஓமை என்பது ஒரு இடத்திலே ஒரு கவிதையிலே குறிப்பிடப்படுகிற போது அந்த ஓமையின் நுட்பமான பகுதி என்ன என்பதை கண்டடைவதற்கான ஒரு சூழலை உருவாக்குகிறவன் தான் கவிஞன். அதுல கவிக்கோ வந்து பெரிய சித்தான். அவர் வந்து அவருடைய கவிதைகள்ல வந்து இவர் வந்து எடுத்துக்கொண்ட கவிதைகள் அரசியல் கவிதைகள் என்று சொன்னாலும் கூட அதுல வந்து எத்தனை நுட்பமாக, அநேகமாக அவர் 5 பக்கம் 6 பக்கம் ஒவ்வொரு கவிதையும் இருக்கிறது என்றால் அரங்க கவிதைகளாக கூட நிறைய அரங்க கவிதைகள் கூட இருந்திருக்க கூடும். ஆனால் அதிலே அவர்கள் எடுத்து சொன்ன அந்த 4 வரி 3 வரி எடுத்து சொன்ன விதம் வந்து பார்க்கிற போது எவ்வளவு நுட்பமாக அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த கவிதைகளை உள்வாங்கி கொண்டிருக்கிறார், எப்படி வந்து அவர் வந்து அதை எடுத்து சொன்னார் என்பதெல்லாம் பார்க்கிற போது நல்ல அவர்கள் சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. கவிக்கோவர்களுடைய கவிதை வாழ்க்கை ஒரு புறம் இருந்தாலும் அவர் சார்ந்த அரசியல் ஈடுபாடு, அரசியல் இயக்கத்திலே நேரடியாக அவர் பங்கு கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவர் காட்டிய அரசியல் ஈடுபாடு, அந்த ஈடுபாட்டுக்கு தக்கவாறு அவர் உயரே தூக்கி பிடிக்கப்பட்டாரா என்கிற சூழல், அதற்கான பல காரணங்கள் இருக்கிறது. தூக்கி பிடிக்க வேண்டியவர்களுடைய சங்கடமும் அங்கே நேர்ந்திருக்கிறது. ஆனால் இன்குலாப் அவர்கள் மறைந்த போது அவருடைய நினைவஞ்சலி கூட்டத்தை அப்துல் ரஹ்மானை வைத்து வைகோ அவர்கள் மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். கவிக்கோ அவர்கள் வருகிற போது அவர் ஒரு 1/2 மணி நேரம் காலதாமதமாகிற போது அந்த வாசலிலேயே நின்று கவிக்கோ அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். என்றால் கவிக்கோ மீது அத்தனை பெரிய அளப்பரிய மரியாதையும் ஒரு ஈடுபாட்டையும் வைகோ அவர்கள் கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கிற போது கவிக்கோ அவர்களுடைய கவிதைகளை மிக அழகாக சொன்னார். இன்றைய நிகழ்ச்சியில் நான் பிரியா மனோகரனுடைய உரையை கேட்க வேண்டும் என்பதில் நான் குறிப்பாக இருந்தேன். ஏனென்றால் அவர் உரையிலே குறிப்பிடவில்லை என்றாலும் அந்த நூலுக்கு நான் முன்னிலை வழங்கினேன் என்பதை சொல்வதற்காகவாது இந்த உரை எனக்கு பயன்படக்கூடும் என்று நினைக்கிறேன். அந்த நூல் குறித்து நான் வாசித்து அந்த 32 கட்டுரைகள் சொல்லி இருக்கிற அந்த தன்மை குறித்து நான் உள்வாங்கி கொண்டது எப்படியாக இருக்கிறது. ஏனென்றால் லதா அவர்கள் நிச்சயமாக இங்கே குறிப்பிட்டதை போல ஒரு மனநல உளவியல் சார்ந்த வல்லுநர் என்கிற அந்த உணர்வோடு நாம் பார்க்க வேண்டும். நான் ஒரு கவிஞனாக, சக எழுத்தாளனாக, சமூக ஆர்வலனாக, ஒரு ஆணாக நான் அந்த எழுத்தை எப்படி உள்வாங்கி கொண்டு அதற்கான முன்னுரையை வழங்கியிருக்கிறேன். அதை போல சமூகத்தில் ஒரு முற்போக்கு சிந்தனையுடைய பல்வேறு கருத்துக்களை பரவலாக சொல்ல வேண்டும், சொல்ல முடியும் என்கிற காத்திரமான மன உணர்வுடைய
பிரியா மனோகரன் அவர்கள் இந்த கட்டுரைகள் குறித்து, ஏனென்றால் பேசா பொருளை பேச வந்தேன் என்று பாரதி சொன்னதைப் போல யாரும் அத்தனை எளிதாக பேசிவிடக்கூடிய அந்த கட்டுரைகள் அல்ல, அதை பிரியா மனோகரன் அவர்கள் எப்படி பேசுகிறார் என்பதை கேட்பதற்கு எனக்கு விருப்பம். மிக மிக 32 கட்டுரைகளையும் ஒவ்வொரு கட்டுரையும் எடுத்து, எல்லா கட்டுரையும் சொன்னா படிக்க மாட்டேங்க என்று ஆரம்பிச்சார், ஆனால் 32 கட்டுரைகளையும் சொல்லி ஒவ்வொரு கட்டுரைக்குமான ஒரு 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 சின்ன சின்ன பட்டிங் எந்த இடத்துல இருக்குங்கிறத சொல்லிட்டு, அது மலர்கள தருணங்கள், அந்த கட்டுரைக்குள்ளே இருக்கிற அந்த வாசம் என்ன, அதை நீங்கள் எப்படி கண்டடைய வேண்டும், அந்த புத்தகத்தை வாங்கி நீங்க படித்தாக வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற விதமாக இந்த பேச்சை கேட்கிறப்ப நிச்சயமா வந்து வாங்கி படிக்கும். 32 இவ்வளவு விஷயங்கள் இருக்காங்க, இத்தனை கண்டென்ட் இந்த கட்டுரைகள்ல இடம்பெற்று இருக்கிறதா, இது குறித்து இப்படி இப்படி நுட்பமான விஷயங்களை வைத்திருக்கிறாரா என்பதை கேட்கிறவர்களெல்லாம் அந்த நூலை பெற வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை பிரியா மனோகரன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அப்புறம் ஏனோ தெரியல, சூர்யா தோன்றப்ப எனக்கு தோணாதா, அந்த கருப்பு புடவையும் பின்னாடி இருந்த சிவப்பு இதுவும் வந்து திமுக என்று தோணியது, ஆனா எனக்கு ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு மாதிரி ஏடிஎம்கே மாதிரி இருந்தது, அது பிரியா மனோகரன் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். மற்றபடி அவருடைய உரை என்பது உள்ளபடியே வந்து நல்ல உரை, ரொம்ப தெளிவான உரை, அதாவது வந்து எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் மிக மிக நேர்த்தியாக, அதாவது பேசுவது என்பது வேறு, கேட்பவர்களுக்கு தக்கவாறு, கேட்பவர்கள் வந்து அதை வந்து சலிப்படையாம இருக்கணும் அந்த உரை, அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப வந்து விஷயங்களை கோர்த்து சென்ற விதம்ங்கிறது வந்து நல்ல. அதுல ரொம்ப பிடிச்சது வந்து, அது எங்கே அந்த ஓமை, நான் லதா புத்தகத்துல படிக்கல, கழிவறை இறக்கி அவங்க சொன்னாங்க, பொம்மையெல்லாம் சொன்னாங்க, ப்ரெஷர் குக்கர் நாங்க ஒரு வார்த்தை ரொம்ப, அதெல்லாம் ஒரு இயல்பா ஒரு பெண் மனத்தில் இருந்து வருகிற வார்த்தை, அதை கேட்டோன்ன பெண் வந்து ஆணுக்கு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கு அப்படியே ஏதோ குக்கர் வெடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு மனதில் தோணுச்சு. அப்ப வந்து ஒரு ஒரு பெண் பெண்ணாக அதை உணர்கிற போது அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் உணர்ந்து பேசுகிற போதுதான் அந்த நூலுக்கு ஒரு புதிய வடிவம் கிடைக்கிறது. பிரியா மனோகரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாயாவனம் குறித்து வந்து ஏறக்குறைய இவர் நல்லவர்கள் குறிப்பிட்டது போல பல தசாம்சங்கள் முடிந்த பிறகு இன்னும் பேசுவதற்கும் பேச வேண்டிய சூழலும் பேச வேண்டிய கட்டாயமும் இருப்பதுதான் இருக்கிற இங்க இருக்கிற பிரச்சனை. அந்த நூல் குறித்து அவருடைய மறைவு ஒட்டி அவருடைய நினைவை போற்றுகிற விதத்திலே சாயாவனம் நூல் குறித்து பேசிய அந்த உரையும் மிகச் சிறப்பாக இருந்தது. ஒட்டு மொத்தத்திலே இந்த நிகழ்வு என்பது, நுழைப்புலம் என்ற தொடர்ந்து நடத்துகிற இந்த நிகழ்வு என்பது மிகச் சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக நான் கருதுகிறேன். இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்துவதற்கான எங்களுடைய ஒத்துழைப்பு எப்போதும் உண்டு. அனைவருக்கு அது திருக்குறள் கதை அடடா, அன்னைக்கு சொன்ன கதையே நல்லா இருந்தது, இன்னைக்கு வந்து அது தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட விடுங்கிற அந்த குரலை சொல்லி அந்த குழந்தை சொன்னது, அந்த குழந்தைகள் சொல்லுகிற போது இனி யாரையும் வந்து மோசமா பேச மாட்டா, கடுஞ்சொல்லால பேச மாட்டாங்க, நல்லவன நல்ல பேர் எடுத்தான், நல்லவளா இருப்பாங்கிறது வேற, இனி வந்து நல்லவன் பேர் எடுத்துட்டான், நல்லவளா இருந்தா வந்து கடுஞ்சொல் பேசலன்னா நல்லவளா பேர் எடுத்துட்டாங்கிறது வந்து ஒரு என்ன ஒரு அஷூரன்ஸ் பாருங்க. அந்த குழந்தைகள் அதை சொல்லுகிற போது, அதை வந்து உணர்ந்து சொல்லுகிற போது ஒரு ரொம்ப அற்புதம். அதை வந்து நன்று ரொம்ப அழகா சொன்னாரு, வரவேற்புரைக்கு முன்னால் தமிழ் வாழ்த்து எப்படியோ திருக்குறளையும் தடை செய்ய வேண்டும் என்கிற கட்டுரை வருகிற இந்த சூழலில் தான் நாம் இவற்றையெல்லாம் ஒரு 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 முக்கியமான அம்சமாக, தமிழ் வாழ்த்து போல் தான் எங்களுக்கு திருக்குறள் அந்த குழந்தை கதை சொல்வது என்று சொன்னது எனக்கு உள்ளபடியே அது ஒரு ரொம்ப இயல்பான ஒரு ஒரு அந்த அந்த இடத்தை வைத்து சொல்லியிருக்கலாம். வரவேற்புரைக்கு முன்னாடி திருக்குறள் கதை சொல்றதுனால அது, ஆனால் எங்களுக்கு தமிழ் வாழ்த்தும் திருக்குறள் குறித்து பேசுவதும் ஒன்றுதான் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை நல்லவர்கள் சொன்னார்கள், மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது, தொடர்ந்து நடத்துங்கள், எப்போதும் உடன் இருக்கிறோம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். லதா அவர்களுக்கு, லதா எப்பவுமே வந்து ரொம்ப பேசினவொன்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க இது வந்து இந்த மாதிரி இருந்தது, அவர்கள் எப்போதும் அந்த அதிகபட்சமாக தன் திறன் சார்ந்து சொல்வதை வந்து பெருசா அவங்க இது பண்ணிக்கிறவர்கள், அவங்களே உளவியல் நிபுணர் இல்லையா,
நிச்சயமாக அவருடைய இந்த படைப்பு என்பது மிக முக்கியமான படைப்பு. லதா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உரையாற்றி அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நுழைபுலம் அமைப்பிலே இருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தம்பி நல்லு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அண்ணன் தமிழ் மணவாளன் அவர்களுக்கும் நண்பர் சூர்யா அவர்களுக்கும் பேரன்பும் பெரு நன்றி. உங்களுடைய இது போன்ற கருத்துரைகள், ஊக்கங்கள் இதெல்லாம் வந்து எங்களை மென்மேலும் இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்புற நடத்துவதற்கு ரொம்ப ஊக்கமா இருக்கும். மிகுந்த நன்றி. நிகழ்ச்சியாகவும் இருக்கு, ரொம்ப பேரன்புகள் தான். இப்போது அண்ணன் தமிழ் மணவாளன் அவர்களை தொடர்ந்து பேராசிரியர் பெர்னார்ட் சந்திரா அவர்கள் இன்று நம்முடைய நிகழ்வில் முதல் முறையாக இணைந்திருக்கிறார். அவர் தற்போது நம்முடைய கருத்துரைகளை நல்ல ஐயா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, பேசுறேன். கேக்குறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் முறையாக இந்த குழுவில் இணைந்து இந்த உரைகளை கேட்கும் வாய்ப்பை பெற்றமைக்கு மிக்க நன்றி. நான் எதிர்பார்த்ததை விட இந்த அமர்வு மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது என்பதை முதலில் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிப்பு பழக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த குழு அமைக்கப்பட்டு பல புத்தகங்களை வாசகர்களுக்கு உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்ற பணியை நல்லு அவர்கள் ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் பல தளங்களில் பார்வையாளனாக போகின்ற பழக்கம் உண்டு. எந்த ஒழுங்கும் இல்லாமல் ஏனோ தானோ என்ற அளவில் பல கூட்டங்கள் நடக்கின்றன. அதுபோல் இல்லாமல் நோக்கம் குறித்த கவனத்தோடு செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்று மூன்று புத்தகங்களை பற்றி இங்கு பேசினார்கள். ஒரு கவிதை நூல், அதாவது கவியரங்கத்தில் வாசிக்கப்பட்ட கவிதைகளின் தொகுப்பாக அமைந்த ஒரு நூலை பற்றி சகோதரி பேசினார்கள். ஒரு எளிய வாசகர் நிலையில் இருந்து சீரிய வாசகராக பரிமாணம் பெறுகின்ற ஒரு தன்மையில் அந்த நூலை பற்றி அவர்கள் குறிப்பிட்டது மிக சிறப்பாக இருந்தது. கடந்து போகுதல், வளர்ந்து செல்லுதல், பரிமாண வளர்ச்சி பெறுவது என்பது ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, நூலாசிரியர்களுக்கு மட்டுமல்ல, வாசகர்களுக்குமே அமைய வேண்டிய ஒரு பெரும் குணம். அந்த அளவில் தான் எளிய கவிதைகளை வாசித்த பழக்கத்தில் இருந்து இதுபோன்ற முத்தாய்ப்பான கவிதைகளை வாசிக்கும் போது தனக்குள் ஏற்பட்ட பரவச நிலையை பற்றி அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். அவருடைய கவிதைகள் இன்னும் பல கவிதைகள், மிக உன்னதமான நிலையில் அமைந்த கவிதைகள் இருக்கின்றன. அவற்றை மற்ற உறுப்பினர்கள் படிப்பதற்கான ஆர்வத்தை தூண்டும் வகையில் தமிழ்ச்செல்வி அவர்கள் பேசியது எனக்கு மிக சந்தோஷமான விஷயம். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். பிரியா மனோகரன் அவர்கள் பேசும்போது எல்லோரும் குறிப்பிட்டதை போல பேசா பொருளை ஒரு நூலாசிரியர் எழுதியிருக்கிறார். அதை ஒரு சகோதரி வந்து இங்கே பேசுகிறார்கள். அது இது இந்த நூலை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டதே சிறப்பு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இதை பற்றி விலாவாரியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சமூக தடைகள், கட்டமைப்புகள் என்னென்னமோ இருக்கு. அதுலேயும் இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுங்கிறத அவங்க தீர்மானிச்சதே அவர்களுக்கு அவர்களுடைய மேன்மையை காட்டுகிறது என்றே நான் கருதுகிறேன். பல அத்தியாயங்களை பற்றி பல்வேறு தளங்களில் பேசினாங்க. அவங்க புரிந்து கொண்ட விஷயத்தை நல்லா சொன்னாங்க. என்னை கவர்ந்த விஷயம், அதில் ரொம்ப அடிப்படையாக நான் கருதுகின்ற விஷயம், இந்த பொசிசிவ்னஸ் உடைமை என்ற மனோபாவத்தில் இருந்துதான் அனைத்து பிரச்சனைகளும் தொடங்குகின்றது என்ற அளவிலே தான் நான் அதை பார்க்கிறேன். அந்த பொசிசிவ்னஸ் உடைமை, பெண் உடைமையாக மாறிய பிறகுதான் எல்லா சிக்கல்களும் உருவாயிருக்கு. அது ஆரம்பத்திலே அவங்க சொன்ன மாதிரி ஆணா பெண்ணாதிக்க பெண் வழி சமூகமாக இருந்து எப்படி
ஆண் வழி சமூகமா மாறின காலத்துல இந்த கட்டமைப்புகள்லாம் வந்து பெண் எந்த அளவுக்கு அடிமையானாள், எனக்கு இந்த அமைப்புல நீங்க பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலை பத்தி இதற்கு முன்னால பேசியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அது பேசியிருந்தா உங்களுக்கு தெளிவான பார்வை பெரியார் அவர்களே அதை முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. அது காதல்ங்கிற வார்த்தையே அவர் எவ்வளவு சர்வசாதாரணமா நிராகரிக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அந்த நூல்லே. காதல் என்பது ஏதோ அழகு சார்ந்து, அந்தஸ்து சார்ந்து, பதவி சார்ந்து, பொருள் சார்ந்து உருவாகிற ஒரு விஷயம். இவை அனைத்தும் அழிந்து மாறி போகிற காரணத்தினால அதிலிருந்து உருவாகிற காதல் என்பது மாறி செல்லக்கூடிய தன்மை உடையது. அதுக்கு எந்த புனிதத்தன்மையும் கொடுத்து அதை தூக்கி பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை பெரியார் அதில் சொல்லியிருப்பாரு. அதனால காமம் என்பது இயல்பான விஷயம், மனித குலத்தோடு ஒட்டி பிறந்த விஷயம். அது எப்படி எதிர்கொள்றோங்கிறதுல இந்த சமூகம் ஏற்படுத்தி வச்சிருக்கிற தடைகளை பற்றி ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். சாயவனம் நூலை பற்றி தமிழன் காசி அவர்கள் பேசினார்கள். சாயவனம் நூல் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால வாசகர் வட்டம் வெளியிட்ட ஒரு நூல். அது இப்போ கிளாசிக் வரிசையில் காலச்சுவடு பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்காங்க. அது வெளிவந்த நாள்ல இருந்தே அது தொடர்ந்து சீரிய வாசகர்களால் ரொம்பவும் சிலாகிக்கப்பட்ட ஒரு நாவல். அது வெளிப்படையாக மேலோட்டமாக அது சுற்றுச்சூழல் அழிவை பற்றி பேசக்கூடிய ஒரு நாவலாக இருந்தாலும் அதுக்குள்ள உள்ள அரசியல் நிறையா இருக்கு. உதாரணமாக தமிழன் காசி அவர்கள் அதை விவரிக்கும் போது சொன்னாங்க, அந்த அந்த ஹீரோ அந்த கதாநாயகன் வந்து எப்படி தேவரை வந்து சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவரை மறுத்து அதுக்கு பிறகு அவரே அதுக்கு உடந்தையாக இருந்து அந்த காட்டை அழிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்கங்கிற விஷயத்தை சொல்லும்போது இது காலங்காலமாக ஆதிக்க சக்தியினர் மற்றவங்களை என்ன உபாயத்தில் கையகப்படுத்தி அடிமைப்படுத்துவாங்கங்கிற அரசியல் அது சூசகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். எம் என் சீனிவாசனுடைய சமஸ்கிருதமயமாக்கல் என்கிற நூலில் சொல்லப்படுகிற அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து இந்த சமூகத்தில் நிகழ்ந்துக்கிட்டே வர்ற அந்த அரசியலும் அந்த நாவலில் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. அதையும் அவங்க சுட்டி காட்டின விதம் நல்லா இருந்தது. இதுக்கு இணையான ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெக்கமெண்டேஷன், அது சிபாரிசுங்கிற முறையில் சொல்கிறேன். சாயாவன நாவலை படிக்கும்போது அந்த சுற்றுச்சூழல் அழிவை பற்றி ரொம்ப பரிதாபம், நம்ம மனசில் கழிவிறக்கம் ஏற்படுற அளவுக்கு விவரிச்சிருக்கிற சா கந்தசாமியினுடைய இந்த நூலை படிக்கிறவங்க வாய்ப்பு கிடைத்தால் கி ராஜநாராயணனுடைய கோபல்ல கிராமம் நாவலையும் படிக்கணும். அந்த கோபல்ல கிராம நாவலில் எப்படி ஆந்திராவிலிருந்து இங்கே ஒரு அரசியல் சூழலில் குடியேறிகளாக வந்த ஒரு சமூகத்தினர் அவங்க தங்களுடைய குடியிருப்புகளை உருவாக்குறதுக்காக காட்டை அழிச்சாங்கிறது ஒரு சாப்டர், ஒரு சாப்டர் அந்த நாவலில் இருக்கும். அந்த நாவலும் இதுக்கு சப்ளிமெண்ட் மாதிரி தெரியும். அதில் வந்து இதே மாதிரி இந்த உயிரினங்களும் அழிக்கப்படுறது, அந்த அவலத்தை வந்து கந்தசாமி அவர்களைப் போலவே கி ராஜ நாராயணனும் அவருடைய நூலில் வெளியிட்டிருப்பார். அதுவும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ இருக்கிற இந்த தமிழ் தெலுங்கு திராவிடம் தனித்தமிழ் போன்ற விஷயங்களில் ஏதாவது கருத்து சொல்றதுக்கு ஆதாரமாகவும் உங்களுக்கு அந்த நூல்களில் தடயங்கள் இருக்குங்கிறத நான் என்னுடைய சிபாரிசாக சொல்கிறேன். இந்த மூணு, ஒரு கவிதை, ஒரு நாவல், ஒரு உளவியல் புத்தகம் என்று அந்த இந்த வெரைட்டி, இந்த 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 பன்முகத்தன்மையே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வேறும் பல நாவல்கள், மொழிபெயர்ப்பு நாவல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்தாலும் யாராவது சொன்னாலும் அதையும் முன்னெடுத்து செல்லுங்கள். எப்பொருள் யார் வாய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருக்குறளுக்கு ஏற்ப நமது ரசனையையும் நமது அறிவையையும் நம்ம பார்வையையும் மேலும் சீர் செய்து கொள்வதற்கான ஒரு தளமாக இது இயங்குகிறது என்ற சந்தோஷத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
வாய்ப்பு கிடைக்கும் போது என்னாலும் சில புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இயலும் என்ற செய்தியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றி ஐயா. முதல்ல வந்துட்டு உங்களை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த பேராசிரியர் விஜயராகன் அவர்களுக்கு நான் முதலில் நன்றி. அடுத்ததா வந்து எல்லோருக்குமான ஒரு செய்தி என்னன்னா, ஐயா பெர்னார்ட் சந்திரா அவர்கள் வந்து காலச்சுவடு பதிப்பகத்தின் சார்பில் பல்வேறு நூல்கள் வந்து மொழிபெயர்ப்பு செய்து அந்த காலச்சுவடின் மூலமாக வெளியாகி இருக்கிறது. அதாவது வேற்று மொழி நூல்களை மொழிபெயர்ப்பு செய்து காலச்சுவடு வழியாக வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஐயா அவர்கள் முதல் முறையாக நமது நிகழ்விலே வந்து கலந்து கொண்டு எல்லோருடைய உரை குறித்தும் நிகழ்வை குறித்தும் அற்புதமான ஒரு கருத்துரை வழங்கியமைக்காகவும் இதை எங்களுக்கு மென்மேலும் வந்து இந்த நிகழ்வை சிறப்பு செய்வதற்கான ஊக்கமாகவும் இருக்கவர்களை சொல்லி நன்றியை சொல்லி அடுத்ததாக நம்மிடையே கருத்துரை வழங்க சேலம் செல்வகுமார் அவர்களை அழைக்கிறார். அனைவருக்கும் நுழைவளம் வழியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழமைகளுக்கும் என்னுடைய முதலில் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா பொதுவாக அந்த இதில் இடையில வந்து கலந்துக்குவேன், ஆனால் முழுதாக கலந்துக்கிற முதல்லேருந்து கலந்துக்கிற நிகழ்வு முதல் நிகழ்வாக தான் இது இருக்குது. கலந்துக்கணுங்கிற அந்த ரொம்ப ஆர்வத்தில் தான் வந்து நினைக்கிறேன். இந்த மூன்று விமர்சனம் மூன்று நூல்கள் சம்பந்தமான விமர்சனங்கள் சிறப்பாக இருந்தது, முத்தாய்ப்பாக இருந்தது. அவர் தோழர் அமிர்தம் சூர்யா சொன்னான் நினைக்கிறேன். அவர் சொன்னது போல் வந்து கவிதை, அதே போல் கட்டுரை, இந்த மாதிரி தொடர்ச்சியான அந்த புத்தகங்களை வந்து வரிசைப்படுத்துற விதம் வந்து அருமையாக இருந்தது. பொதுவாக வந்து முதல்ல வந்து அந்த கவிதை அவங்க பேசினது தோழியர் பேசினது ரொம்ப அருமையாக இருக்கும். பொதுவாக கவிதையை வந்து கவிதையாக படிப்பது நிறைய பேர் தெரியல. அதாவது அந்த உச்சரிப்பு நடைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த பெரியார் சம்பந்தமான விஷயங்கள், இந்த கருப்பு நிறம் வந்து அனைத்து வர்ணங்களையும் மறைக்கக்கூடியது என்று சொல்கின்ற அந்த விஷயம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதே போல் வந்து காகிதப்பூ மணக்குமா அப்படின்னால் முரசலையை முகர்ந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பெரியாருடைய வான் வாசம் அடிக்க முடியும், இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். இதேமாதிரி கழிவறை இருக்கை சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அதையும் படிச்சிருக்கேன். தோழியர் பிரியா மனோகரன் சிறப்பாக அதை வந்து விவரிச்சு சொன்னாங்க. பேசா எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த பேசா பொருளை பேசக்கூடிய விதமாக அந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. காமத்தை பற்றியான முழு விவரத்தை, அதாவது காமத்தை பற்றியான ஒரு புரிதலான ஒரு விஷயத்தை வந்து அந்த நூல் வந்து செயல்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். மூன்றாவதாக வந்து சாயாவனம், அதாவது வனங்களினுடைய பற்றியான அந்த கருத்துக்களை மிக சிறப்பாகவும் அழுத்தமாகவும் எடுத்து வைத்தார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நேரம் குறைவாக இருப்பால் என்னுடைய நன்றி. மிகுந்த நன்றி தோழர், ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கும் முழுமையாக கலந்து கொண்டு கருத்துரை. அடுத்ததா தற்போது நம்மிடையே தோழர் தங்கராஜ் அவர்கள் கருத்துரை வழங்குவார். வணக்கம். இந்த அமர்வுல எனக்கு ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே நல்லா பேசினாங்க. இது என்ன அப்படின்னா, ஏன் இந்த வாசிப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து நேத்து பவாச்சலதரை சாரோட ஃபங்க்ஷன்ல வந்து நிறைய கத்துக்கிட்டோம், நிறைய விஷயம் அந்த இடத்துல என்ஜாய் பண்ண. நானு இன்னைக்கு பேசுனதுல பிரியா மனோகரன், என்னுடைய தோழி பிரியா மனோகரன் பேசுனத சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரெஷர் குக்கர், அப்புறம் வந்து லதா பயன்படுத்தின வார்த்தைகள், இந்த நிறைய விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தை ஏன் நம்ம படிக்கணும், இது ஒரு பாலருக்கு சம்பந்தப்பட்டதா இல்ல இரு பாலரும் படிக்க வேண்டியதா அப்படிங்கறத விஷயத்துலயும் எல்லா விஷயத்துலயும் நிறைய டீப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த ஹாப்பி. நான் ப்ரிப்பேர் பண்ணல. தேங்க்யூ பிரியா, நல்லா பேசுனீங்க, சூப்பர். காசி சார் நல்லா பேசினாங்க, செல்வி மேம் நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ, நன்றிங்க தோழர் தங்கராஜ். அடுத்ததா நம்மிடையே கருத்துரை வழங்க கவிஞர் சுவர்ண பாரதி அவர்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், தொடர்ந்து பேசுங்க. வணக்கம். நுழைபலம் அமைப்புடைய
இந்த நிகழ்வுல வந்து தொடர்ந்து நானும் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகச்சிறந்த ஒரு மூன்று நூல்களை பற்றி இந்த அரங்கிலே பேசப்பட்டது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அரசியல் சார்ந்த கவிதைகளை பற்றி செல்வி அவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள். மிகச்சிறந்த கவிதைகளை ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒரு மார்க்கம் சார்ந்த ஆன்மீகவாதியா இருந்தாரோ அந்த அளவுக்கு அவர் பகுத்தறிவுவாதியாகவும் இருந்தார். பகுத்தறிவு கொள்கைகள்ல வந்து மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தவர். மிகச்சிறந்த பல்வேறு பொறுப்புகளை வகித்த போது கூட அவர் அந்த இலக்கியத்தின் மீது மாறாத பற்றுடையராகவும், உமர் கயாமை வந்து இங்கே அறிமுகப்படுத்தியவராகவும், கசல் கவிதைகளில் ஆழ்ந்த புலமை கொண்டவராகவும், இந்துஸ்தானி இசையின் மீது மிகுந்த நாட்டம் கொண்டவராகவும் இருந்தார். அவருடைய அந்த கும்பகோணத்தில் நடந்த இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் வந்து அந்த கசல் பாடகர்களை வச்சு பாட வச்சார். அற்புதமான பாடல், அந்த உருது பாடல்கள், அந்த மொழி தெரியலன்னா கூட அந்த இசை வந்து அந்த அரங்கத்தையே கட்டி போட்டது. அப்ப அந்த மேடை மீது மிகுந்த உடல்நிலை சரியில்லாத நிலையில வந்து அந்த மேடையில் ஏறி அவர் சொன்ன வார்த்தை வந்து இன்னும் எனக்கு மனசுல நிற்குது. இந்த இசையை கேட்டு கொண்டிருக்கும் போதே நான் இறந்து விட்டால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் சொன்னார். அப்படி மிகுந்த இசை மீது மிகுந்த நாட்டமுடையவராக இருந்தார். இசையை வந்து இஸ்லாத்துக்கு ஆவாதுன்னு ஒரு இது இருந்தா கூட இசையை மிகுந்த நேசிப்பவராக இருந்தார். பல்வேறு சமயங்களில் அவரோடு நெருங்கி பழகி அவரோடு பயணிக்கிற வாய்ப்பை பெற்றவன் நான். அந்த வகையில ஒரு அற்புதமான மனிதர். அவர் ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் நம்ம. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞர். அவருடைய இந்த கவிதைகள், அரசியல் சார்ந்த கவிதைகள் வந்து மிக சிறப்பாக செல்வி அவர்கள் இங்கே வந்து விமர்சனம் பண்ணாங்க. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பிரியா மனோகரன் வந்து லதாவுடைய கழிவறை இருக்கையை பத்தி பேசினாங்க. நானும் தமிழாதான் பேசிட்டு இருந்தேன். ஒன்னும் சுருக்கமா முடிச்சுக்கலன்னு 32 தலைப்புலையுமே வந்து அவங்க பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதை இருந்தாலும் மிக சிறப்பாக ஒவ்வொரு கட்டுரைகளையும் மிக சுருக்கமாக அந்த கட்டுரை எவ்வாறு நாம் வாசிக்க வேண்டும், எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்த அவங்க சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய இதா நான் கருதுறேன். அந்த அளவுக்கு வந்து அந்த துவக்க விழாவில் பேசப்படாத, அந்த வெளியீட்டு விழாவில் பேசப்படாத சில விஷயங்களை அவங்க இன்னைக்கு சொன்னாங்க. அது வந்து நம்ம குறிப்பா எடுத்துக்கணும். ஆதி தாய்வழி சமூகமாக இருந்தாலும் ஒரு பெண் வந்து அன்றைக்கான எந்த ஆண்மகனை தேர்வு செய்கிறாள் என்பது அவளுடைய உரிமையாக இருந்ததுன்றது ஒரு காலத்துல வந்து நம்ம வரலாறா படிக்கிறோம். ஆனா அதே தஸ்லிமா நாசிரின் எழுதுனா வந்து உலகமே கொதிச்சு எழுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இருக்குது. நாச்சியார் திருமொழியில வந்து ஆண்டாள் மிக பாடிய விஷயங்களை எல்லாம் நான் வந்து பக்தி பரவசத்தோடு படிக்கிறேன்னா வந்து அந்த விஷயங்களை வெளியில இன்றைக்கு ஒரு பெண் பேசினா எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறோன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை விமர்சிக்கிற விதமாக ஒரு உளவியல் சார்ந்து அணுகியிருக்கிற அந்த கட்டுரைகளை வந்து, லதாவுடைய கட்டுரைகளை வந்து மிக நேர்த்தியாக பிரியா மனோகரன் அவர் விமர்சனம் செய்தார்கள். சாயாவனம் வந்து நாவல் நான் படிக்கல, நண்பர் அதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். இப்படி ஒரு ஒரு தோப்பு ஒரு உடைமைகளை வந்து ஒரு இழக்கிறதுன்றது ஒரு மாபெரும் ஒரு பெரிய இழப்புக்கு சமமானது. ஈசிஆர்ல வந்து ஆலம்பரைக்கோட்டைக்கு அருகில் இருந்த ஒரு மிகப்பெரிய இவனுடைய மாந்தோப்பை எதிர்பாராத விதமாக இழக்கக்கூடிய ஒரு சூழல், அந்த சோகத்தை அனுபவித்தவன் தான். அந்த வகையில ஒரு அற்புதமான ஒரு தோட்டத்தை மாந்தோப்பை இழக்கிற ஒரு சூழல் எப்படி அந்த மனம் இருந்திருக்கும் என்பதை உணர்ந்தவன் நான். அந்த வகையில அந்த அவருடைய நாவலை படிக்கலன்னா கூட அவருடைய பேச்சு வந்து ஒரு ஒரு மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி. அந்த வகையில சிறப்பான அந்த திருக்குறள் கதையை சொன்ன அந்த செல்விக்கும் சிறுமிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து அற்புதமான நிகழ்ச்சிகளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, அதாவது பின்தொடரும் குறள்ன்ற மாதிரி சந்தடி சாக்கள் அமிர்தம் சூர்யா தன்னோட குருநாதர் பெயரெல்லாம் சொல்லி நல்ல ஒப்பிட்டாரு, பின்தொடரும் குரல் என்று தொடர்ந்து அந்த விஷயங்களை வந்து தொகுப்புறையிலே சுட்டி காட்டிட்டு நல்லு வராருன்னு. அப்படி சூர்யா அவரும் தமிழ் மனோகரன் அவர்களும் சிறப்பாக அடுத்ததாக தற்போது பேசிய நண்பர்கள் இருவருமே அற்புதமாக பேசினார்கள். அந்த வகையிலே நல்லவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும்
பேசிய அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியும் சொல்லி நிறைவு செய்த நன்றி வணக்கம். பேரன்பும் பெருநன்றியும் அண்ணா, மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமா வந்து நீங்களும் ஒரு கருத்துரை வழங்கியிருக்கீங்க. இது எல்லாமே எங்களுக்கு மென்மேலும் வந்து ஊக்கம் தருவதுதான், ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததா தற்போது நம்மிடையே ஆழ்ந்த வாசிப்பாளரும் நம்ம எல்லாம் வந்து வாசிப்பிலே வந்து வேறொரு தரத்தை வேறொரு கோணத்திலே இன்னொரு வாசிப்பை நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தோழர் கோமதி சங்கர் அவர்கள் கருத்துரை வழங்குவார். கோமதி சங்கர் அவர்களை தொடர்ந்து வேறு யாரேனும் கருத்துரை வழங்க விரும்பினால் தயவு செய்து கை உயர்த்துங்கள், ஹேண்ட் ரைஸ் சிம்பல் போட்டீங்கன்னா நான் வந்துட்டு இது பண்ணிடலாம். அதை தொடர்ந்து நிகழ்ச்சி வந்து அறிவிப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுல? கேக்குது சார். எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த நிகழ்வு மட்டும் நான் வராமல் இருந்தா மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருப்பேன் சார். எப்படி சொல்றது, எனக்கு உணர்வே தெரியலங்க. அதுக்கு நான் என்ன பேசுறதுக்கு இருக்குன்னு தெரியல. அதுக்கு முன்னால பேசின அந்த நான்கு பேரும் அந்த விமர்சன கருத்துரை சொன்னாங்க இல்லையா, அதுலயும் பிரணாத் சந்திரா அவங்க தான் அதை கிட்டத்தட்ட இந்த நிகழ்வை பூரணமாகவும் அதுக்கு மேலேயும் விமர்சிச்சுட்டாங்க. மிக சிறந்த கருத்துரை தந்துட்டாங்க. அதுக்கு மேல நான்லாம் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு பட்டதை நான் சொல்றேன். அந்த திருக்குறள்ல இருந்து சும்மா ஆரம்பிச்சிடலாம். ஆறு அந்த தீயினார் சுட்டப்புன் உள் ஆறும் ஆறும் ஆறாதேன் அடுத்த தொடர் ஆறும் என்ற ஒரு தொடருக்கு அடுத்தால ஆறாதே இது வள்ளுவரால தான் முடியும். ஆறி போறது உள்ளதான் ஆறுதுக்கு, வெளியே வடுவா தங்கிருது. அந்த திருக்குறளுக்கு அவங்க சொன்ன கதை எல்லாமே ஒரு குழந்தை மனசுல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகா சொன்னாங்க. அப்புறம் அந்த மூணு விஷயத்துக்கு வருவோம். ஒரு கவிதை, அவங்க சொன்ன மாதிரி நம்ம கல்கி துணையாசிரியர் சொன்ன மாதிரி ஒரு கவிதை, ஒரு கட்டுரை, அப்புறம் ஒரு கதை. இந்த அழகான ஒரு வரிசையில அந்த கவிதை, கட்டுரை, இந்த கதை மூணுமே ஒரு பொருத்தம் இருக்கிறதா நான் பாக்குறேன் சார். அதாவது இலக்கியத்துல பிரச்சார இலக்கியம், அதாவது பிரச்சாரம் சார்ந்த இலக்கியம், பிரச்சாரம் சாராத இலக்கியம்னு ரெண்டு சொல்லிடுவாங்க சார், ரெண்டா பிரிச்சிடலாம் அது. ஆனா பிரச்சாரம் சாராத இலக்கியம்னு சொல்றது கூட ஒரு பிரச்சாரம் தான். ஆக பிரச்சாரம் இல்லாத இலக்கியம் இல்லை. அன்னைக்கு திருக்குறள்ல இருந்து இப்போ வரைக்கும் பிரச்சாரம் சார்ந்த இலக்கியம் தான். அப்துல் ரஹ்மான் எதை பிரச்சாரம் பண்ணாரு, அதுதான் அந்த கவிதையிலிருந்து நமக்கு தெரிய வருது. அவர் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், ஒரு பெரிய அவர் சொன்ன மாதிரி ஒரு இஸ்லாமிய மார்க்க சிந்தனையாளராகவும் அதே சமயத்தில் ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் அவர் இருந்தார். இது கவியரங்க கவிதைகள்னு அறிமுகப்படுத்தினாங்க. கவியரங்க கவிதைகள் முன்கூட்டி திட்டமிடப்படும், முன்கூட்டி திட்டமிடாத கவிதைகளாக அமையாது. ஸோ இது திட்டமிடப்பட்ட கவிதைகள் என்பதனால அதில் வந்து அதில் இருந்து ஒரு நல்ல கவிதையை நான் தெரிஞ்சுக்கிட்டது அந்த ஆடை எது, அது என் மனசில் ரொம்ப பதிஞ்சுதுங்க. காகிதப்பூ மணக்குமா, நீங்கள் முரசொலியை நுகர்ந்து பாருங்கள், ஈரோடு மனம் வீசும். இது வந்து எனக்கு பாரதிதாசனை ஞாபகப்படுத்துச்சு. அறிஞர்தம் இதய ஓடை ஆழநீர் தன்னை முண்டு செறிதரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊட்டி ஊட்டி குறுகிய சேகல் சீர்த்து குவலையும் ஓங்கச் செய்வாய் நறுமலர் இதழ் பெண்ணே என்று ஒரு பத்திரிகையை சொல்வார். நறுமலர் இதழ் பெண்ணே உன் மனம், அது அது அந்த இடத்துல பாரதிதாசன் இருப்பார். அப்போ இந்த அந்த நலம் காணார் உன் நறுமலர் இதழ் பெண்ணே உன் நலம் காணார் ஞானம் காணார் என்று பாரதிதாசன் முடிப்பார். அந்த ஒரு கவிதைக்கு அல்லது கவிதையை தாங்கி வருகின்ற ஒரு பிரச்சார பத்திரிகையாகட்டும் அந்த இலக்கிய மனம் என்பது நிச்சயம் உண்டு. அப்துல் ரஹ்மானிடம் வந்து ஈரோடு மனம் வந்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. அந்த கவிதை, அந்த கவிதை சுவத்தை தந்த தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அப்புறம் பிரியா மனோகரன், இப்படி எல்லாம் பேச முடியுமானே தெரியலங்க, முதலே பாராட்டிடுறேன். ஒரு பெரிய ஒரு கட்டுரை தொகுப்பு எடுத்துட்டு அதுவும் வந்து ஒரு பெண் எழுதிய கட்டுரை, ஒரு பெண் பேசுவது, பேசா பொருளை ஒரு பெண் எழுதுகிறார்கள், அதை நமக்கு பேசுகிற பொருளாக அவர் மாற்றி தந்தார்கள். அவங்க அவங்க ஆண்டாளுடைய ஒரு கவிதைய லிங்கம் தோழர் அறிமுகப்படுத்தினார். எனக்கும் அந்த இடத்துல தொடங்கலான்னு போல தோணுது. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திருக்குமோ என்று ஆண்டாள் வந்து திருமாலுடைய இதழ் சுவையை சங்கிடம் கேட்பதாக அந்த கவிதை, இவளே கேட்டுவிட்டால் கூட குற்றமாகிவிடுமோ என்பது தெரியவில்லை, சங்கிடம் கேட்பதாக அந்த கவிதை வரும். சோ பெண்கள் காமத்தை பற்றி பேசுவது கேள்விக்குறி ஆகிவிடுகிறது, அதே சமயம் ஆண்கள் பேசுவது கேள்விக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்பதை அந்த நூலில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறேன். உடல் என்னும் வெளி என்று அம்பை ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அதிலே வந்து பெண் எழுத்தாளர்கள், பெண் இலக்கியவாதிகளை பற்றி பட்டியலிட்டு அவர்கள் இன்று வரை தமிழில் செய்த சாதனைகள், அவருடைய பேச்சு, அந்த வழக்கங்கள், இலக்கிய வழக்குகள், அவர்கள் இலக்கியத்தில் சாதித்தது என்ன, பெண்களுக்காக அவர்கள் எழுதியது என்ன என்பதெல்லாம் அந்த நூலிலே வரும். அந்த நூலோடு இந்த நூலை அதில் பட்டியலிட்டார்களா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த லதா எழுதிய நூல் அதில் முதன்மையாக இடம்பெறக்கூடிய நூல். இது பெண்களுக்கானது மட்டுமல்ல ஆண்களுக்குமானதுதான்.
இதை பற்றி அதிகமாக நான் என்ன சொல்ல இருக்கிறது நிறைய சொல்லிவிட்டார்கள். அதை நான் படிக்கவில்லை, படித்து விட்டு நிச்சயமாக அதுக்கு விமர்சனம் எழுதுவேன். இது முதல் பதிவு அல்லது முதல் விமர்சனம் என்று சொல்லப்பட்டது அப்படி அல்ல. சற்றேறக்குறைய 5:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கியது. நான் 5 மணிக்கு முகநூலை பார்த்தேன். அதில் வாசிப்போம் தமிழ் இலக்கியம் பகுதியில் சங்கர சார் சரவண மாணிக்க வாசகம் இதுக்கு ஒரு விமர்சனம் எழுதியிருக்கிறார். மிக அருமையாக இருக்கிறது. இன்று பிரியா மனோகரன் பேசியதற்கு அது ஒரு அழகான முன்னுரை போல இருக்கிறது. அந்த குழுமத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அதை தயவு செய்து பாருங்கள். முடிந்தால் நான் என்னுடைய முகநூல் தளத்தில் அதை நான் பகிர்கிறேன். அதுதான் முதல் விமர்சனமாக நான் படித்தேன். அதற்கப்புறம் இன்று பிரிய மனோகரனுடைய இந்த உரை மிக அருமையாக இருந்தது. பாராட்டுக்கள். அடுத்து நம்ம காசி அவர்கள் சாயாவனம். நான் வந்து ஒன்றை சொல்லணும், இந்த சாயாவனத்தை நிறைய விமர்சகர்கள் விமர்சித்திருக்காங்க. நான் இன்னும் படிக்கலை, அந்த வாய்ப்பு இன்னும் வரலை, படிக்கணும். ஆனால் சாக்கந்தசாமியினுடைய இன்னொரு நூலை படித்து முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறது, அது புதுடில்லி. அது அதில் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதில் கதையே இல்லையோன்னு தோணுது. அவர் நம்ம கல்கி துணையாசிரியர் சொன்னாங்க, கதையிலிருந்து கதையை அப்புறப்படுத்துவதே என்னுடைய வேலை என்று சா கந்தசாமி சொன்னார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். உண்மையிலே பார்த்தா நான் அந்த கதையை படிக்கும்போது அந்த கதையிலிருந்து அந்த கதையை வெளியேற்றுகிற போல் தான் தெரிகிறது. நான் முழுத்தும் படித்தால் தான் அதை சொல்ல முடியும். இன்னொரு 30 பக்கம் பாக்கி இருக்கிறது. ஆனால் இவர்கள் சொன்ன தமிழன் காசி அவர்கள் சொன்ன கதை தான், அதுல ஒரு அருமையான வனம் அழிகிற கதை இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஆரம்பம் ஒண்ணு இருக்குங்க. காண்டவ வனத்தை தீ வச்ச கதை மகாபாரதத்துல இருக்கு இல்லையா? அந்த ஒரு இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு நகரத்தை உருவாக்குவதற்காக அந்த வனத்தை அழித்து, அந்த வனத்தில் உள்ள உயிர்களை அழித்து, மரங்களை அழித்து ஒரு நகரத்தை உருவாக்குவார்கள். மகாபாரதத்துல பாக்குறோம். அதுல இருந்து பார்த்தோமானால் இன்னைக்கு வரைக்கும் மனிதன் கண்டுபிடிச்சதுலயே இந்த காடை அழிக்கிறது, வனத்தை அழிக்கிறது, நிலத்தை அழிக்கிறது, இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அதனுடைய அந்த அரசியலை சொல்கிற அந்த நாவல் நிச்சயமாக படிக்க வேண்டியது. நான் இன்னும் படிக்கவில்லை. படிக்க தூண்டுகிற அவர்களுக்கு அவர்கள் பேசினார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. மிக நல்ல நிகழ்ச்சி. நன்றாக தொகுத்து லிங்கம் தோழர் அவர்கள் வணங்கினார்கள். அந்த பேரு, அந்த தொடர்ச்சி, அதை தொடர்ந்து அந்த கருத்துரைகளும் ஒவ்வொன்றும் முக்கியமானது. எதையும் சொல்ல முடியாது. அத்தனை பேரும் இந்த நிகழ்வை அருமையாக கூர்ந்து அவதானித்து அழகாக சொன்னார்கள். மிக்க நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க சார், ரொம்ப அற்புதமா நீங்களும் கருத்துரை வழங்கியிருக்கீங்க. தொடர்ச்சியாக தற்போது தோழர் திருமகன் அவர்கள் கருத்துரை வழங்குவார். அவரை தொடர்ந்து தோழர் நண்பன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். செல்வி, தமிழ் செல்வி அவர்களுடைய உரைய தவறிட்டேன். இன்னைக்கு ஒரு விருந்தினர் வருகையால இன்னைக்கு கொஞ்சம் தவறு விட்டுட்டேன். பிரியா மாணவரோட உரை தொடக்கத்துல வந்துட்டேன். ரொம்ப சிறப்பான உரையா இருந்தது. ஒரு ஆணாக சுகிருதராணியின் கவிதைகளை எதிர்கொண்ட போது எனக்கு இருந்த அந்த ஒரு அதிர்ச்சி கலந்த குற்ற உணர்ச்சி தான் இந்த உரையிலும் எனக்கு இருந்தது. ஒரு மிகச்சிறப்பான புத்தகமா நான் கருவுறேன். நல்ல தேர்ந்த ஒரு உரையாளராக அவர் இருக்க மறந்துட்டு வராங்க. ஒரு சிறப்பான உரை. தமிழன் காசி அவர்களுடைய சாயாவனம் நூல் என்னுடைய 20 வயதுகளில் நான் படித்திருக்கிறேன். சிதம்பரம் அருவாளை தூக்கிட்டு காடு அழிக்கிறதுக்கு நிற்கிறப்போ அந்த ஒரு பனி சூழலை நானும் எதிர்கொண்டிருக்கிறேன். என்னுடைய கிராமத்தில் வந்து நானும் அது போல ஒரு நிலத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் எதிர்பார்ப்போ, பிற்காலத்தில் அதை படிக்கிறப்போ நான் என்னை சிதம்பரமாக உருவகித்திருக்கிறேன். பல நேரங்களில் இந்த சாயவனம் நூலை படிக்கிறப்போ எனக்கு ஹெமிங்கேயோட கிழவனும் கடலும் சூழல் இருந்தது. அந்த நூல் ஒப்புமை எனக்கு வந்தது. அவரும் ஒரு மீன் பிடிக்கிற அந்த ஒரு சுறாமீனை பிடிக்கிற அந்த நிகழ்வில் அவர் எதிர்கொண்ட அந்த சூழலை, அதே சிதம்பரம் வந்து ஒரு காடழிக்கிற விஷயத்திலையும் நிலத்தை பயன்படுத்துகிற விஷயத்திலையும் எதிர்கொண்டதாக நான் பார்க்கிறேன். ரொம்ப சிறப்பான நாவல், அருமையாக உரையாற்றியிருக்கிறாரு. நல்ல தேர்ந்த உரையாளர்களா எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்காங்க, கருத்துலயும் மாறிக்காங்க. எல்லாரும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சி தொடர், ரொம்ப நன்றி. அடுத்த தற்போது நண்பன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நுழைப்பலத்தை பத்தி முதலா நான் வந்து என்னுடைய நண்பர் பாரி என்பவர் மூலமா கேள்விப்பட்டேன். அதனால அதுலேருந்து நான் கலந்துக்கணும்னு கொஞ்சம் ஆர்வமா இருந்தது உண்டு. என்னை பற்றி நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். என்னோடய பேர் ஃப்ரான்சிஸ், நண்பன் சும்மா இதில் போட்டிருக்கேன். நான் வந்து வசிக்கிறது வந்து ஸ்காட்லாண்டில். அதனால் எனக்கு வந்து இந்த புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லை. இங்கே எப்பவும் அப்படியே போனாலும் ஆன்லைனில் தான் நாங்கள் புத்தகங்களை வாசிக்க முடியும். அது எனக்கு இன்னும் சின்ன வயசுலேருந்து புத்தகத்தை கையில் எடுத்து படித்தா தான் ஒரு ஆசையாக இருக்கும். அதனால் ஆன்லைனில் படிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்கிறது இல்லை.
இருந்தாலும் இப்ப இந்த நூலைப்புலத்தை வந்து அருமையா ஒரு நல்ல கரெக்டா அந்த கோர்வையா எடுத்து நடத்திட்டு போனதுக்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அது மட்டும் இல்லாமல் பேசிய செல்வி அவர்கள், பிரியா அவர்கள், அப்புறம் தமிழன் காசி அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும் தொடர். நீங்க நிகழ்வில் வந்து காட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டமைக்காகவும் உங்களை அறிமுகம் செய்த பாரி அவர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும். பேரன்பும் தொடர்ந்து நிகழ்வுக்கு வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்க. அடுத்த நீங்க அடுத்த நிகழ்வு எப்பங்கிறது கொஞ்சம் அந்த இதுல முகநூல்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமாக சொல்றேன். ஒவ்வொரு வாரமும் மாலை ஞாயிறு மாலை 5:30 ஒவ்வொரு வாரமும் நடைபெறும். சரி, ஓகே. அடுத்த தற்போது நம்மிடையே பிரியா மனோகர் ஒரு சில வரிகளை. நன்றி, திரும்ப பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு. என்னன்னா நான் அது வந்து திரு தமிழ் மணவாளன் அவர் வந்து முன்னுரை இதுல எழுதியிருக்காரு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அது எனக்கு ஒரு ஃபீலா போயிடுச்சு, அதனாலதான் திரும்ப இப்ப நான் கை உயர்த்த வேண்டியதா போயிடுச்சு. உறைந்து சில்லிட்ட பனிக்கட்டி உடையும் உருகும் அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு முன் தலைப்போட இந்த முன்னுரைய அவர் தொடங்கியிருக்காரு. அதுலயே எல்லா விஷயங்களையும் அவர் தெளிவுபடுத்திட்டாரு. இங்க வந்து பாராட்டினேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்னொன்னு இதுல நான் ரொம்ப நான் பேசின ஒரு விஷயங்களை விட செல்வி தோழர் வந்து ஒரு கவிதை நடையில அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜோனல்ல முற்போக்க பேசினது வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியா நான் இங்க எடுத்துக்கிட்ட ஒரு விஷயமா நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து நல்லு சார் வந்து பெண்களை எல்லா விதத்திலையும் லதாவைய முன்னிறுத்தப்படுத்ததாகட்டும் எல்லாமே அவருடைய இந்த ஈடுபாடு இந்த இதுக்கு வந்து நிச்சயமா என் சார்பிலும் என்னை போன்ற பல பெண்கள் இன்னும் வெளியே வரவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குமாறு நன்றி. வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி. ரொம்ப நன்றி பிரியா. நிச்சயமாக நமது தளம் அதை நோக்கிதான் செல்லும். அப்படி வந்துட்டு கண்டிப்பா எல்லோருக்குமான வாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து வந்து கொடுக்குறேன். நிச்சயமா அதுல வந்து தொடர்ந்து நம்ம முன்னேறுவோம். பல படிகளை நாம் இன்னும் கடக்க வேண்டியதாக கண்டிப்பாக நீண்ட பயணம் இருக்கிறது. தொடர்ந்து முன்னேறி பயணித்துக் கொண்டே இருப்போம். மிகுந்த மகிழ்ச்சி, நன்றி. தற்போது நிகழ்வு நிறைவு செய்வதற்கான நேரம். கவிதைகளோடு துவங்கிய இந்த நிகழ்வு மீண்டும் கவிதைகளோடே முடிவடைய இருக்கிறது. தற்போது நம்மிடையே கவிதைகள் வாசிக்க சாய் சக்தி. அண்ணா கேக்குதுங்களா? கேக்குதுமா, பேசலாம். ஒரு கவிதை படிக்கலாம் இருக்கேன். அம்மா, உறக்கத்தை மறந்து உதிரத்தை உமிழ்ந்து என்னை ஈன்றெடுத்தாய். என் மரம் சிறக்க நீ தவமுற்றாய். பாலைவன வாழ்வை சோலைவனமாக்க உழைப்பை உழுது தென்னீரில் பன்னீர் தூவி செழிக்க வைத்தாய். இன்பங்கள் புறக்கணிக்க துன்பங்கள் அரவணைக்க துவழாமல் நீ உழைக்க தடையின்றி நான் சிரித்தேன். இன்பங்கள் புறக்கணிக்க துன்பங்கள் அரவணைக்க துவழாமல் நீ உழைக்க தடையின்றி நான் சிரித்தேன். உன் துயர் அறியாது என் சினம் குறையாது தவறுற்றேன். உன் அன்பு மாறாது என் குற்றம் கடியாது ஸ்வீகரித்தாய். உன் அன்பு மாறாது என் குற்றம் கடியாது ஸ்வீகரித்தாய். உன் துயர் போக்க நான் பொறுப்பேற்க தாய் போல் காப்பேன். உன் துயர் போக்க நான் பொறுப்பேற்று தாய் போல் காப்பேன். ஓர் உருவம் கொண்ட என்னை பல ரூபங்களாக மாற்றிய சிற்பினி. ஓர் உருவம் கொண்ட என்னை பல ரூபங்களாக மாற்றிய சிற்பினி. அவ்வளவுதாங்க, நான் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சாய் சக்தி. அது அம்மாவை குறித்த கவிதையோடு நிகழ்வை நிறைவு செய்ய நீங்க வந்து வழி வைச்சிருக்கீங்க. யாழினி வந்து கவிதை வாசிக்க வேண்டியது. இணைப்பில் அவங்க இணைப்பு தற்போது இல்லை. ஏன்னா நேரம் கடந்து விட்டதால் அவங்களால் இணைப்பில் இருக்க முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து யாழினியுடைய கவிதையை நம்ம கேட்க முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் ஒரு அற்புதமான நிகழ்வாக இன்றைய நிகழ்வு மிகுந்த மனநிறைவோடும் பொருட்செறிவோடும் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த வகையில வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்மை தொடர்ந்து அடுத்தடுத்த தளங்களை நோக்கி நமது சிந்தனையை
முக்கியமா. ஏன்னா வாசிப்பு அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தனை தெளிவை கொடுக்கிறது. நம்ம தொடர்ந்து வந்து இப்ப இதுல சொன்ன மாதிரி வந்து மன்னிக்கும் யாழினி வந்து இப்போ இணைப்பில் வந்துட்டாங்க, அவங்களுடைய அவங்க உடனடியே யாழினி கவிதை வாசிக்க அழைக்கிறேன். நம்ம நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பாக தற்போது யாழினி ஸ்ரீ மன்னிக்கவும் அவங்களுக்கு இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். இணைப்பில் இருக்காங்க ஆனால் அவங்களால பேச முடியல. அந்த வகையில் வந்து நம்ம தொடர்ச்சியா வாசிப்பை மட்டுமல்லாது இந்த தளம் வந்து வாசிப்பவர்களுக்கான தளம் மட்டுமல்ல, வாசிப்பை அடுத்தடுத்து கடத்துவது பிறருக்கு வந்து ஏன்னா ஒரு ஒரு படைப்பை வந்து நம்ம சிலாகிப்பது கொண்டாடுவது அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து அடுத்தவங்களுக்கு கடத்துறது. முக்கியமா வந்து நம்ம அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். அதன் மூலமாக எல்லோரது சிந்தனையும் மேம்படுத்துகின்ற அந்த ஒரு பணியையும் நம்ம வந்து முன்னெடுத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கருத்துரை வழங்கிய நிகழ்வில் பார்வையாளர்களாக வந்த இந்த வாரம் வந்து எல்லா பார்வையாளர்களுக்கும் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்க முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம என்ன நிகழ்வு வந்து செறிவா நடந்து செறிவான நிகழ்வா இருந்தது. அந்த வகையில் வந்து மிகுந்த மன நிறைவோடும் மன மகிழ்வோடும் இந்த வார நிகழ்வை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.